श्री कौशिकान्वय सुधाम्बुदि शीतभानम् श्री शुद्ध सत्व गुरुवर्य तनूजरत्नम् श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगम् श्रीमत् सुचक्रवरदार्य महं प्रपद्ये। नमामि मोहनाकारौ गोपालौ करुणाकरौ औपनिषद विद्यानां लीलयैव प्रदर्शकौ गुरुमरुद्भुजिते सगरेत् पुरा स्वजन खेदमदात्किल नर्तनम् गुरुमरुन्नगरे पुनरद्य तत् निखिलोक मुदे परमेधते। எல்லோருக்கும் நமஸ்காரம். இங்கே இந்த லக்ஷ்மி நாராயண சபையைச் சேர்ந்த அனைவரும் ஒரு ஸ்ரீமன் நாராயணிய சப்தாக பாராயணம் பண்ணி கொண்டு வரும் இந்த வேளையிலே இன்றைய இரண்டாம் நாள் உபன்யாசம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரத்தை பட்டத்ரிகள் எப்படி அனுபவித்தாருங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம். இப்போ அதே பகவான் குருவாயூரப்பனை அவன் எப்படி குட்டி கிருஷ்ணனா குழந்தை கண்ணனாக எப்படி அவன் அவதாரம் பண்ணாங்கிறத அப்படியே குருவாயூரப்பனை அனுபவித்தே பட்டத்ரிகள் வர்ணிக்கிறார். இந்த கிருஷ்ணனுடைய அவதார கட்டத்தை மூன்று தசகங்களாக வர்ணிக்கிறார். 37, 38, 39 மூன்றுமே கண்ணபிரானுடைய அவதாரத்தின் பின்னணி. எப்படி அவதாரம் பண்ணா, எப்படி அவன் கோகுலத்தை சென்று அடைந்தான், இந்த மூன்று தசகங்களின் சாரம். மொத்தம் 30 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இருக்கு. பெரும்பாலான முக்கியமான ஸ்லோகங்களின் துணையோடையே நாம் பூர்த்தியாகவே அனுபவிச்சுடுவோம். இப்போ 37வது தசகம் முதல் ஸ்லோகம். சாந்திரானந்த தனோஹரே நனுபுர தெய்வாசுரே சங்கரே த்வத்கிருத்தா அபி கர்மசேஷ வசதஹ ஏதேன ஆதாகதிம் தேஷாம் பூதல ஜன்மனாம் திதி புவாம் பாரேண தூரார்திதா பூமி பிராப விரிஞ்சமாஸ்ரித பதம் தேவை புரைவாகதைஹி. இந்த 37வது தசகம் பூர்த்தியாக பார்த்தேன்னா ஷார்தூல விக்ரீடு தங்கிற மீட்டரில் பட்டத்ரிகள் அமைத்திருக்கிறார். ஷார்தூலம்னா புலின்னு அர்த்தம், விக்ரீடித்தம்னா விளையாட்டுன்னு அர்த்தம். ஷார்தூல விக்ரீடித்தம் என்றால் புலியின் விளையாட்டு. ஒரு புலியின் விளையாட்டு போல இந்த மொத்த தசகத்தையும் அமைச்சிருக்காராம். ஏன் புலியின் விளையாட்டு? ஏன்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போகிறான், அவனே ராமனை நரஷார்தூலான்னார் விஸ்வாமித்ரர். உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்யகம். ஒரு புலி பாய்வது போல வைகுண்டத்திலேருந்து பகவான் பூமிக்கு பாய போகிறான். பாய்ந்து எதுக்கு வந்திருக்கான்? விக்ரீடித்தம், கிரீடானா விளையாட்டுன்னு அர்த்தம். ராச கிரீடைங்கிறோம், கிரீடை என்றால் விளையாட்டு. புலி போல பூமியில் பாய போகிறான், பாஞ்சு விளையாட போகிறான். ஷார்தூல விக்ரீடித்தம், ஒரு புலியின் விளையாட்டு என்றே பெயர் பெற்ற மீட்டர். இந்த மீட்டரில் பார்த்தேன்னா ஓரொரு வரியிலையும் 19 அச்சு எழுத்துகள் இருக்கும். அந்த ஷார்தூல விக்ரீடித்த மீட்டரில் இந்த தசகத்தை அமைக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், சாந்திரானந்த தனோஹரே. குருவாயூரப்பனை கூப்பிடுறார். சாந்திரனா அடர்த்தியான அர்த்தம், ஆனந்த இன்பமே வடிவெடுத்த, தனுனா திருமேனி. சாந்திர ஆனந்த தனுகுனா அடர்த்தியான ஆனந்தமான திருமேனின்னு அர்த்தம். இது நன்னா யோசிச்சு பாருங்கோ, ஸ்ரீமன் நாராயணியம் தொடங்கும் போதும் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியம்னு ஆரம்பித்தார். அங்கேயும் ஒரு சாந்திரானந்தம் வந்தது, இங்கேயும் சாந்திரானந்தம் வருது. எதுக்கு மறுபடியும் இங்கே ஒரு சாந்திரானந்தனா? இதுவரை பாடிய 36 தசகங்கள்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இப்போ தான் முக்கியமான நாராயணியம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா முக்கியமாக கிருஷ்ணாவதாரத்துக்காகத்தான் அவர் பாடுறார். ஆனால் பாகவத புராணத்தை அடிவொற்றி மீதமுள்ள அவதாரங்களையும் சொல்லணுங்கிறதுனால அந்த அந்த அவதாரத்துக்கு ஒரு ஒரு தசகம்னு வச்சுட்டார். ஆனால் இப்போ 37வது தசகத்திலேருந்து தொடங்கினா ஃபுல் அண்ட் ஃபுல் பூர்த்தியாக கிருஷ்ணாவதாரம் இல்லையா? அப்போது கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு முறை நாராயணியுமே இங்கே தொடங்குகிறது. தொடங்கும் போது எந்த சாந்திரானந்தம் வச்சாரோ அதனால் மீண்டும் அதே சாந்திரானந்தங்கிறத வச்சார். அது மட்டும் இல்லை, அங்கே மீட்டர் மட்டும் கொஞ்சம் மாறும். அங்கே சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம்னு இருக்கு பாருங்க, அது வந்து ஸ்ரக்தராங்கிற மீட்டர்லாம் வச்சுருக்கார். ஸ்ரக்குனா மாலைன்னு அர்த்தம், ஸ்ரக்தரானா மாலை அணிந்ததுன்னு அர்த்தம். குருவாயூரப்பனுக்கு பா மாலையாக சமர்ப்பிக்கிறார் இல்லையா, அதனால் பா மாலையாக ஸ்ரக்தரால சாந்திரானந்தன் அங்கே சமர்ப்பிச்சுட்டார். அது 21 எழுத்துகள் வரும். ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தா 21 அச்செழுத்து வரும். இப்போ மாலையெல்லாம் சாத்தியாச்சு, புலி வந்து குதித்து விளையாட போகிறது. அதனால் இப்போ ஷார்தூல விக்ரீடித்தத்தில் அதே சாந்திரானந்த வார்த்தையை மாற்றலை,
மீட்டரை மட்டும் மாற்றி இவ்வளவு நேரம் எந்த பகவானை சொன்னோமோ புலி மாதிரி பூமியில் குதித்து அவன் விளையாட போகிறான். அந்த விளையாட்டை இனி 37வது தசகத்திலிருந்து நான் பாடப்போகிறேன் என்று தெரிவிக்கும் விதமாக சாந்திரானந்த தனோ அடர்த்தியான ஆனந்தமான திருமேனி கொண்டவனே. ஏன்னா கிருஷ்ணன் சொன்னதுமே மனசில் ஒரு ஆனந்தம் வருது. முன்னாடி அறிமுகம் கொடுக்கும்போதே அம்மா அவ்வளோ அழகாக கொடுத்தார்கள் பாருங்கள். அப்போதே மனசில் ஆகா இன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் சொல்ல போகிறார். அப்போது உன்னை நினைக்கும் போதே ஆனந்தம் வருகிறது. அப்படிப்பட்ட ஆனந்தமயமான திருமேனி கொண்டவனே கிருஷ்ணா குருவாயூரப்பா நீ எப்படி அவதரித்தாய் அந்த பின்னணியை சொல்றேன்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். நானு புரா தெய்வாசுரே சங்கரே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கடும் யுத்தம். அந்த போர்ல தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக குருவாயூரப்பா நீ போனாய். அப்போ அந்த பகவான் என்ன பண்ணா, தேவர்களை துன்புறுத்தி அசுரர்கள் எல்லாம் அழிச்சிட்டான். அந்த அசுரர்களை பகவான் அழித்தாலும் கூட அவ சில பாபங்கள் அந்த கர்மாங்கிறது மிச்சம் இருந்துதான். அந்த கர்மாவின் அடிப்படையில் அவ பூமியில் பிறக்க வேண்டியிருந்தது. பூமியில் பிறந்து அந்த கர்மாவை கழித்து அப்புறம்தான் மோட்சம் போகணும்னு அதுதான் சொல்கிறார். கர்மசேஷ வசதகா ஏதேன ஆதாகதிம் தேஷாம் பூதல ஜென்மனாம் திதிபுவாம் பாரேண தூரார்த்திதா. இப்போ பல அசுரர்கள் தேவலோகத்திலே வாழ்ந்தவர்கள், அவளையெல்லாம் பகவான் அழிச்சிட்டான். அழித்தாலும் இன்னும் கர்மா தீரலை, அடுத்த ஜென்மா அவர்கள் எடுக்கணும். இந்த அசுரர்கள்லாம் வரிசையாக வந்து பூமியில் பிறந்தார்களாம். யார் யாருன்னா, இந்த ஜெயன் விஜயன் சாபத்தினால ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் பிறந்திருந்தார். ஹிரண்யகசிபுவை நரசிம்மர் அழித்தார், ஹிரண்யாக்ஷனை வராகன் அழித்தார். ஆனாலும் கர்மா மிச்சம் இருக்குது, அதனால் ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார். அந்த ராவணன் கும்பகர்ணனை ராமன் முடித்தான், இன்னும் கர்மா மிச்சம் இருக்குது. ஒரு ஜென்மா பூமியில் பிறந்துட்டால் மோட்சம் போயிடலாம். அவன் தான் சிசுபாலன் தந்தவக்தரனாக வந்து பிறந்திருக்கான். அதைத்தான் பட்டதிரிகள் இங்கே குறிப்பிடுகிறார். கர்மசேஷ வசத்தகா, இவா எல்லாருக்கும் கொஞ்சம் கர்மா பாக்கி இருக்குது, இன்னும் பூமியில் பிறந்துட்டு அப்புறம்தான் உன்னை வந்து அடைய முடியும். ஏன்னா அந்த பாப்பங்களை எப்படியாவது கழிக்கணும். அதுக்கு இவெல்லாம் அசுரர்களாகவே மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கிறான். அப்போ இந்த சிசுபாலன் தந்தபக்தரன் மட்டும்தான், ஆனால் இவன் மட்டும் இல்லை, இது போல பலருன்றார். கரன்கிற அசுரன் அவன் தான் தேனுகாசுரனாக வந்து பிறந்திருக்கான். காலநேமின்னு ஒரு அசுரன், இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம். காலநேமின்னு ஒரு அசுரன், இந்த காலநேமி யாருன்னா ஹிரண்யாக்ஷனுடைய மகன். அந்த காலநேமி தான் கம்சனாக வந்து பிறந்திருக்கான். ஏன்னா இந்த காலநேமி ஏன் கம்சனாக வந்தால் இதில் ஒரு பெரிய பின்னணி இருக்குது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலநேமி கம்சனாக வந்திருக்கான். துவாபர யுகம் இருக்குது பாருங்க, அந்த துவாபர யுகமே சகுனியாக வந்திருக்கு. சகுனி யாருன்னா அந்த துவாபர யுகத்தின் மொத்த வடிவம். துவாபர யுகத்தில் தான் தர்மம் கொஞ்சம் குறைஞ்சி அதர்மம் தலை தூக்க தொடங்கும், கலியுகத்தில் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த துவாபர யுகத்தின் வடிவம் தான் சகுனி. இப்போ என்ன பிரச்சனைனா, அடுத்தடுத்தும் பல அசுரர்கள் மன்னர்களாக பூமிக்கு வரப்போகிறானோ. அவள்லாம் யார் யாருன்னா, கலின்னு ஒரு அசுரன். அந்த கலி அசுரன் தான் துரியோதனனாக வந்து பூமியில் பிறக்கிறான். சகஸ்ர கவச்சன்னு ஒரு அசுரன், 1000 கவச்சங்கள் வாங்கிட்டான், அவன் தான் கர்ணனாக வந்து பிறக்கிறான். அதனால் இன்னும் பல அரசர்களாக அசுரர்கள் வந்து பிறக்க போகிறா. ஏன்னா அது துவாபர யுகத்தின் இறுதி பகுதி, அடுத்து கலியுகம் வரப்போகிறதா தான் பட்டத்திரிகள் குறிப்பிடுகிறார். தேஷாம் பூதல ஜென்மனாம், பூமியில் பார்த்தா துவாபர யுகத்தின் கடைசியில் பார்க்கறதுக்கு மன்னர்கள் மாதிரியே இருப்பாள். ஆனால் அவர்கள்லாம் அரசர்கள் கிடையாது, அசுரர்கள். அதனால் பாரேன தூரார்த்திதா, அந்த பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி அப்படி கஷ்டப்பட்டாலாம் இத்தனை அசுரர்கள் வந்து இருப்பதால், அவள்லாம் மன்னர் வடிவில் இருப்பதால் இவர்களை தாங்க முடியாமல் பூமி பிராப்ப விரிஞ்சமாஸ்ரித பதம் தேவை புரைவாகத்தைகி, தேவர்களையும் கூட்டிக் கொண்டு பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு போனாலாம் பூமி தேவி இந்த பாரத்தை தாங்க முடியலைன்னா. அப்போ பாருங்க, பட்டத்திரிகள் இதில் ஒரு பெரிய செய்தி சொல்கிறார். இந்த துவாபர யுகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கிருத்தயுகம் திரேதாயுகம் இதெல்லாம் பார்த்தேன்னா அசுரன்னா அவன் அசுரனாகவே இருப்பான், பார்த்தாலே நாம் விலகி போயிடலாம். ஆனால் இந்த துவாபர யுகத்தின் இறுதி பகுதி கலியுகம் இதெல்லாம் பார்த்தா பார்க்கறதுக்கு நம்மளை மாதிரியே இருப்பான், ஆனால் ஆள் மட்டும் அசுரனாக இருப்பானோ. அப்போ அதுதான் இங்கே பிரச்சனையே. பார்த்தா மன்னர்கள் துரியோதனன்னா நம்மளை போல ஒரு மனுஷன் நினச்சிட்டுருப்போம், பார்த்தா கலிங்கிற ஒரு அசுரன் வந்து துரியோதனனாக பிறந்திருக்கான், அவனுக்கு கர்மா மிச்சம் இருக்குது. சகஸ்ர கவச்சன், கர்ணன்னா ஒரு பக்கம் தானம் பண்ணான், அது ப்ளஸ் ஒரு பக்கம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா சகஸ்ர கவச்சனுங்கிற அசுரன், அதனால தான் பார்த்தா கரெக்டாக துரியோதனனோட போய் கூட்டம் சேர்ந்துட்டாங்க. அப்போது இவர்கள்லாம் பார்ப்பதற்கு மனிதர்களைப் போலவே இருக்கிறார்கள். சகுனி அவன் யாருன்னு பார்த்தா துவாபர யுகமே சகுனியாக வந்திருக்கு. இந்த கம்சனை பார்த்தா காலநேமி ஹிரண்யாக்ஷன் மகன் தான் கம்சனாக வந்திருக்கான். இந்த சிசுபாலன் தந்தபக்தரன் ரெண்டு பேரும் ராஜாதானேன்னா இல்லை, முன்னாடி ராவணன் கும்பகர்ணனாக இருந்தவன் தான் வந்திருக்கான். இப்போ யாரை பார்த்தாலும் எல்லாம் அசுரமயம். அதனால் இந்த முதல் ஸ்லோகத்தின் சாரம்,
பூமி தேவியால் இந்த பாரத்தை தாங்க முடியலை. அதனால் பிரம்மாவிடம் போகிறாள், போய் முறையிட்டாளாம். அதுதான் ரெண்டாவது ஸ்லோகம். ஹா ஹா துர்ஜன பூரி பார மதிதாம் பாதோ நிதௌ பாதுகாம் ஏதாம் பாலய ஹந்தமே விவசதாம் சம்பிருச்ச தேவானிமான் இத்தியாதி பிரச்சுர பிரலாப விவசாம் ஆலோக்கிய தாதாமகி தேவானாம் வதனானி வீக்ஷிய பரிதா தத்யௌ பவந்தம் ஹரே. பிரம்மாகிட்ட போய் பூமி தேவி சொல்கிறா, ஹா ஹா ஹானா ஐயோன்னு அர்த்தம், ஐயோ துர்ஜன பூரி பாரமதிதாம், தீயவர்களின் பாரத்தால் கஷ்டப்படுறேன்னா. இந்த பூமி பாரம்ங்கிற டேர்மை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக என்ன நினச்சிருவோம், சார் இப்போ பூமியில் 750 கோடி 800 கோடி மக்கள் இருக்கா, பூமியால் அந்த பாரம் தாங்க முடியலை. கிடையவே கிடையாது. பூமாதேவி பொறுமையே வடிவெடுத்தவள், எவ்வளோ பேர் இருந்தாலும் தாங்கி கொள்ள தயாராக இருக்கிறாள். ஆனால் தீயவர்கள் அதிகமாக இருந்தால் அதுதான் பூமிக்கு பாரமாக இருக்குமா? அப்போது நம்முடைய வெயிட்டு பாரம் இல்லை, நம்ம மனசில் உள்ள தீய எண்ணங்கள் அதுதான் பூமாதேவிக்கு பாரம். நல்லவர்களாக இருக்கா, இந்த மாதிரி நாராயணியம் படிக்கிறா, பகவானை வழிபடுறான்னா, இந்த மாதிரி எத்தனை கோடி பேர் இருந்தாலும் தாங்கிக்க பூமி தேவி தயார் நிலையில் இருக்கா? அப்படி இல்லாமல் பகவானை வெறுத்து தர்மத்துக்கு எதிராக நடந்து அதர்ம வழியில் போய் பிறரை ஹிம்சித்து கொண்டு இப்படி வாழ்கிறார்களே, இவாளுடைய பாரம் தான் அவளுக்கு கஷ்டமாக இருக்குமா? அதனால் பிரம்மாட்ட போய் தெளிவாக சொல்கிறா பட்டத்ரியன். அந்த வார்த்தையை பாருங்கோ, ஜனபூரி பாரம் அதிதாம்னு சொல்லலை, துர்ஜன பூரி பாரம் அதிதாம். அப்போ அந்த துர்ஜனங்களின் பாரம் தான் என்னை துன்புறுத்துறது, அதனால் இந்த துர்ஜனங்களை எப்படியாவது போக்கி கொடுக்கணும் என்று பிரம்மாவிடம் போய் பிரார்த்தித்து மேலே சொல்கிறா, நீங்கள் மட்டும் இதை பண்ணலைன்னா பார்த்தோ நிதோ பார்த்துக்காம், நான் கடலுக்குள்ளேயே மூழ்கிடுவேன்ட்டா. அப்போ பாருங்கள், இந்த சுனாமிலாம் ஏன் வருதுன்னு அன்றைக்கே பட்டத்திரிகள் சொல்லிட்டார். இந்த ஆழி பேரலை சுனாமி இதெல்லாம் வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. பூமி என்ன சொல்கிறா, தீயவர்கள் அதிகமாயிட்டா பாரத்தை தாங்க முடியாது, நான் கடலுக்கு அடியில் போகிற மாதிரி ஆகிடும். அப்போ கடல் கொந்தளித்து வருது, சுனாமி வருது, அது வருது, இயற்கை சீற்றம் வருதுன்னா நம்ம மனசில் நல்லெண்ணங்கள் குறையிறதுன்னு அர்த்தம். நாம் நல்ல மனசில் தர்ம சிந்தனையோடு எல்லாரையும் நேசிச்சுட்டு பகவானை சேவிச்சுட்டு நாராயணியம் போன்ற ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வரவே வராது. இப்போ கூட இந்த கோவிட் வந்துருத்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள், அடுத்தடுத்து பயப்படுறோமே. அப்போ இதெல்லாம் விரட்டுறதுக்கு என்ன வழினா, நாம் MSDயும் ஃபாலோ பண்ணுவோம். எம்எஸ் தோனி இல்லை, மாஸ்க்கு சானிடைசர் டிஸ்டன்சிங், எம்எஸ் தோனி MSD மாதிரி மாஸ்க்கு சானிடைசர் டிஸ்டன்சிங் வேக்சின் அதெல்லாம் ஒரு புறம். அதோட நாம் இந்த மாதிரி பகவானை குறித்து பிரார்த்தனைகள்லாம் பண்ணோம்னா எந்த வியாதியும் கிட்டக்க வராது, எந்த இயற்கை சீற்றமும் வரவே வராது. அடுத்தது பகவான் நம்ம பக்கம் இருக்கான்னா நம்ம வியாதியே கலாச்சிட்டு போயிடுவோம். நீ என்ன பெரிய கோவிட்டு, இப்போ பாருங்கள் ஜோக்கெல்லாம் போடுறா பாருங்கள், இந்த சைனாக்காரால் சப்பமுக்கு சப்பமுக்குன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணா, அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், உலகத்தையே சப்பமுக்கு ஆக்கிறேன்னு ஆகிட்டான். மாஸ்க்கு போட வச்சு அவளுக்கு மூக்கு உள்ள போயிடுத்து, அப்படி நாம் ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த துர்ஜனங்களால் பார்த்தோ நிதோ பார்த்துக்காம், நான் அப்படியே சமுத்திரத்துக்குள்ளேயே மூழ்கிடுவோம் போல இருக்கு, கடல் வந்து என்னையே மூழ்க செய்து விடும், இதுக்கு மேலே என்னால் பாரத்தை தாங்க முடியாதுன்னு ஒரு பசுவின் வடிவத்தில் வரலாம் பூமி தேவி. பூமி தேவி பசுவின் வடிவத்தில் வந்து பிரார்த்தித்ததால தான் பசுக்களை மேய்க்கும் ஆயனாகவே கண்ணபிரான் இளம் வயதில் இருந்தான். அப்போ இவளே ஒரு பசுவின் வடிவத்தில் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுறா, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கோ, ஏதாம் பாலைய ஹந்தமே விவசதாம், எப்படியாவது காப்பாற்றுங்கோ, என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா, சம்பிருச்ச தேவான் இமான், இந்த தேவர்கள்ட்ட கேளுங்கோ நான் என்ன பாடுபடுறேங்கிறத இவா சொல்லுவா. இந்த பூமியிலே எத்தனை எத்தனை அரசர்கள்லாம் அசுரமயமாக இருந்துன்னு என்னை படுத்துறா, இவாள்கிட்ட வேணாலும் கேளுங்கோ, அதனால் எப்படியாவது எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள்னாலும். இப்படி யாராவத்தர் கேட்குறான்னா நேரடியாக நாம் அவளுக்கு உடனே பதில் சொல்லக்கூடாதான், கொஞ்சம் நிதானிச்சுக்கணும். எப்போதுமே அதிகமான சோகம் இல்லை, அதிரடியான ஆனந்தம் இல்லை, அதிகமான கோபம், அதில் ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பதட்டமாக தான் எடுப்போம், 99% அதுவும் தப்பாக தான் போகும். அப்போ நிதானிச்சுக்கணும். அப்போ பிரம்மா பார்த்தார், ஐயோ பூமிக்கு பெரிய பிரச்சனை, வா வா ஏதோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டா அது சரியான முடிவாக இருக்காது. அதனால் என்ன பண்ணாராம், தத்யௌ பவந்தம் ஹரே, குருவாயூரப்பா இதை எல்லாத்தையும் கேட்ட பிரம்மா நிதானிச்சுட்டு உன்னை தியானித்தார்னர். ஏன்னா பகவானை தியானிச்சோன்னா நிச்சயமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். ஆமாம், பகவானை தியானிக்காமல் ஐயோ இது அப்படி அது இப்படின்னு போட்டு போட்டு குழப்பிட்டோம்னா இன்னும் குழம்பி போயிடுவோம். அப்போ மனசில் எப்போ குழப்பம் ஏற்பட்டாலும், எப்போ ஒரு சங்கடம்னாலும், ஏன் அதிகமான மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, ஒரு அதிரடியான இன்பமாக இருந்தால் கூட, நிதானிச்சுட்டு மனதார பகவான் திருமேனியை தியானிப்போம். தியானிச்சா ஒரு தெளிவு வருது பாருங்கோ, அந்த தெளிவு வந்தப்புறம் செயல்படணுமோ. அதனால் பிரம்மா தத்யௌ பவந்தம் ஹரே, குருவாயூரப்பா உன்னை மனதார தியானித்தார் பிரம்மா. தியானித்ததுக்கப்புறம் அவர் உள்ளத்தில் குருவாயூரப்பனே வழி காமிச்சானோ,
என்ன வழினா ஊச்சே சாம்புஜ பூர மூனயி சுராஹ சத்யம் தரித்ரியாவச்ச நன்வசியாபவதாம் ச ரக்ஷண விதௌ தக்ஷோஹி லக்ஷ்மீபதிஹி சர்வே சர்வ புரஸ்ஸராவயமிதஹ கத்வா பயோவாரிதிம் நத்வா தம் ஸ்துமஹே ஜவாதிதி யயுஹ சாகம் தவாகேதனம். மனதார பிரம்மா குருவாயூரப்பா உன்னை தியானித்தார், உன்னருளால் புரிந்து கொண்டார், புரிஞ்சுண்டு பிரம்மா பூமி தேவிட்டி தேவர்கள்ட்டி சொல்கிறாராம், இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை காக்கணும்னா தக்ஷோஹி லக்ஷ்மிபதிஹி, லக்ஷ்மிபதியான நாராயணனால் தான் நம்மை காக்க முடியும். இதுவும் வெறும் நாராயணன் ரட்சகன் கிடையாது, லக்ஷ்மிபதி பிராட்டியின் கேழ்வனான நாராயணனுக்குத்தான் ஏற்றம். அதனால தான் வெறும் மால்னு சொல்ல மாட்டார், திருமால்னு சொல்லுவார். வெறும் நாராயணன் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா மகாலட்சுமியோடு இருக்கும் பெருமாள், அவர் தான் ரட்சிப்பார். மகாலட்சுமி தான் நமக்காக பரிந்துரை செய்து பகவானை காக்க வைப்பவள். அதனால தான் தெளிவாக பிரம்மா என்ன சொல்லிட்டார், தக்ஷோஹி லக்ஷ்மிபதிஹி, லக்ஷ்மியின் கணவனான நாராயணன் இருக்கானே அவனால் தான் காக்க முடியும், வேறு யாராலும் இந்த சூழலில் இருந்து நம்மை காக்க முடியாது. அப்போ வாங்கோ நாராயணன்ட்ட போவோம்னு சொன்னார். அப்போ பிரம்மா சொன்னாரா, இல்லை நேராக போக முடியாது, சர்வே சர்வ புரஸ்ஸராஹா, சர்வன் என்று சிவபெருமானுக்கு திருநாம், சர்வன்கிற சிவபெருமானையும் அழைத்து கொண்டு போவோம். ஏன்னா வைஷ்ணவானாம் யதா சம்பு ஹூம்பா, சிவபெருமான் சிறந்த விஷ்ணு பக்தர். நாராயணன்ட்ட போகிறோம்னா அவன் அடியார்களை முன்னிட்டு கொண்டு தான் போகணுமே ஒழிய நாம நேராக போகக்கூடாது. அதனால் பிரம்மா சொல்கிறாராம், சிவபெருமான் தான் சிறந்த வைஷ்ணவர், அவரை முன்னாடி போக சொல்லுவோம், அவரை பின்தொடர்ந்து நாமும் போவோம்னார். அதுதான் இன்றைக்கும் நாம் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடாது, முதல்ல துவஜஸ்தம்பத்தில் கீழே விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் வந்து கருடன் இருப்பார், கருடனை சேவிச்சுட்டு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருப்பார், அவளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்கு போய் தாயாருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு வந்து அங்கே துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் அவளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட போனோம். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வார் பாடினார், அடியார்கள் தான் பகவான்கிட்ட கொண்டு போய் நம்மை சேர்ப்பார்கள். இப்போ தேவர்கள் விஷயத்தில் அவளுக்குள்ளே இருக்கிற சிறந்த வைஷ்ணவர் சிவபெருமான் இருக்கார், அவரை முன்னாடி போக சொல்லுவோம், அவரை பின்தொடர்ந்து நாமும் போனால் பகவான் அருள் புரிவான். ஏன்னா அடியார்கள் தான் நம்மை பகவானிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருந்தேன், அவன் கேட்டான் அடியார்கள் எப்படிப்பா சேர்ப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன் சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கு, ஏன்னா நமக்கு நேராக பகவான் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டோன்னா நம்ம தோஷங்கள் எல்லாம் பகவான் பார்ப்பான், நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கியா உனக்கு இல்லை உன் பரம்பரைக்கே மோட்சம் கிடையாதுன்றான். ஆனால் ஒரு நல்ல அடியவருடைய திருவடி துகளாக நாம் ஒட்டின்ட்டோன்னா அவருக்கு அனுகிரகம் பண்ணும்போது அந்த அனுகிரகத்தை சேர்த்து நமக்கும் பண்ணுவான். இதை என் நண்பன்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அது எப்படி எப்படி புரியவே இல்லையேன்னா. ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தான், இப்போ தான் புரிஞ்சுது அடியார்கள் தான் நம்மளை பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான்னா. எப்படிறான்னு கேட்டேன், ஒன்றுமே பண்ணலப்பா, நான் பாட்டுக்கு ஜென்ரல் கியூவில் போய் நின்னேன், அடியார்கள்லாம் தள்ளி 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 கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்திட்டா, மறுபடியும் அவளே தள்ளி 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 கொண்டு வந்து கோவிலுக்கு வெளியிலையும் நிறுத்திட்டா, சரி ஏதோ ஒன்று புரிஞ்சால் சரி, அப்போ அடியார்கள் தான் பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான்னு இப்படியாவது புரிஞ்சினாலும் சரி. ஆகையினால இப்போ சிவபெருமானை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் சர்வே சர்வ புரஸ்ஸராஹ வயமிதோ கத்வா பயோவாரிதிம் என்று, பயோவாரிதி பயசுனா கடற்பால், வாரிதினா கடல், பயோவாரிதிம் திருப்பார்கடல் கரைக்கு அத்தனை பேரும் சென்றார்கள். திருப்பார்கடல் கரைக்கு போனால் அங்கே நாராயணன் நேராக காட்சி அளிக்கலையாம், பிரம்மாவின் மனதோடு பேசினாராம். இவா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, நாராயணன் நேரே காட்சி அளிக்காமல் பிரம்மாவுக்கு மட்டும் கேட்கும்படி மனதோடு பேசினான்கிறார் பட்டதிரிகள். அடுத்த ஸ்லோகம் பாருங்கள், தே முக்தா நிலசாலி துக்த ஜலதேகே தீரங்கதா சங்கதா யாவத் த்வத்பத சிந்தனைக மனசஹ தாவச்ச பாதோஜ பூஹு த்வத்வாசம் ஹிருதயே நிஷம்ய சகலான் ஆனந்தயன் ஊச்சிவான் ஆக்யாத பரமாத்மனா ஸ்வயமகம் வாக்கியம் தத் ஆக்கரண்யதாம். பிரம்மாவின் உள்ளத்தோடு மட்டும் பேசினாய் நீ குருவாயூரப்பா, ஏன் பார்க்கடலுக்கு எல்லா தேவர்களும் வந்திருக்கா, எல்லாருக்கும் சேர்த்தே காட்சி அளித்து சேர்த்தே பேசியிருக்கலாமேனா, இது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், ஒரு பெரிய நிர்வாக ரீதியான முடிவெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அந்த கோஷ்டிக்கு தலைவர் யாரோ அவருக்கு மட்டும் தனியாக சொல்லிவிட்டு அவர்கிட்ட முழு செய்தியை சொல்லிடணும், அதுக்கப்புறம் இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி உன்னுடைய கீழ்ப்பணியாளர்களுக்கு எதை மட்டும் நீ சர்க்குலராக போடணுமோ அதை மட்டும் சர்க்குலராக போடுன்னு சொல்லணும். அந்த மேனேஜ்மெண்ட் டிப்ஸை எவ்வளோ அழகாக பட்டதிரிகள் நாராயணியத்தில் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறோம், இது பெரிய தேவ ரகசியம், நாராயணன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண போகிறான், கம்சன் உள்ளிட்டு அத்தனை தீய சக்திகளை முடிக்க போகிறான், இதை போய் டோட்டலாக தேவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த செய்தி வேறு ரூட்டில் எப்படியாவது கசிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ கம்சன் கிட்டியே கூட போய் சொல்லிடுவா. அதுதான் சொன்னேன், வாமன அவதாரத்துக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் ஒத்துமை இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கன்னு நேத்தே சொன்னேன் இல்லையா. வாமன அவதாரத்தில் அதிதி தேவிட்ட என்ன சொன்னான், உனக்கு அந்த மகனாக வரப்போகிறேன், ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோ, வெளியில் சொல்லிடாது என்ன. அதே போல தான் இப்போ பிரம்மா கிட்டையும் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதில் இந்தந்த பார்ட் தேவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, இன்னென்ன பார்ட் ரகசியமாக வச்சுக்கோங்க. நானே சத்தம் போட்டு எல்லாத்தையும் தேவர்கள்ட்ட சொல்லிட்டேன்னா ஒத்தொத்தரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் முழு ரகசியத்தை சொல்லிட்டு நீ மற்றவாளுக்கு சொல்லாதேன்னு சொல்லி வச்சுட்டோன்னா அப்போ கசிஞ்சுதுன்னா அந்த ஆளை பிடிச்சிடலாம் இல்லையா. எவ்வளோ பெரிய டிப்ஸ் பாருங்க ஆஃபீஸ்க்கெல்லாம், ஒரு ஆளுக்கு மட்டும் ரகசியத்தை சொல்லி வைக்கணும், உங்ககிட்ட மட்டும்தான்ப்பா சொல்கிறேன்னு. நாளைக்கு லீக் ஆச்சுன்னா இவர் தான் லீக் பண்ணார்னு ஆளை பிடிச்சி சாக் பண்ணிடலாம். அதனால் பிரம்மாவோடு மட்டும் திருப்பார்கடலில் பெருமாள் இருக்கார், ஆனால் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் பிரம்மாவோடு மட்டும் மனதோடு பேசினார். என்ன பேசினார், அதுதான் அடுத்த ஸ்லோகம். அவன் பேசினதை உள்வாங்கிட்டு தேவர்கள்ட்ட எதை சொல்லலாமோ அதை மட்டும் பிரம்மா சொல்கிறார். ஜானே தீன தசாமகம் திவிஷதாம் பூமேஷ்ச பீமை என்று பைஹி தத்க்ஷேபாய பவாமி யாதவ குலே சோகம் சமக்ராத்மனா தேவா விருஷ்ணி குலே பவந்து கலகா தேவாங்க நாஷாவனௌ மத் சேவார்த்தம் இதித்வதீய வச்சனம் பதோஜ பூரூச்சிவான். பிரம்மாவுக்கு பகவான் ரகசியம் சொன்னான், அதை உள்வாங்கிட்டு அவன் வெளிப்படுத்துவதற்கு எந்த பகுதிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தானோ அதை இப்போ பிரம்மா சொல்கிறார். தேவர்களே கவலைப்படாதீர்கள், உங்கள் கஷ்டமெல்லாம் பெருமாளுக்கு முன்னாடியே தெரியுமா, எங்கிட்ட சொல்லிட்டார். அதனால் பூமி பாரம் அதிகமாக இருக்குது, தீயவர்கள் இருக்கா, எல்லாம் அவருக்கு தெரியும். அண்ட் அதுக்கு தீர்வையும் பகவான் முன்னாடியே பண்ணி வச்சுட்டான், நமக்கு தான் புரியலைன்னார் பிரம்மா. அப்போ என்னென்னா, நாம் பகவான்கிட்ட போய் கோவிலில் வாயை திறந்து சொல்லித்தான் நம்ம கஷ்டம் அவனுக்கு தெரியணும்னு இல்லை, நம்ம கஷ்டம்னு மனசில் நினைக்கும் போதே அதுக்கான தீர்வை பகவான் பண்ணிடுவான். அப்போ போய் பிரார்த்தனை பண்ண வேண்டாமா, தாராளமாக பண்ணுவோம், நம்ம கஷ்டத்தை வேறு எங்கே போய் கொட்டுறது, அதனால சொல்லுவோம். அதுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம்தான் பகவான் அனுகிரகம் பண்ணுறான்னு இல்லை, எப்போ ஒரு கஷ்டம்னு வரப்போகிறதோ அதுக்கு முன்னாடியே இதை போக்குவதற்கான வழியையும் பகவான் தீர்மானிச்சிருவான். என்னன்னா அது கொஞ்சம் ரகசியமாக வச்சிருக்கிறதுனால நமக்கு புரியாமல் இங்கே எங்கே நாம் ஓடின்ருக்கோம். அவன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஒரு பிளான்ங்கிறது ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுடுறானோ. அப்போ பிரம்மா சொல்கிறார், நாம தான் தெரியாதனமாக சுற்றின்னு இருக்கோம், அவன் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுட்டான். என்ன பிளான் வச்சுருக்கான், தக்ஷேபாய பவாமி யாதவ குலே, யாதவ குலத்தில் வந்து அவதாரம் செய்ய போகிறான். எதுன்னு ஒரு பெரிய ராஜா, அந்த யது ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவர் தான் சூரசேனர், அவர் மகன்தான் வசுதேவர். மறுபுறம் இந்த பக்கம் பார்த்தா நந்தகோபர், நந்தகோபரும் கூட அதே யதுவின் வம்சத்தில் வந்தவர் தான். இவர் ரெண்டு பேரும் பங்காளிகள். அந்த யது வம்சத்திலேயே விருஷ்ணி குலம்னு சொல்லக்கூடியது வசுதேவருடைய வம்சம், அந்த பக்கம் ஆயர் குலம் கோபர் குலம்னு சொல்லக்கூடியது நந்தகோபருடைய வம்சம். அதனால் ரெண்டு பேருமே பங்காளிகள் தான், ரெண்டு பேருமே யாதவ குலத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் அந்த யாதவ குலத்தில் யது குலத்தில் நான் அவதரிக்கப் போகிறேன், யாதவனாக அவதரிக்கப் போகிறேன் நானும் பகவான். அதை எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யது குலத்தில் அவதரிக்க போகிறேன்னு சொல்லணும். என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் பூமியில் பிறக்க போகிறேன்ப்பா, சொன்னால் முடிஞ்சு போச்சு. இந்த யாதவ குலே சோகம் சமக்ராத்மனா, யாதவ குலத்தில் அவதரிக்க போகிறேன்னா, ஏன்னா அதில் ஒரு சின்ன பின்னணி இருக்குது. இந்த யது மகாராஜாங்கிறவர் நிறைய தானம் பண்ணியிருக்காராம், இந்த லோகத்தில் யது மகாராஜாவை போல் தானம் கொடுக்கவே முடியாது. எப்படி பண்ணுவாராம், அப்புன பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாதிகதாயினா அர்த்தின பிரதமே தஸ்ய சரமான் பரியபூரையன். தினந்தோறும் யது மகாராஜா வீட்டு வாசலில் தானம் வாங்குவதற்காக பலர் வந்து காத்துருப்பாளாம். அதில் யது மகாராஜா மட்டும் முதல் ஆளுக்கு தானம் பண்ணார்னா அவனே மீதமுள்ள அத்தனை பேருக்கும் தானம் பண்ணிட்டு போயிடுவானோ, புரியலையா, அந்த அளவுக்கு கொடுத்துருவார். இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் ஊரில் ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறார், 50 லட்சம் ரூபா டொனேஷன் வாங்கணும்னு நினச்சிட்டு யது மகாராஜா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். ஆனால் நம்ம கேட்குறதே 50 கேட்டால் 20 தான் கிடைக்கும், கேட்குறது 1 கோடின்னு கேட்போம், 50 லட்சமாவது கிடைக்கும் இல்லையா. அதனால் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார், எது உள்ளே கூப்பிட்டார், என்ன வேணும்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரா, இல்லை இந்த மாதிரி ஊரில் ஒரு கோவில் கட்டுறேன், 1 கோடி ரூபா டொனேஷன் வேணும்னார். அவ்வளோதானே, 3 கோடி வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். எதிர்பார்த்தது 50 லட்சம், கேட்டது 1 கோடி, கிடைச்சது 3 கோடி, இப்போ மிச்சம் 2.5 லட்சத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால் வெளியில் வந்து அடுத்து நிற்கிறவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னாராம். அவர் சொன்னாரா, நான் எல்கேஜியில் குழந்தைய சேர்க்கணும், அதுக்கு 5 லட்சம் ஆகும்னார். ஆகும் இல்லையா, எல்கேஜி 5 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும் அப்படின்னார். அது என்ன 5 லட்சம், இந்த 50 லட்சத்தை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ 50 லட்சத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு புரியலை. அவர் பின்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டாராம்,
இவர் ஒன்றும் இல்லை, என் வீடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், 2 லட்சம் வாங்கலான்ட்டு வந்தேன்னார். இந்த 10 லட்சம் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். இப்படி இவாளே அடுத்து 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 அடுத்துன்னு தானம் பண்ணி வந்த கியூவெல்லாம் திரும்பி போய்டறதான். அப்போது எது தானம் கொடுத்தது எத்தனை பேருக்குன்னா, ஓராளுக்கு அது எத்தனை பேருக்கு காணும்னா 100 பேருக்கு காணும். அந்த மாதிரி அள்ளி கொடுப்பாராம். எது கையால் ஒருத்தன் தானம் வாங்கிட்டான்னா இன்னொருத்தன்ட்ட யாச்சகம்னு போய் அவன் கேட்க மாட்டான். எதுவின் கையால் தானம் வாங்கினவன் எனக்கு தானம் வேணும்னு இன்னும் தட்ட போக மாட்டான். ஏன்னா அவன் இன்னும் 10 பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்றானே, அவன் ஏன் இன்னும் தட்ட போய் கேட்கணும்? அந்த மாதிரி தானம் பண்ணாரான். இப்படி தானம் பண்ணக்கூடிய எது மகாராஜாவை கௌரவிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த எது குலத்தில் யாதவனாக பகவான் அவதாரம் பண்ணான். ஏன்னா அந்த தானம் பண்ணுறவாள் பகவானுக்கு அவ்வளோ பிடிக்கும், நல்ல காரியத்துக்காக அள்ளி கொடுக்குறார். இவர் வம்சத்தில் தான் பிறக்கணுங்கிறதுனால தான் யாதவன் யாதவன் கிருஷ்ணன் தன்னை சொல்லிக்கொண்டானே. ரகுகுலத்தில் பிறந்தவனுக்கு ராகவன் பேர், எதுகுலத்தில் பிறந்தவனுக்கு யாதவன் பேர். அந்த எதுகுலத்தை சேர்ந்தவன், அந்த அவ்வளவு வள்ளல் தானப்பிரபுவான எதுவின் வழியில் வந்தவன்கிறத அவ்வளவு பெருமையாக கண்ணபிரான் சொல்லிக்கொண்டான். அதனால தான் இப்பவே பகவான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் என்ன சொல்றான், தக்ஷேபாய பவாமி யாதவ குலே சோகம் சமக்ராத்மனா. சமக்ராத்மனானா என்னுடைய முழு சக்தியோடு என் எல்லா குணங்களோடு பூர்த்தியாக வந்து அவதரிப்பேன். இப்போ ராமாவதாரமும் பூர்ணமான பகவான் தான், நரசிம்மரும் பூர்ணமான பகவான் தான், ஆனால் எல்லா குணங்களையும் அதில் வெளிப்படுத்த மாட்டார். ஒரு குறிப்பிட்ட குணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவார். ராமனுக்கு தான் ஸ்ரீமன்னாராயணன் நன்னா தெரியும், ஆனால் அவர் காமிச்சிக்கவே மாட்டார். இல்லை இல்லை நான் சாதாரண மனிதன்னே சொல்லுங்கோ, ஏன்னா பகவான்லாம் சொல்லாதீங்கோம்பார். ஆனால் கிருஷ்ணன் அப்படி இல்லை, தான் தான் பகவான்கிறத நன்றாக உணர்த்துகிறான் அல்லவா, அதனால தான் சமக்ராத்மனா நானே பகவான் என்பதை உணர்த்தி கொண்டு அவதரிப்பேன். தான் இதுதான் பாருங்க பெருமாளுடைய அந்த தசாவதாரம் சொல்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் ரசித்து சொல்லுவா. முதல் அவதாரம் மீனாக அவதாரம் பண்ணார், மீன் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஆமைன்னு கூர்மாவதாரம் பண்ணார், அது அப்பப்போ நிலத்துக்கு வந்து வந்து போகும். அடுத்து வராகன்னு பன்றியாக தோன்றினார், முழுசாக நிலத்திலேயே சர்வைவ் ஆகும். அடுத்து பார்த்தா நரசிம்மன், இப்போ மிருகத்திலேருந்து மனிதனை நோக்கி, பாதி மிருகம் பாதி மனிதன். அடுத்து வாமனன், முழு மனிதன் ஆனால் குள்ளமான மனிதன். பரசுராமர் மனிதன், ராமன் முழு மனிதன், கம்ப்ளீட் மேன். ரேமன்ஸ் கம்ப்ளீட் மேனுங்கிற ராமன் தான் கம்ப்ளீட் மேன், அதனால இவர் ரொம்ப கம்ப்ளீட் மேன் முழு மனிதன். கிருஷ்ணன் சூப்பர் மேன், ஏன்னா அதிமானுஷ சேட்டித்தங்கள், இந்த மனிதர்களால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் அவன் பண்ணுறான். அப்போ சமக்ராத்மனா, அதைத்தான் நம்மாழ்வார் பாடினார், ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தார். ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தனா என்ன அர்த்தம்? தன் பெருமையெல்லாம் வைகுண்டத்தில் வச்சுட்டு வெறுமனை வந்தான் அர்த்தமா? அங்கு வைத்து இங்கு பிறந்தனா நம்மாழ்வார் திருநெல்வேலி பாஷையில் சொல்லியிருக்கார். அங்கு வைத்து இங்கு பிறந்தனா அங்கே என்ன இருக்கோ அதோட அப்படியே வந்தான் அர்த்தம். அங்கு வைத்துனா அங்கே என்ன இருக்கோ அத்தோடு இங்கும் வந்திருக்கிறான்னு அர்த்தம். இது எப்படின்னா சில பேர் சொல்லுவா, நான் இதை என் ஃப்ரெண்டு கையில் தான் சார் சொல்லுவேன் அப்படிம்பா. ஃப்ரெண்டோட காதில் சொல்லணுமா கையில் சொல்லணுமா? ஃப்ரெண்டு கையில் சொல்கிறேன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். அதுபோல் அங்கு வைத்து இங்கு பிறந்தனா அங்கே என்ன பெருமை உண்டோ அதே பெருமையோடு இங்கு வந்தும் பகவான் அவதரித்தான். அதுதான் அவன் எடுத்த கிருஷ்ண அவதாரம். அதனால் பூர்த்தியாக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று பாகவதம் கொண்டாடுகிறதே. அப்படி நாம் கண்ணெதிரை காணும் இந்த குருவாயூரப்பன் எப்படி பூர்த்தியாக அந்த கிருஷ்ணாவதாரமாகவே நமக்கு காட்சி அளிக்கிறானோ இது போல் நான் வந்து தோன்றுவேன் என்று பகவான் சொன்னான் என்று பிரம்மா தேவர்கள்ட்ட சொன்னார். அடுத்து தேவர்களே உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறான். என்ன அறிவுரைனா, தேவா விருஷ்ணி குலே பவந்து கலையா தேவாங்கனாஷாவனௌ. தேவர்களும் தேவலோக பெண்களும் பூமியில் போய் பிறக்க வேண்டும். எதற்காக? மத் சேவார்த்தம், எனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக என்று பகவான் சொல்லியிருக்கான். அதனால தேவர்களே எப்போ அசுரர்கள்லாம் மன்னர்களாக பூமியில் போய் பிறந்துட்டாலோ அதுக்கு மேட்ச் பண்ண தேவர்களான நீங்களும் பூமியில் போய் அந்த எது குலத்திலும் அதை சார்ந்தவர்களுடைய குலத்திலும் நீங்களும் போய் பிறக்க வேண்டும்னாராம். அதன்படி தான் தர்ம தேவன் தர்மபுத்திரராக வந்து பிறந்தார், வாயு தேவன் பீமனாக வந்து பிறந்தார், இந்திரன் அர்ஜுனனாக வந்தான், அஸ்வினி தேவர்கள்னு 2 பேர், நகுலன் சகதேவன்னு 2 பேர் வந்தார், இந்திராணி சச்சி தேவி திரௌபதியாக வந்தாள், கஷ்யபரும் அதிதியும் தேவகி வசுதேவராக வந்தார்கள். எந்த கஷ்யபர் அதிதி? வாமனமூர்த்திக்கு பெற்றோர், அவாதான் இந்திரனுக்கும் பெற்றோர். அந்த கஷ்யபர் தான் வசுதேவராக வந்தார், அதிதி தேவி தான் தேவகியாக வந்தாள். அடுத்து துரோணன்னு ஒரு வசு, அவருடைய மனைவி துருவா, இவா 2 பேர் தான் நந்தகோபன் யசோதையாக வந்தார்கள். ஏன்னா அந்த துரோணன் துருவா வந்து ரொம்ப வருஷமாக பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தார்களாம்.
என்ன வரம் வேணும்னு கேட்டார் பிரம்மா. அங்கே நாராயணனுடைய லீலைகளை எல்லாம் ரசிக்க விரும்புகிறோன்னு சொன்னாலும் அப்போது பிரம்மா சொன்னார், அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நாராயணனையே வழிபடுங்கள், தொடர்ந்து அவனை குறித்து தவம்பிருங்கள், அவன் தான் வழிகாட்டணும்னார். இவா சொன்னாலும் இல்லை, அவன் எனக்கு குழந்தையாகவே இருந்து அவன் லீலைகளை நாங்கள் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டாலும், அப்போது பிரம்மா சொன்னார், அதுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் காத்திருக்கணும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அடுத்து கிருஷ்ணாவதாரங்கிறது தேவகி வசுதேவருக்குன்னு ஆல்ரெடி அலாட்டட். அது ஏன் பின்னாடி சொல்கிறேன், அது அலாட்டட், அதனால் அடுத்து ஒரு அவதாரம்னு காத்துட்டு இருக்க முடியாதேன்னு நேரம் இல்லை, ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல இவாளுக்காக பிரம்மா பகவான்கிட்ட பிரார்த்தித்தாரான். அப்போ பகவான் சொன்னானா, பரவாயில்ல அவளுக்கு பெற்ற மகனாக வரேன், இவர்கள் தபஸ் பண்ணியிருக்காங்கண்ணா, வளர்ப்பு மகனாக இருந்து லீலைகளை பண்ணி காமிச்சுடுறேன், அவள் என் லீலைகளை தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா காமிச்சுடுறேன்னு பகவான் சொன்னானான். அதன் அடிப்படையில் அந்த தபஸின் பலனாக துரோணங்கிற வசு தான் நந்தகோபுரா வந்திருக்கார். துருவா என்ற அவருடைய மனைவி தான் யசோதையாக வந்திருக்கிறாள். யம தர்மராஜா தான் விதுரனாக வந்தார். விதுரர் அவர் சாட்சாத் யம தர்மராஜா, மாண்டவியருங்கிற ஒரு ரிஷியின் சாபத்தினால பூமியில் வந்து பிறந்த யம தர்மராஜா தான் விதுரர், அவர் வந்தார். அடுத்து யோக மாயியான துர்கை, அவள் தான் யசோதை மகளாக வந்தாள். கண்ணன் இங்கே அவதாரம் பண்ணும்போது கூடவே யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பாருங்க, அவள் யாருன்னா துர்கை. அதனால் பெருமாளே சொன்ன வாக்கு இது, தேவாகா விஷ்ணி குலே பவந்து, அதனால் இந்த விஷ்ணி குலம் ஆயர் குலம் இவருக்கு உறவினர்கள், இந்த குலத்தில் எல்லாம் தேவர்கள்லாம் போய் பிறக்கணும், அதுபோல் தேவாங்கனாச்ச அவனவ் தேவலோக பெண்களும் போய் பிறக்க வேண்டும். மத் சேவார்த்தமிதி த்வதீய வச்சனம் பாதோஜபூஹு ஊச்சிவான், இப்படி நீ சொன்ன வார்த்தையை பிரம்மா தேவர்களுக்கு எடுத்து சொன்னார். இந்த தேவர்கள்னு மட்டும் இல்லாமல் பகவான் என்ன பண்ணால், தானும் சிலரை தன் கைங்கரியத்துக்காக பூமியில் அவதரிக்க வச்சான். அவர்கள் யாருன்னா, ஆதிசேஷனை பலராமனாக அவதரிக்க வைத்தான். ஆதிசேஷன் தான் பலராமன்னா தசாவதாரத்திலையும் பலராமனை சொல்கிறோமேன்னு கேள்வி வரும், அவருக்குள்ள பெருமாளுடைய ஒரு சக்தி ஆவேசமும் இருப்பதால் தசாவதாரத்தில் சொல்கிறோம். ஆனால் பலராமன்கிறவர் ஆதிசேஷனுடைய அம்சம்தான். அப்போ தன் படுக்கையான ஆதிசேஷனை பலராமனாக பூமியிலே அவதரிக்க வைத்தான். சில சமயம் பெருமாள் இப்படி ஆவேச அவதாரம்னு ஒரு ஜீவாத்மாவுக்கு தன் சக்தியை கொடுப்பார். அதுக்கு உதாரணம் பரசுராமர். பரசுராமர் வந்து ஜமதக்னியோட மகன், அவர் ஒரு ஜீவாத்மா தான், ஆனால் தீய வழியில் போகும் மன்னர்களை அழிக்கணும்னு அதுக்கு மட்டும் பகவான் அவருக்கு ஒரு சக்தி கொடுத்துருந்தான். அதைத்தான் பரசுராமர் பயன்படுத்தி அந்த காரியத்தெல்லாம் பண்ணார். அதனால தான் பின்னாடி ராமன் வந்தபோது பரசுராமரால் எதிர்த்து நிற்க முடியல, தோத்து போயிடுறார். ராமன் பரசுராமருடைய கர்வத்தை அடக்கினான்னு பார்க்குறோம் இல்லையா, இவரும் பெருமாள் அவரும் பெருமாள், எப்படி இவரே அவரோட சண்டை போடுவாரானா, ராமன் தான் பெருமாள், பரசுராமர் ஒரு ஜீவாத்மா, முழு அவதாரத்தின் முன்னாடி இந்த பாதி அவதாரத்தால் நிற்க முடியாது, அதாவது ஆவேச அவதாரத்தால் நிற்க முடியாது, அதனால் பரசுராமர் கர்வபங்கம் அடைகிறார்ங்கிறது விஷயம். அதனால் பலராமன்கிறவர் ஆதிசேஷன், ஆதிசேஷனை பலராமனாக பூமிக்கு அனுப்பி வைப்பேன், ஸ்ரீதேவி தாயாரை ருக்மிணியாக அனுப்பி வைப்பேன், மகாலட்சுமி ஸ்ரீதேவி ருக்மிணியாக வருவாள், பூதேவி சத்யபாமாவாக வருவாள், நீலாதேவி நப்பின்னையாக வருவாள். பாகவத புராணத்தில் சத்யான்னு இருக்கும், ஆழ்வார்கள் நப்பின்னைன்னு பாடியிருப்பா, அது நீலாதேவி தாயார் நப்பின்னையாக வருகிறாள். அதுபோல வேதங்களும் தண்டகாரண்ய ரிஷிகளும் கோபிகைகளாக வருவார்கள். ஆயர்குல பெண்கள் ஆய்ச்சியர் கோபிகைகளாக இருக்காளே, அவள் யாருன்னா வேதங்களும் ரிஷிகளுமோ, ஏன்னா வேதங்களுக்கெல்லாம் கண்ணனை ஆற தழுவி அனுபவிக்கணும்னு ஆசை. அதுபோல் ராமபிரான் தண்டகாரண்யத்துக்கு வந்தபோது அங்கே உள்ள ரிஷிகள்லாம் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் ராமன் என்ன சொன்னால், இல்லை இந்த ராமாவதாரத்தில் சீதைக்கு தான் ஆலிங்கன பாக்கியம், இது ஹனுமானுக்கு பரதனுக்கெல்லாம் கொடுக்கறதுங்கிறது விதிவிலக்கு, பொது விதி ஆண்களாக இருந்தாலும் நான் ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டேன், ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்லுன்ட்டான். அப்போ இவ்வளோ ஆசையாக கேட்டோமே எங்களுக்கு ஒன்றும் அனுகிரகம் கிடைக்காதான்னு இந்த ரிஷிகள் பிரார்த்தித்த போது, கவலைப்படாதீங்க அடுத்து கிருஷ்ணாவதாரம் வருது, நீங்களே வேண்டாம்னாலும் நான் மேல் விழுந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த ரிஷிகளை எல்லாம் கோபிகைகளாக பிறக்க வைத்திருக்கிறான். அப்போ வேதங்களும் ரிஷிகளும் தான் கோபிகைகளாக வந்திருக்கார், ஆதிசேஷன் பலராமனாக வந்திருக்கார், ஸ்ரீதேவி ருக்மிணியாக வரா, பூதேவி சத்யபாமாவா வரா, இப்படி தானும் பலரை அவதாரம் செய்ய வைத்து நானும் பூமியிலே அவதாரம் பண்ணுவேன், அவதாரம் பண்ணி பூமி பாரத்தை தீர்த்து கொடுப்பேன், தீய சக்திகளை அழிப்பேன்னு பகவான் வாக்களித்தான். மனசுக்குள் பகவான் சொன்ன இந்த வாக்கை எவ்வளவு தூரம் தேவர்களுக்கு வெளியிடலாமோ அவ்வளவு தூரம் பிரம்மாவும் தேவர்களிடம் வெளியிட்டார். இப்போ எல்லா தேவர்களும் சந்தோஷமா திரும்ப போறாளாம். ஸ்ருத்வா கர்ண ரசாயனம் தவ வச சர்வேஷு நிர்வாபித ஸ்வாந்தேஷு ஈஷ கதேஷு தாவக கிருபா பியூஷ திருப்தாத்மசு விக்யாதே மதுராபுரே கிள பவத் சாநித்ய புண்ணியோத்தரே தன்யாம் தேவக நந்தனாம் உதவகத் ராஜாச சூராத்மஜகா. தேவர்களுக்கெல்லாம் காதில் அமுதம் பாய்ச்சியது போல இருந்தது. ஏன்னா நாமும் பூமிக்கு போகிறோம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம்,
கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போறான்னாலே அதை கேட்கும் போதே சந்தேகம் சந்தோஷம் வரதா இல்லையா? அது கிருஷ்ணாவதாரம்னு சரித்திரம் கேட்கும் போதுன்னு இல்லை. இன்னைக்கும் பாருங்க, பிரத்யக்ஷமா கிருஷ்ணனை பத்தி சொல்ல போறேன்னு ஒருத்தர் சொல்லும் போதே ஆஹா எங்க கிருஷ்ணனை பத்தி சொல்ல போறாரான்னு சந்தேகம் வரும், சந்தோஷம் வரும். அப்படி சந்தோஷம் வரும்போது இங்க இந்த தேவர்கள் அத்தனை பேருக்கும் அவ காதுல பிரம்மா உங்களுக்காக பகவான் கிருஷ்ணனா அவதரிக்க போறான்னு சொல்லும் போது எத்தகைய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும்! அவ்வளவு மகிழ்ச்சியோட காதிலே அமுதம் பாய்ந்தது போல தேவர்கள்லாம் சந்தோஷமா போயிட்டா. சில காலம் கடந்தது. அதன் பின் பூலோகத்துல மதுரா என்ற க்ஷேத்திரம், இப்ப பட்டதிரிகள் பாருங்க ஸ்கிரீனை அங்க கட் பண்ணி இங்க அடுத்த சீனை ஓபன் பண்றாரு. அங்க கட், இங்க ஓபன். இங்க எங்க ஓபன் ஆறுதுன்னா விக்யாதே மதுராபுரே, இந்த பூலோகத்திலே மதுரா என்ற ஒரு ஊர், அற்புதமான க்ஷேத்திரம். பவத் சாநித்திய புண்ணியோத்தரே, குருவாயூரப்பா உன்னுடைய சாநித்தியம் எப்போதும் மதுராவில் இருந்துட்டே இருக்குங்கிறார். இந்த மதுரா மட்டும் பகவான் எல்லா அவதாரத்திலையும் டச் பண்ணுவார். துருவன் தபஸ் பண்ணா இல்லையா, துருவ சரித்திரம் நாராயணியத்திலே பார்க்குறோம். துருவன் தபஸ் பண்ண இடம் எதுனா மதுவனம், அதுதான் பின்னாடி மதுராவாச்சு. மதுவனம்னு பேர், முன்னாடி காடாக இருந்தது. தபஸ் பண்ணான் பகவான், வந்து காட்சி அளித்து அந்த மதுவனத்தில் திருவடி பதிச்சான். அடுத்து பெருமாள் வாமன அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த வாமனமூர்த்தி சில காலம் அந்த இடத்துல மதுவனம்ங்கிற இடத்துல தபஸ் பண்ணிட்டுருந்தாராம். அப்போ வாமனாவதாரத்துலேயும் திருவடி வச்சுட்டான். அடுத்து ராமாவதாரத்தில் லவணாசுரன் ஒரு அசுரன் இந்த மதுவனத்தில் இருந்தான். சத்ருகணனை அனுப்பி லவணாசுரனை முடிக்க வைத்து இந்த மதுவனமாக அதுவரை இருந்ததை புனர் நிர்மாணம் பண்ணி மதுராங்கிற ஒரு சிட்டியாக மாநகரமாக சத்ருகணன் மூலமாக மாற்றினான். கிருஷ்ணாவதாரத்தில் அதே மதுராவில் வந்து அவதாரமும் பண்ண போகிறான். அப்போது ஓரோரு அவதாரத்துலேயும் பெருமாள் ஏதோ ஒரு வகையில் டச் பண்ணிகிட்டே இருக்கார் அவரோட சம்பந்தம். இப்போது துருவனுக்கு அனுகிரகம் பண்ண வந்த போது திருவடி பதித்தார். வாமனாவதாரத்தில் தபஸ் பண்ணார். சத்ருகணனை கொண்டு ராமாவதாரத்தில் அதை ஒரு சிட்டியாக மாற்றினார். கிருஷ்ணனாக வரும்போது அங்கேயே அவதாரம் பண்ணுறார். அப்போது ஏதோ ஒரு வகையில் பகவான் அதை டச் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா, அதனால் பகவானுடைய சாநித்தியம் அங்கே இருந்துகிட்டே இருக்குமா. அதனால தான் மதுரா நாம நகரி எத்தனை சந்நிகிதோ ஹரிஹீம்பா, அந்த இடத்துல மட்டும் பகவானுடைய சாநித்தியம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள், இப்போ ஒரு இடத்துல நீங்கள் நாராயணியை சேவிச்சுட்டே இருக்கீங்கனா குருவாயூரப்பனுடைய சாநித்தியம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரெகுலராக அது வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஏழு தடவையோ நாராயணியை சொல்லிகிட்டே இருக்கானா, அந்த இடத்துல குருவாயூரப்பன் சாநித்தியம் இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ பகவான் ஒரு ஒரு முறையும் அவதாரம் பண்ணி திருவடி வச்சுட்டே இருக்கான்னா அப்போ அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் மதுரா. அதுதான் பட்டதிரிகள் சொல்கிறார், பவத் சாநித்திய புண்ணிய உத்தரே, உன்னுடைய சாநித்தியம் பெற்றிருப்பதால் புண்ணியமான உத்தர மிக உயர்ந்ததாக விளங்கக்கூடிய அந்த மதுரா என்னும் க்ஷேத்திரத்திலே ஒரு கல்யாண ஊர்வலம் நடக்கிறதுங்கிற. அப்படியா, கல்யாண ஊர்வலமா? பொண்ணு மாப்பிள்ளை யாரு? தன்யாம் தேவகநந்தனாம், தன்யா பாக்யசாலியான தேவகன் மகளான தேவகி. அந்த தன்யா பாக்யசாலியான தேவகி தான் கல்யாண பொண்ணு. தேவகின்னு சொன்னா போதாதா, இது பாக்யசாலியான தேவகின்னு சொல்லணுமானா எவ்வளோ பெரிய பாக்யசாலினி அவள். அவளை போல பாக்கிய செய்தவா யாரா உண்டா? கிருஷ்ணனையே தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்க போறாளே, இதுக்கு மேல என்ன பாக்கியம் வேணும்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அவள் குடலையே பகவான் விளங்க செய்ய போறான். ஆனா கௌசல்யாவுக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சது, அதித்திக்கும் தானே அந்த பாக்கியம் கிடைச்சது. ஏன் இரண்யகசிப்பு அரண்மனையில் உள்ள தூணுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்புறம் தேவகி மட்டும் என்ன தனியா பாக்கியம் பண்ணிட்டா? பகவானை மட்டும் கர்ப்பத்தில் சுமந்தவர்கள் உண்டு, அடியார்களை மட்டும் கர்ப்பத்தில் சுமந்தவர்கள் உண்டு. பகவான் பக்தர் ரெண்டு பேரையும் ஒரே வயத்தில் சுமந்தவா வேற யாருமே கிடையாது. பலராமன் என்னும் ஆதிசேஷனையும் தன் கர்ப்பத்தில் சுமந்தாள், கிருஷ்ணன்கிற பகவானையும் சுமந்தாள். கயாது பிரகலாதன்கிற பக்தனை சுமந்தா, நரசிம்மனை சுமக்கலை. துருவனுடைய தாய் சுனீதி துருவன்கிற பக்தனை சுமந்தா, பகவானை சுமக்கலை. கௌசல்யா ராமனை சுமந்தா, லக்ஷ்மணனை அவ சுமக்கலை, பரதனை அவ சுமக்கலை. அதிதி வாமனமூர்த்தியை சுமந்தாள், ஆனால் அவனுடைய பக்தர்கள்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரையும் சுமக்கலை. தேவர்களை சுமந்திருக்கலாம், ஆனால் பர்சே பக்தர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ பக்தனையும் வயிற்றில் சுமந்து பகவானையும் வயிற்றில் சுமந்து தன் பிள்ளைகளாகவே பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? தேவகி ஒருத்திக்கு தானே கிடைச்சது. அதனால தான் அவளை தன்யாம், ரொம்ப பாக்யசாலினி என்று குறிப்பிடுகிறார் பட்டதிரிகள். அவ்வளவு பாக்கியம் பண்ண தேவக நந்தனாம், தேவகனுடைய மகள் அந்த தேவகி. அந்த தேவகிக்கும் உதவகத் ராஜாத ராஜாச ஷூராத்மஜகாம், ஷூரன் ஷூரசேனன் என்று பெயர் பெற்ற
யது வம்சத்தவர் அந்த சூரசேனனுடைய மகனான வசுதேவருக்கும் தான் கல்யாணம். அப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் இந்த பூமியிலே கல்யாண ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு. சூரசேனன் மகர் வசுதேவர், அங்கே தேவகனுடைய மகள் தேவகி கல்யாணம் ஆச்சு. கல்யாணமாகி இருவரும் புது வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அதற்காக ஒரு மாப்பிள்ளை ஊர்வலம் அப்படியே மதுரா வீதிகளில் போயின்னு இருக்கு. இப்போதுதான் ஒரு முக்கியமான காட்சி. உத்வாஹாவசிதௌ ததீய சகஜஹா கம்சோத சம்மானயன் ஏதௌ சூததயா கதப்பதிரதே வியோமோத்தயா த்வத்கிரா அஸ்யாஸ்துவாம் அதிதுஷ்டமஷ்டமசுதஹா ஹந்தேதி ஹந்தேரிதஹா சந்த்ராசாத் சது ஹந்துமந்திக கதாம் தன்வீம் கிருபாணீம் அதாத். இப்படி மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் போயின்னு இருக்கு, நிறுத்துங்கள்னு ஒரு சத்தம். என்னடா இது, மங்களகரமாக ஒரு வேலை பண்ணால் உடனே யாராவது ஒருத்தர் நிறுத்துங்கள். யாருன்னு பார்த்தா கம்சன். அவன் சொன்னானா, ததிய சகஜகா, என்னுடைய சகோதரிக்கு நானே தேரோட்ட போகிறேன் என்று கம்சனே வந்து இவளுக்காக தேவகி வசுதேவரை அமர்த்தி நானே தேரோட்டுகிறேன்னு தேரோட்டியை இறக்கி விட்டானோ. இங்கே ஒரு விஷயம் நான் கவனிக்கணும், என்னென்னா கம்சன் தேவகிக்கு கூட பிறந்த சகோதரனா? கிடையாது. அதுதான் பட்டதிகள் தெளிவாக முன் ஸ்லோகத்திலேயே தேவக நந்தனான்னு சொன்னார் தேவகியை. அதுதான் பாருங்க, அவர் நினச்சா தேவகின்னே சொல்லியிருக்கலாம், தேவக நந்தனா தேவகன் மகள்னார். ஏன்னா கம்சன் யாருன்னா உக்ரசேனருடைய மகன். தேவகியின் தந்தை தேவகனும் கம்சனுடைய தந்தை உக்ரசேனரும் தான் சகோதரர்களை ஒழிய கம்சனும் தேவகியும் கூட பிறந்த சகோதர சகோதரி கிடையாது. இதை ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, இதை புரிஞ்சுக்காம பல பேர் என்ன பண்ணுறா, ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா தாய் மாமாவுக்கு ஆகாது, இவன் மாற்றிக்க வேண்டியதான், ஒன்று விட்ட தாய் மாமாவுக்கு ஆகாதுன்னு இல்லைன்னா இப்படி தான் மாற்றிக்கணும். அதுக்கு இல்லை, இது முரட்டு மாமாவாக கம்சனை மாதிரி மாமா இருந்தால் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஆபத்து தான். இந்த மாமா அசடாக இருந்தால் பிரச்சனை. அப்போ பாருங்கோ, நேரங்காலம் விஷயம் பார்க்கணும், அதில் குறைவில்லை. ஆனால் நாம் நல்லெண்ணத்தோடு இருக்கோமாங்கிறத முதல்ல பார்க்கணும். நாம் கெட்ட எண்ணத்தோடு ஒரு காரியம் பண்ணுவேன், இதுக்கு நான் நேரம் மட்டும் பார்ப்பேன்னா இப்படி, இது அந்த மாதிரினா இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை என்ன பாப்பம் பண்ணிட்டு, இந்த மாமா பாப்பியாக இருந்தான்னா குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இவனுக்கு ஆபத்து தான். அதனால் முதல்ல இவன் நேர் மாமாவே கிடையாது, ஒன்று விட்ட சகோதரன் தான் கம்சன். ஆனாலும் இந்த எல்லா வில்லன்களுக்குமே தங்கை பாசம், தங்க சென்டிமெண்ட்டுங்கிறது மட்டும் எப்போதுமே உண்டு அந்த நாள்லேருந்து. அதனால் இந்த வில்லனுக்கும் ஒரு தங்கை சென்டிமெண்ட். அவன் வந்து சொன்னான், என் தங்கைக்கு நான் தான் தேர் ஓட்டு வேணும். அவர் சொன்னார், இது கொஞ்சம் மாப்பிள்ளை அழைப்பு தேர் பார்த்து ஓட்டுங்கன்னார். ஏன்னா மாப்பிள்ளை அழைப்பு தேரெல்லாம் ரொம்ப வேகமாக ஓட்டிடக்கூடாது. முன்னாடி ஊர்வலமாக போயின்ட்டுருப்பா, வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருப்பா, சீர்வரிசையெல்லாம் எடுத்துன்னு போயின்னு இருப்பா. அதுவும் தேவகிக்காக தேவகன் அவ்வளோ சீர் கொடுத்துருக்கார். இவாள்லாம் போயின்ட்டுருக்கும்போது இவர் பாட்டுக்கு கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி இந்த தேரை ஓட்டின்னு போனார்னா அவ்வளோதான். அப்புறம் பார்த்து ஓட்டணுமேன்னா தவிர அதெல்லாம் எனக்கு தெரியும். என் தங்கை ஒன்று விட்ட தங்கையா என்ன, சகஜஹான்னே சொன்னானோ, நான் கூட பிறந்தவன்னே நினைக்கிறேன். ஏன், ஒரே வயிற்றில் பிறந்தால்தான், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால்தான் சகோதர சகோதரின்னு சொல்லணுமா? ஒன்று விட்ட சகோதரினாலும் சகோதரி தான், ஓட்டித்தான் தீர்வேன்னு உட்காந்துட்டான். உட்காந்து கம்சன் தேரை ஓட்டத் தொடங்கினான். அப்போதான் வானத்திலே, குருவாயூரப்பா நீ உன் வடிவத்தை காட்டாமல் ஒலி வடிவில் அசரீரியாக பேசினாய்ங்கிறார் பட்டத்திரிகள். பதி ரதே வியோமோத்தயா த்வத்கிரா, பொதுவாக நாம் அசரீரின்றுவோம், பட்டதிரிகளுக்கு எதை பார்த்தாலும் குருவாயூரப்பன் தான் தெரியலாம். அதனால துவத்கிரா உன்னுடைய வார்த்தை தாண்டாது, நீ ஷரீரினா சரீரத்தோடு வந்து பேசுனான்னு அர்த்தம். ஆ ஷரீரினா சரீரத்தை காட்டிக்கொள்ளாமல் அப்படியே வெறும் ஒலி மட்டும் வானிலை ஒலிக்கும்படியாக அசரீரியாக நீ பேசினாய். வானத்தில் என்ன ஒலி கேட்டதாம், அஸ்யாஸ்துவாம் அதிதுஷ்டம் அஷ்டமசுதஹா ஹந்தேதி ஹந்தேரிதஹா. இந்த வார்த்தையை நன்னா கவனிச்சுக்கோங்க, பின்னாடி இதுக்கும் ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா பாகவத புராணத்தை தானே அப்படியே நாராயணீயமாக பண்ணின்னு வரார் பட்டத்திரிகள். ஆனால் சில இடங்களில் சில ஆள் பொருளை சுருக்கமாக சொல்லணுங்கிறதுனால சில வார்த்தைகள் மாற்றிருப்பார். பாகவதத்தில் அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பகா ஹந்தான் இருக்கும், இவளுடைய எட்டாவது கர்ப்பம், எட்டாவது குழந்தை உனக்கு யமன்னு சொல்லியிருக்கோம். அப்படி தான் பாகவதத்தில் இருக்குது. நாராயணீயத்தில் பாருங்கோ, அஸ்யாஸ்துவாம் அதிதுஷ்டம் அஷ்டம சுதஹா, எட்டாவது மகன் யமன் இருக்குது பாகவதத்தில், எட்டாவது குழந்தை யமன் இருக்கு நாராயணியத்தில், எட்டாவது மகன் யமன் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏங்கிறது பின்னாடி பார்ப்போம், இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எட்டாவது மகன் யமன் சொன்னதாக நாராயணியத்தில் பட்டத்திரிகள் சொல்லியிருக்கார்.
அதனால இப்ப கம்சன் என்ன பண்ணா கேட்டானா யாரோ ஒருத்தர் பேசுறாளே என்ன ஒலின்னு கேக்குறான் ஏ முட்டாளே அப்படினது அது பொதுவா தான ஏ முட்டாளேன்றது யார் என்ன கூப்பிட்டதுன்னு இவனாவே பார்த்தான் அதி துஷ்டம் ஏ துஷ்டனே அப்படினது பார்த்தானாம் யாரோ என்ன கூப்பிடுறாளே இது பாரு இது நானா ஆஜராற மாதிரி தானே இருக்கு அது பாட்டுக்கு ஜெனரலா முட்டாளே துஷ்டனே அப்படின்னு கூப்பிட்டா யார் அதுன்னு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா ஒரு கிளாஸ் ரூம்ல ரெண்டு பசங்க சண்டை போட்டுருந்தாலும் போடா முட்டாளே நானும் அவன் திரும்பி போடா முட்டாளே நானும் இவன் திரும்பி போடா முட்டாளே நானும் வாத்தியார் வந்தானா நான் ஒருத்தன் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஏண்டா சண்டை போடுறேள் அப்படின்னா அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல நான் ஒரு வாத்தியார் இருக்கும்போது ஏன் சண்டை போடுறேன்னு சொன்னார் அப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி இவனா முட்டாளேனா உடனே இவன் மேல பார்த்தான் யாரா அது துஷ்டன் முட்டாள்னு கூப்பிடுறாளேன்னு பார்த்தான் சொல்லித்து அஸ்யாஹா இவளுடைய அஷ்டமசுதா எட்டாவது மகன் துவாம் உன்னை ஹந்தா கொல்ல போகிறான் ஹந்தேதி ஹந்தேரிதா சொன்னது உடனே கம்சன் பார்த்தானா என்னது யாருக்காக தேரோட்டின் இருக்கேனோ இவளுடைய எட்டாவது மகன் கொல்ல போறேனா எட்டாவது மகன் பிறந்தாதானே அவன் என்ன கொல்லுவான் இப்ப இவளையே நான் கொள்கிறேன் என்று சந்திராசாத் நடுங்கிட்டானான் அடுத்த ஒரு பெரிய விஷயம் வைக்கிறார் பட்டத்திரிகள் நாம என்ன சொல்லுவோம் பொதுவா கம்சன் கோபப்பட்டு தேவகியை கொல்ல பார்த்தான் தானே சொல்லுவோம் பட்டத்திரிகள் அப்படி சொல்லல சந்திராசாத் திராசனா நடுக்கம்னு அர்த்தம் நடுங்கி பயந்து சத்து ஹந்து மந்தி ககதாம் தன்வீம் கிருபாணிம் அதாத் தேவகியை பிடிச்சு பயத்தினால கொல்ல போனான் கம்சன் கம்சனுக்கு பயமா கோபமா உண்மையில பயம் என்ன விஷயம்னா பல பேர் உலகத்துல நான் ஏதோ பெரிய வீரன் கோபக்காரன் காமிச்சுப்பா உண்மையில அவனுக்கு எல்லாம் உள்ளூர பயம் இருக்குன்னு அர்த்தம் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கிறதுக்காக தன்னை காத்து கொள்வதற்காக இந்த கோபம் வீரம் இந்த முகமுடியெல்லாம் அணிந்து கொண்டு பயத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கான் உண்மையில பகவானை எதிர்த்து யார் நின்றாலும் உள்ளூர அவனுக்கு பயம் இருக்கத்தான் இருக்கும் அதை எவ்வளவு அழகா பட்டத்திரிகள் வார்த்தையில வைக்கிறார் பாருங்க கோபாத்துன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் கோபத்தால் அவளை அடிக்க போனா இல்லை பயத்தால் அவளை பிடிச்சி உடனே வெட்ட போனா ஏன்னா இவனுக்கு அவ்வளோ உயிர் பயமா ஐயோ இவளுக்கு எட்டாவது குழந்தை என்னை கொண்டுடுமா ஐயோ முதல்ல இவளை கொண்டுடணும்னு பயத்தைத்தான் கோபம் போல வெளிப்படுத்தியிருக்காங்கிற என்ன பெரிய மெசேஜ்னா பல பேர் பாருங்க உலகத்தில் கடவுள் இல்லை கடவுள் இல்லைப்பா அவளுக்கெல்லாம் உள்ளூர ஒரு பயம் இருக்கும் கடவுள் இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு என்னடா வாழ்க்கை முழுக்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்து நம்மளை தண்டிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவானா இல்லையா அப்போ அந்த பயத்தினால தான் என்ன பண்ணுவானா சத்தம் போட்டு கடவுள் இல்லைன்னு போனோம் ஏன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னாலும் அது இல்லைன்னு நமக்கு நாமே தேத்திக்கலாம் அப்படி அது அதனால சந்திரா சாத்தியம் பயம்தான் அந்த பயத்தை வீரம் போல காட்டிக்கொண்டு பிடிச்சு இழுத்து தேவகியை கொல்ல பார்த்தான் எப்படி இழுத்தான் அடுத்த ஸ்லோகம் போடுறார் பட்டத்திரிகள் கிருஹாணிகுரேஷு தாம் கலமதிஹி சௌரேஷ்சிரம் சாந்த்வனைஹி நோ முஞ்சன் புனராத்ம ஜார்ப்பணகிரா பிரீதோத யாதோ கிருஹா ஆத்யம் த்வத் சகஜம் ததார்ப்பிதமபி ஸ்நேஹேன நாகன்னசௌ துஷ்டானாமபி தேவ புஷ்ட கருணா திருஷ்டாஹி தீரே கதா சிகுரேஷு தேவகியனுடைய கூந்தலை பிடிச்சு இழுத்தான் இன்னைக்குன்னா அது மட்டும் கையில் வந்திருக்கும் இவா தப்பிச்சு போயிருப்பா அவளுக்கு ஒரிஜினல் ஹேர் கிருண்ணானிகுரேஷு தாம் அவளுடைய கூந்தலை பிடித்து இழுத்தான் கம்சன் பிடிச்சு இழுத்து கொல்ல போறேன்னு போனான் அப்போ சௌரேஷ்சிரம் சாந்த்வனைஹி சௌரின்னு வசுதேவருக்கு பேர் சூரனுடைய மகன் இல்லையா அதனால சௌரின்னு பேர் வசுதேவர் வந்து தடுத்தாராம் கம்சா என்ன காரியம்டா பண்ண பார்க்குற இவளை ஏண்டா கொள்றேன்டா கம்சன் சொன்னா என்ன வசுதேவரே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீர் உனக்கும் இவளுக்கும் பிறக்க போற எட்டாவது குழந்தை தானே எனக்கு யமன் இவளை கொல்ல வேண்டாமான்னா இப்போ வசுதேவர் சொன்னாரா கம்சா கொஞ்சம் நிதானிச்சுக்கோ எப்போதுமே மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வரத்தாண்டா வரும் அதுக்காக போய் இவளை கொல்றேங்கிற என்னைக்கா இருந்தாலும் இந்த உடல்ங்கிறது அழியத்தான் போறது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நீ அட்லீஸ்ட் நல்ல செயல்கள் லோகத்துல பண்ணிட்டு போயிருந்தேன்னா இந்த உலகத்திலையும் உன் புகழ் இருக்கும் அது போல உனக்கு அடுத்த ஜென்மமும் நல்ல ஜென்மமா கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு மரணத்தை தடுக்கிறதா நினைச்சிட்டு அதுவும் ஒரு திருமண கோலத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை கொல்வது பாபம் தங்கையை கொல்வது அதை விட பெரிய பாபம் மனக்கோலத்தில் இருக்கும் தங்கையை கொள்வது மிக 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 கொடிய பாபம் இந்த பாபத்தை பண்ணா இதை விட இன்னும் துஷ்ட ஒரு கொடிய பிறப்பு தான் உனக்கு கிடைக்குமே ஒழிய எப்படினாலும் மரணம் உண்டு அப்போ ஆறிலும் சாவு நூறிலும் சாவுங்கிற பாருங்க வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார் அப்ப நீ நல்லது செஞ்சா சரித்திரத்துல நிக்கிறான்டா நீ பாட்டுக்கு இவளையே கொண்டுட்டேன்னா
எப்படியும் இவளை கொன்னதுனால உனக்கு மரணம் இல்லேனாகாது, எப்படியோ சாகத்தான் போற, செத்ததுக்கு அப்புறம் இவளை கொன்ன பாபமும் சேர்த்து வந்து உன்னை தாக்கும். அதுக்கு அட்லீஸ்ட் இவளை விட்டுட்டா ஏதோ உன்னுடைய கர்மா நல்ல புண்ணிய கர்மா பண்ணேன்னு சொல்லி அடுத்து ஒரு நல்ல ஜென்மாவது கிடைக்கும்டா. மரணத்தை யாரால தடுக்க முடியும்? எப்போ பிறப்புங்கிறது வந்தாச்சுனாலே எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது உண்டு. மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு போட்டாச்சுன்னா அந்த பொருளுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அதே போல் உடம்புக்கு டேட் ஆஃப் பர்த்னு போட்டுட்டா டேட் ஆஃப் டெத்துன்னு உண்டு. அது என்னைக்குன்னு தெரியாது, ஓடிட்டுருக்கும் அவ்வளோதான். ஆனால் ஜீவாத்மா அழியாது. வசுதேவர் சொல்கிறார் கம்சா ஜீவாத்மா அழியாது, சரீரங்கள் தான் அழியும், ஜீவாத்மாக்கள் யாருமே அழிய மாட்டார்கள். நீ ஜீவாத்மாங்கிறத புரிஞ்சுக்க வேண்டாம், இதெல்லாம் தடுக்கலாமே. கிட்டத்தட்ட கீதையை உபதேசம் பண்ணுறார் வசுதேவர். பின்னாடி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு என்ன கீதை உபதேசம் பண்ணானோ 50% பட்டத்திரிகள் சொல்றார் சௌரேகே சிரம் சாந்த்வனைஹி, அவனை அமைதிப்படுத்துவதற்காக மரணம்ங்கிறத தடுக்க முடியாதுன்னு உணர்த்துவதற்காக இவ்வளவு வார்த்தை பேசினாராம். இதைத்தான் ரசமா பின்னாடி சொல்லுவார். கிருஷ்ணன் கீதோபதேசம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகைக்காரர் வந்து கிருஷ்ணன்ட்ட கேட்டாராம் நீ எப்படி கீதை சொன்ன, சந்தேகமா இருக்குன்னாராம். உங்க யாருக்கா இந்த சந்தேகம் வந்திருக்கா? குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இந்த பக்கம் 7 அக்ஷோகிணி பாண்டவ சேனை, அந்த பக்கம் 11 அக்ஷோகிணி கௌரவ சேனை, இவர் பாட்டுக்கு எல்லா சேனையும் அணிவகுத்து நிற்க நடுவில் அர்ஜுனனை பிடிச்சி நிறுத்தி வச்சு அதுவும் ட்ரை சப்ஜெக்ட் வேதாந்தம் கீதை சொல்கிறேன்னு நிறுத்திட்டார். இவாளெலாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ நேரம்? அவன் கையில் ஆயுதத்தோட இருக்கான், உடனே போய் தாக்கியிருக்க மாட்டான்ப்பா, நகருங்கப்பா நாங்களே கொலை வெறியில் சண்டை போடணும்னு இருக்கோம், நடுவில் ரெண்டு பேர் நின்று பேசிட்டா இருக்கேன்னு சொல்லி இவாளை கீழே தள்ளிட்டு அவன் சண்டைக்கெல்லாம் போயிருக்கணும். கண்ணன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கீதை சொன்னான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் பாண்டவ சேனையும் கௌரவ சேனையும் என்ன பண்ணிட்டுன்னு கிருஷ்ணன்ட்டே போய் கேட்டாராம். கிருஷ்ணன் சொன்னானா என் பேச்சை கேட்டு எல்லாரும் மயங்கி நின்றுட்டாங்க, உன் பேச்சை கேட்டு எப்படி எல்லாரும் மயங்குவான்னு அவர் திரும்ப கேட்டார். கிருஷ்ணன் டைரக்டாக பதில் சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவன் நாராயணன், அவன் பேசினா எல்லாரும் மயங்கத்தான் போறா. ஆனால் அவன் அப்படி பதில் சொல்லலையாம், நான் வசுதேவருடைய மகன் அதனால என் பேச்சை கேட்டு எல்லாரும் மயங்கிட்டாங்க. வசுதேவருடைய மகன்னா உன் பேச்சை கேட்டு மயங்குவாளான்னு கேட்டார் அந்த பத்திரிகைக்காரர். கிருஷ்ணன் சொன்னான் ஏன் மயங்க மாட்டா, முறுக்கு மீசை வச்ச முரட்டு மாமா எங்கள் கம்ச மாமா இருக்காரு, எங்கள் அம்மா தேவகியை பிடிச்சி இழுத்து கத்தியை ஓங்கி வெட்ட போறேன்ட்டு போனார். அப்போ இதே கிட்டத்தட்ட கீதையை தான் எங்கள் அப்பா வசுதேவர் உனக்கு உபதேசம் பண்ணார், எங்கள் அப்பா பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படியே கத்தியை வச்சுன்னு கம்சன் நின்னானே ஒழிய ஒரு வார்த்தை மறுத்து பேசலையே. எங்கள் அப்பா கம்சனே கேட்கும்படியாக அவனையே மயக்கும்படி பேசக்கூடியவர் வசுதேவருடைய மகன் இல்லையா, அதனால தான் என் பேச்சை கேட்டி அவன் மயங்கிட்டான்னு நான் பகவான். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்ட ஏதாவது நற்பண்புகள் இருந்தால் நம்ம அப்பா மாட்டேந்து வந்ததுன்னு நாமளும் சொல்லிக்கணும். அதை உணர்த்தறதுக்காக கிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டான், நான் பகவான் என் பேச்சை கேட்டு மயங்கினான்னு சொல்லலை. ஏன்னா அப்பா அம்மாவோட ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட வந்து உங்கள் அப்பாட்டேந்து என்ன வந்ததுன்னா டயபெட்டிஸ் தான் வந்ததுங்கிறோம். அப்படி இல்லை, நம்மக்கிட்ட உள்ள ஆற்றல்ங்கிறது அவள்கிட்டேந்து வந்தது என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதனால் வசுதேவர் பேசுகிறார், அவ்வளோ நேரம் கம்சன் அப்படியே கேட்டுருந்தான், எல்லாம் சொல்லிட்டார், அதை பார்ப்பா நான் உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன், மரணம்ங்கிறது வரத்தான் வரும், உன்னாலெல்லாம் தடுக்க முடியாது எல்லாம் சொன்னார். கேட்டான் கம்சன், கேட்டுட்டு நோ முஞ்சன், வசுதேவரே நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சரி, அதுக்காக தேவகியை விடமாட்டேன், கொண்டு தான் தீருவேன்ட்டான். அவன் பாருங்கள் அவன் எவ்வளோ கெட்டிக்காரன்னு, கீதையை கேட்டாலும் பொறுமையாக கேட்குறேன், அதுக்காகலாம் இவளை விட முடியாதுன்னா, ஏண்டா இவ்வளோ தூரம் உயிர் போகத்தான் போகும்னு சொன்னேனேடான்னார். கம்சன் சொன்னான், அதை பாருங்கள் வசுதேவரே நீங்கள் சொன்னது சரி, உயிர் போகத்தான் போகிறது, அதுக்காக எங்கெங்கெல்லாம் நம்மால் அதை புரலாங் பண்ண முடியுமோ தள்ளி போட முடியுமோ அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கணுமா இல்லையா, உயிர் எண்ணிக்கனாலும் போகிறது, நான் தண்ணி லாரியில் தலையை கொடுக்குறேன், தண்டவாளத்தில் போய் தலையை வைக்கிறேன்னு யாராவது வைப்பாளா? நீ சொன்ன அதே பாட்டையே வச்சுக்கோங்க, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, ஓ ரோட்டில் போய் தண்ணி லாரி வரட்டும் எடுத்தாப்பில் நிற்கிறேன்னு யாரா நிற்பானா? எவ்வளவுதான் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் ஐசியூவில் வச்சு வென்டிலேட்டர் போட்டு சிபாப் கொடுத்து கடைசி கட்டம் டிசி ஷாக் கொடுத்து இல்லை எக்மோவில் போட்டாவது இன்னொரு 10 நாள் வாழ வைக்க மாட்டோமா, 1 மாதம் வாழ வைக்க மாட்டோமான்னு முயல்கிறோமா அல்லவா? அப்போது மரணம்ங்கிறது வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதை தள்ளி போடலாமா கூடாதா? அப்போ இவள் மகனால் எனக்கு மரணம்னு தெரியும் போது இவளை நான் கொண்டுட்டா அந்த மரணத்தை நான் தள்ளி போடலாமே, இந்த வாய்ப்பை நான் ஏன் பயன்படுத்திக்க கூடாது, இதை தப்பு நான் சொல்லணும். வசுதேவர் பார்த்தார், இவன் என்னடா நமக்கு மேலே பேசி மடக்கிறானே, யோசித்தாரான் என்ன சொல்லலான்னு. அதனால தான் நோ முஞ்சன் புனராத்மஜா அர்ப்பணகிரா பிரீதோத யாதோ கிருகாம், சரி இவனை சாந்தப்படுத்த ஒரே வழி ஆத்மஜ அர்ப்பணகிரா, ஆத்மஜன்னா மகன், இவளால் உனக்கு மரணம் இல்லை, இவளுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையால் மரணம் என்று தானே அசரீரி சொன்னது, 8வது மகன் இல்லை,
அஷ்டம ஆத்மஜன்னு சொல்லலை, ஆத்மஜ. எல்லா பிள்ளைகளையும் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையால தான் ஆபத்து. எல்லா குழந்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இவளை விட்டுடேன்னாரோ. இப்போ குழந்தையை கொள்றதுக்கு வசுதேவரே இப்படி வழி சொல்லலாமா? அந்த பாபம் யாருக்கு வரும்? அவர் யோசித்தாராம். இது வந்து பாகவத புராணத்தில் விரிவாக இருக்கு. வசுதேவர் யோசிக்கிறார் இதை சொல்லலாமா கூடாதான்னு. யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுத்தாராம். இப்போதைக்கு மனைவியை காக்க வேண்டியது கடமை, அதனால சொல்லுவோம். இது பின்னாடி குழந்தையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லும்போது பின்னாடி என்ன ஆறுதோ அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை குழந்தையே பிறக்காம கூட இருக்கலாம், அப்போ பிரச்சனையே இல்லை, குழந்தையை கொடுத்தோங்கிற பாபம் வராது. அல்லது குழந்தை பிறந்தாலும் கூட கம்சனே மனம் மாறி கொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் கூட இருக்கலாம். இப்போ தேவக்கியை விட்டுடுறேன்னு சொன்னவன் நாளை குழந்தையை விடுறேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது குழந்தை ரொம்ப பலசாலியாக இருந்து கம்சன் அதை கொள்றதுக்குள்ளே குழந்தையே கம்சனை கொண்டு கொடுத்துன்னா, அப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது அசரீரி பகவானுடைய வாக்கு, அது பொய்க்காதே. அப்போ அந்த குழந்தையே இவனை கொல்லவும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை நான் பண்ண பாப்போம், என் மகனாக பிறந்த விதி அந்த குழந்தை சாகணும்னா அதுக்கு மேலே நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் இப்போதைக்கு மனைவியின் உயிரையாவது காத்தே தீர வேண்டும்ங்கிறதுனால அவ்வளோ ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வசுதேவர் சொன்னார் அப்புனர் ஆத்மஜார்ப்பணகிரா. அதனால தான் புனகான்னார் பட்டதிரிகள். புனகான்னா அப்புறம்னு அர்த்தம். எதுக்கப்புறம்னா இவ்வளோ ஆலோசனை செய்ததற்கப்புறம். அதனால் நேராக குழந்தைய கொடுத்துன்றேன்லாம் சொல்லலை, எந்த தந்தைக்கும் மனம் வராது. ஆனால் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது குழந்தையை கொடுக்குறேன்னு சொன்னால் இதுலேருந்து தப்பிக்க நிறைய வழி இருக்குது. தேவக்கு வசமாக மாட்டின்ட்டா தப்பிக்க வேறு வழியே கிடையாது. அதனால் அதை சொன்னவாரே பிரீத்தகா, கம்சனுக்கு சந்தோஷம், இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல குழந்தையை கொடுத்துருங்க, அப்போது ஊர்வலம் தொடரலாம், உங்களை கொண்டு போய் நான் மாளிகையிலேயே தங்க வைக்கிறேன், ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி யாத்தோ கிருஹான், எந்த மாளிகை நோக்கி இந்த கல்யாண ஊர்வலம் போனதோ அதே புது வீட்டில் போய் ரெண்டு பேரையும் தங்க வைத்தான் கம்சன் என்று சொல்கிறார் பட்டதிரிகள். ஏன் அப்படி பண்ணணும்? ரெண்டு பேரையும் வேற எங்கேயா தனித்தனியாக அடைச்சி வச்சு குழந்தையே பிறக்காமல் தடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் கம்சன் யாத்தோ கிருஹான், அவர்களை அந்த புது வீட்டிலேயே கொண்டு போய் சேர்த்து அங்கே நன்னாக ஆனந்தமாக இருக்க சொன்னான். ஏன் இப்படி பண்ணணும்? தனக்குத்தானே இப்படி யமனை தேடிக்கலாமா? கம்சனுடைய கால்குலேஷனே வேற. அவன் என்ன நினச்சான்? இந்த எட்டாவது குழந்தை யமன் சொல்லிவிடுத்து இல்லையா அசரீரி, அப்போ இவளுக்கு சீக்கிரமாக ஒரு ஒரு குழந்தையும் பிறக்கட்டும், ஒரு ஒரு குழந்தையாக கொன்று கொண்டே வருவோம், எட்டாவது குழந்தையும் பிறந்து பிறந்ததுமே அதையும் கொண்டுட்டோம்னா நாம் யமனையே கொன்றதற்கு சமம், அதுக்கப்புறம் மரணமே வராதுன்னு நினச்சான். அப்போ அந்த எட்டாவது குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும், நானும் சீக்கிரமாக அதை கொல்லணும், கொன்னுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு மரணமே கிடையாது, சீக்கிரம் காரியம் ஆகணும்னு நினச்சானா. அதனால் ரெண்டு பேரையும் புது வீட்டில் ஜம்முன்னு தங்க வச்சான். இப்போ சிறையில் அடக்கலையானா சிறையில் அடைச்சது அப்புறம். பட்டதிரிகளுடைய ஸ்லோகங்களை நன்றாக கவனியுங்கள். இப்போ சிறையில் அடைக்கலை, அவளை வீட்டில் தான் தங்க வச்சான். வீட்டில் தான் முதல் குழந்தை பிறக்கிறது. ஆத்யம் த்வத் சகஜம் ததார்பிதம் அபி ஸ்னேகேன நாகன்னசௌ. முதல் குழந்தை அந்த வீட்டிலே பிறந்தது. குழந்தை பிறந்ததும் வசுதேவர் என்ன பண்ணாரோ அந்த குழந்தைக்கு அங்கேயே ஜாதகர்மா பண்ணி கீர்த்திமான் என்று திருநாமம் சூட்டினார். இதுதான் நேற்று சொன்ன இந்த ஜாதகர்மா பற்றி ஒரு மேட்டர் சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்க. இந்த ஜாதகர்மாங்கிறது குழந்தை பிறந்ததும் பண்ணிடணும், நேற்று விரிவாக பார்த்தோம். இது இறக்க போகிற குழந்தைன்னு வசுதேவருக்கு தெரியும். கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுக்க தான் போகிறார். இறக்க போகிற குழந்தையாக இருந்தாலும் நாம் சம்ஸ்காரம்னு இருக்குன்னா அதை விட்டுடவே கூடாது. அதனால் ஜாதகர்மா பண்ணி கீர்த்திமான்னு பெயர் சூட்டி அதுக்கப்புறம் கீர்த்திமான்ங்கிற குழந்தையை கம்சன்ட்ட கொண்டு போய் கொடுத்தார். அந்த அளவுக்கு நம்முடைய அனுஷ்டானத்தை விடக்கூடாதுன்னு கடைபிடித்தவர் வசுதேவர். அதனால தான் அவருக்கு மகனாக பகவான் வந்து பிறக்கிறான்னா சாமானிய விஷயம் இல்லை. அவள் அந்த அனுஷ்டானங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். அதனால் இந்த குழந்தையை எடுத்துட்டு கீர்த்திமானோடு வசுதேவர் கம்சன்ட்ட போகிறார். கம்சன் பார்த்தானோ ஸ்னேகேன நாகன் அசௌ, இந்த குழந்தையை நான் கொல்ல விரும்பலை, எடுத்துன்னு போன்ட்டான். பட்டதிரிய வியக்கிறார், குருவாயூரப்பா அந்த குழந்தையை எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டான் கம்சன், இது என்னப்பா துஷ்டானாம் அபி தேவ புஷ்ட கருணா திருஷ்டாகி தீரே கதா. துஷ்டனுக்கு கூட ஏதோ ஒரு சமயம் இப்படி நல்ல எண்ணம் வரும் போல இருக்கு. இந்த கம்சன்கிற துஷ்டன் அவங்க கூட இந்த குழந்தையால் எனக்கு ஆபத்து இல்லையே, எட்டாவது குழந்தை தானே எனக்கு யமன், இந்த குழந்தையை நான் ஏன் கொல்லணும், சீச்சி இந்த குழந்தைய எடுத்துன்னு போன்ட்டானோ. ஆனால் வசுதேவர் அதுக்காக சந்தோஷமே படலையாம். ஏன்னா இந்த வில்லன் இவெல்லாம் சொல்கிறா பாருங்க, இந்த அசுரன் இவாளுக்கெல்லாம் இன்ட்ரான்சிஜென்ட் ஆட்டிடியூட், திடீர்னு கொல்ல மாட்டேம்மா திடீர்னு பிடிச்சி கொல்லுவேம்மா. அதனால தெரியும் அவர் பெருசாக சந்தோஷப்படலை. சரின்ட்டு குழந்தையை எடுத்துட்டு மீண்டும் தன் வீட்டை நோக்கி போகிறார். அப்போ தான் நாரதர் வந்தார். எதுக்கு? கலகம் பண்ணுறதுக்கு. நாரதர் கம்சன்ட்ட வந்தார்,
வந்து சொன்னாராம் பட்டத்ரி ஸ்லோகம். அதுவும் நாரதர் யார் தெரியுமா அனுப்பினா? குருவாயூரப்பனே அனுப்பினானோ. பட்டத்ரி சொல்றார், தாவத்வன் மனசைவ நாரத முனிகி புரோச்சேச போஜேஸ்வரம் யூயம் நன்வசுராக சுராஷ்ச யதவஹ ஜானாசி கிம்ன பிரபோ மாயாவீச ஹரிர்பவத்வத கிருதே பாவீஸ்வர பிரார்த்தநாத் இத்யாகர்ண்ய யதூன தூதுன தசௌ சௌரேஷ சூனூனகன். இப்போ நாரதர் வந்தாராம், பகவானே அனுப்பி நாரதர் கம்சன்ட்ட வந்தார். என்ன கம்சா, முட்டாளாக இருக்கே, உனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னார். எத்தனை பேர் தான் இவனை முட்டாளுங்கிறது, ஏற்கனவே ஒரு அசரீரி. இப்போ நாரதர் வந்து ஹலோ முட்டாள் அப்படின்னார். ஆ என்ன மகரிஷி அப்படின்னு கேட்டான் கம்சன். ஆமாண்டா ஜானாசி கிம்ன பிரபோ, உனக்கு ஒன்றுமே தெரியலடா நீ முட்டாள்னார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டான். நாரதர் சொன்னார், உனக்கு விஷயம் தெரியுமா, யூயம் நனு அசுராகா, நீங்கள்லாம் அசுரர்கள், இங்கே போஜர்களாக இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, நீங்கள்லாம் பல பேர் இங்கே அசுரர்களாக இருக்கிறீர்கள், அங்கே யாதவர்கள்னு இருக்கிறார்களே அவர்கள்லாம் தேவர்கள், அதான் சுராஷ்ச யதவகா, சுரர்னா தேவர், அவர்களுக்கு எதிரிகள் அசுரர்கள், அப்போ எது குலத்தவர்கள்னா தேவர்களின் அம்சம், கம்சா நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் அசுரர்களின் அம்சம், இந்த விஷயமே உனக்கு புரியலையே நானும். ஓ அப்படியா மகரிஷின்னா? நாரதர் சொன்னார், ஏண்டா அந்த குழந்தையை கொடுத்து அனுப்பினேன்னார். இல்லை எட்டாவது குழந்தை தான் யமன், அப்படி தானே வானத்தில் வாக்கு கேட்டது, அதனால் தேவர்களே அப்படி தானே சொல்லியிருக்கா, இது முதல் குழந்தை தானே, இதை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால தான் கொடுத்து விட்டுட்டேன் மகரிஷின்னான். நாரதர் சொன்னார், சரியாக போச்சு போடா, நீ முட்டாளே தான்டான்னார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா? இப்போ நாரதர் சொன்னார், இப்போ பர்றா இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, எட்டு குழந்தை பிறந்தா எட்டும் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீ எட்டாவது குழந்தை எது, ஏழாவது எது, ஒன்றாவது எதுன்னு எப்படிடா கண்டுபிடிப்பேன்னார். ஓ இதை நான் யோசிக்கவே இல்லையேன்னா. அது மட்டும் பிரச்சனை இல்லைடா, அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த அசரீரி எட்டாவது குழந்தையால் மரணம்னு சொல்லித்தே, ஒன்றுலேருந்து எட்டாவது குழந்தைன்னு சொல்லித்தா, இல்லை ரிவர்ஸில் எட்டாவது குழந்தைன்னு சொல்லித்தா, ஒன்றுலேருந்து எட்டாவது குழந்தைன்னு சொன்னால் எட்டாவது குழந்தை யமன், எட்டாவதுலேருந்து ரிவர்ஸில் எட்டாவது குழந்தைன்னு சொன்னால் இப்போ பிறந்தது தான் எட்டாவது குழந்தை, இதுதான்டா உனக்கு யமன்னார். ஐயோ மகரிஷி அவரை கூப்பிடுங்கன்னா, யாரை வெளில போனார் வசுதேவர், கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னா. நாரதர் மறைஞ்சிட்டார், என் காரியம் எடுத்து நான் புறப்படுறேன். நாரதர் புறப்பட்டு போயிட்டார், வசுதேவரை கூப்பிட்டான். அந்த கீர்த்திமான்கிற குழந்தையை பிடித்தான், ரெண்டு கால்களையும் பிடித்தான், ஒரு பெரிய கல் இருக்கு பாறாங்கல்லு, ரெண்டு கால்களையும் பிடித்தான், பாறாங்கல்ல மோதினா அந்த கீர்த்திமான்கிற குழந்தைய கம்சன் கொண்டுட்டான். அத்தோட நிற்கலை, பார்த்தான் இப்போதான் நாரதர் எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கார், ஒருவேளை இந்த வசுதேவர் தேவகி எல்லாம் வீட்டில் தங்க வச்சா குழந்தைகள் எல்லாம் எங்கேயாவது ஒழிச்சுடுவா, இவெல்லாம் தேவர்களின் அம்சம், குழந்தைய ஒழிச்சுடுவா, சிறையில் போடு, சிறையில் அடைச்சி வச்சுரு, குழந்தை பிறக்க பிறக்க நான் கொண்டுடணும். அது மட்டும் இல்லை, இந்த துஷ்டர்கள்லாம் எந்த தப்பு செய்ய துணிபவர்கள்ங்கிறார் பட்டத்திரிகள். முன் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இவனுக்கு கூட ஒரு சமயம்தான் அந்த நல்லெண்ணம் வரும்னார். ஆனால் இந்த துஷ்டன் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணுவான்னா, ஒட்டுமொத்த யாதவர்களையும் அடித்து துரத்தினானா, என் நாட்டிலே இருக்கக்கூடாது, போங்க வெளியில், அடித்து துரத்தினான். வசுதேவர் தேவகியே சிறையில் அடைச்சி வச்சான். கம்சனுடைய தந்தை உக்ரசேனர் இருக்காரே, அவர் நல்ல மனுஷன், உக்ரசேனரையும் சிறைப்பிடிச்சிட்டான், அப்பாவையே சிறையில் அடைச்சிட்டு, நான் தான் இனிமேல் ராஜான்னு சொல்லி கம்சன் உக்காந்தான். அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் மேற்கொண்டு ஐந்து குழந்தைகள் பிறந்தார்கள், சூனூன் அகன், அந்த அஞ்சு பேரையும் கொண்டுட்டான். அவள் யாருன்னா ஏற்கனவே பிறந்த முதல் குழந்தை கீர்த்திமான்னு பேர், அதுக்கப்புறம் சுஷேணன், பத்ரசேனன், ரிஜு, சம்மர்தனன், பத்ரன், இவாதான் கிருஷ்ணனுடைய ஆறு அண்ணாக்கள், கீர்த்திமான், சுஷேணன், பத்ரசேனன், ரிஜு, சம்மர்தனன், பத்ரன், இந்த ஆறு குழந்தைகளையும் கொண்டுட்டான் கம்சன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாரதர் தான் காரணம், அனுப்பி வச்ச பகவான் தான் காரணம், துவத் பிரேரிதன்ட்டார், பகவான் தான் அனுப்பி வச்சான் நாரதர். எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? உடனே நாம் என்ன சொல்லிடுவோம், பாருங்க சார் பகவானுக்கு கருணையே இல்லை, ஆறு அப்பாவி குழந்தைகளோட மரணத்துக்கு நாராயணன் தான் காரணமாயிட்டான். இது பாருங்க, பல பேர் இப்படி கேள்வி கேட்குறா, அந்த ஸ்ரீரங்கத்தில் படையெடுக்கும் போது இவ்வளோ பேர் இறந்து போனால் பெருமாள் காப்பாற்றாமே விட்டுட்டார் சார். பகவான் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னா அதுக்குள்ளே அவன் ஒரு காரணம் வச்சுருப்பான், பகவானுடைய திருவுள்ளாக நமக்கு புரியாது. அதைத்தான் இந்த லீலையில் பட்டத்திரிகள் அழகாக எடுத்து கண் முன்னாடி படம் பிடிச்சி காட்டுறார். இந்த ஆறு குழந்தைகள் இறந்ததற்கு ஆம் அஃப்கோர்ஸ் நாரதர் மூலம் நாராயணன் தான் காரணம், ஆனால் அவன் ஏன் இறந்தானா இந்த வரலாற்றை கொஞ்சம் பார்க்கணும். இந்த வரலாறு வந்து பாகவத புராண வியாக்கியானங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா காலநேமியை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, காலநேமி யார், ஹிரண்யாக்ஷனுடைய மகன்,
அந்த காலநேமிக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தார்கள். அவ யாருன்னா முன்னாடி மரீச்சிங்கிற முனிவருடைய ஆறு மகன்களாக பிறந்தவர்கள். அந்த மரீச்சி முனிவருடைய ஆறு முனிக்குமாரர்களும் பிரம்மாட்ட அபச்சாரப்பட்டார். அதனால் பிரம்மா நீங்கள் அசுரர்களாக பிறப்பீர்களாக அவளுக்கு சாபம் கொடுத்தார். அந்த மரீச்சி முனிவருடைய ஆறு மகன்களும் அசுரர்களாக ஹிரண்யாட்சன் மகன் காலநேமியின் மகன்களாக போய் பிறந்துட்டான். அந்த காலநேமி மகன்கள் ஆறு பேரும் சண்டன் மர்க்கனுடைய குருகுலத்தில் படித்தாலும் அதே சண்டன் மர்க்கன் குருகுலத்தில் தான் பிரகலாதனும் படித்தான். பிரகலாதனோடு சேர்ந்து இந்த காலநேமி மகன்கள் ஆறு பேரும் நாராயணா நாராயணா நாமசங்கீர்த்தனம் பண்ணின்னு வந்தாலும் அந்த பலம்தான் கிருஷ்ணனுக்கே சகோதரர்களாக பிறக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா பிரகலாதனோடு சேர்ந்து நாராயண நாமா சொல்லியிருக்காவா? அதனால் அவர்களும் பிரகலாதனோடு சேர்ந்து பகவன் நாமா சொல்லிட்டு இருந்திருக்கா. இது கம்சன் காதுக்கு போச்சு. உடனே கம்சன் என்ன பண்ணானா, அது என்னடா இது காலநேமி பசங்க நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதா, காலநேமி பெரிய அசுரனாச்சே யோசித்தான் கம்சன். அவன் எப்படி புரிஞ்சுன்னுட்டான், ஹிரண்யகசிபுவுக்கு இந்த செய்தி போச்சு. ஹிரண்யகசிபுவுக்கு பிரகலாதனோடு சேர்ந்து காலநேமியினுடைய ஆறு பிள்ளைகள் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறான்னு ஹிரண்யகசிபுவுக்கு செய்தி போச்சு. நான் ஹிரண்யாயன மகான் தானே எல்லாரும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், நாராயணாயன மகான்னு சொல்லி அவ சொல்கிறாளா? இரணியன் என்ன யோசித்தான், என் மகன் பிரகலாதன் என்றைக்குமே என் எதிரி நாராயணன் பேரை சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பிரகலாதன் கர்ப்பஸ்ரீமான் பிறக்கும் போதே பக்தன். ஆனால் இரணியன் என்ன கால்குலேஷன் போட்டான், என் மகன் பிரகலாதன் நிச்சயமாக நாராயணன் பேரை சொல்ல மாட்டான், இந்த காலநேமியோட ஆறு மகன்கள் தான் இவனை கெடுக்கிறா போல இருக்கு. அந்த காலநேமியை கூப்பிட்டான். இரண்யகசிபு யாருன்னா காலநேமிக்கு பெரியப்பா. கூப்பிட்டான் காலநேமியை, டே ஓம் பசங்க தாண்டா, என் பையனோட சேர்ந்து உக்காந்துன்னு நாமசங்கீர்த்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பையனை கெடுத்துன்னு இருக்கு, உன் கையால் உன்னோட ஆறு குழந்தைகளையும் கொண்டுடுன்ட்டான். காலநேமிக்கு தன் குழந்தைகளை கொள்றதுக்கு மனசு வரல. அதனால் காலநேமி என்ன பண்ணா, இவாளை ஒழிச்சு வைக்கணும்னு நினச்சான். ஏன்னா இவாளை அதே குருகுலத்தில் விட்டாலும் நீ ஏன் கொல்லலைன்னு சொல்லி இரணியன் கொண்டுடுவான். அப்போது இவனால் கொல்லவும் முடியாது, அதே சமயம் கொல்லாமல் விடவும் முடியலை. என்ன பண்ணான், அந்த ஆறு குழந்தைகளையும் பாத்தாளத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டானா காலநேமி. கம்ஸ் அந்த இரணியகசிப்போட பார்வைப்படாதபடி ஒழிச்சு வச்சுட்டான். இப்போது அந்த ஆறு குழந்தைகளும் மோட்சம் அடைவதற்கு தகுதியோடு இருக்கா. ஏன்னா பிரகலாதங்கிற பாகவதனோட சம்பந்தம் கிடச்சிருக்கு, பகவானுடைய திருநாமங்களை பாடியிருக்கா, அடுத்து மோட்சம் அடைவதற்கான தகுதியோடு இருக்கா. ஒரே ஒரு கர்மா மட்டும் பாக்கி இருக்குது, காலநேமி கையால் சாகணும். காலநேமி கையால் செத்துட்டா எல்லாரும் மோட்சம் போயிடலாம். அந்த காலநேமி தான் இப்போ கம்சனாக வந்து பிறந்திருக்கான். இந்த ஆறு பேர் தான் வசுதேவர் தேவகியின் முதல் ஆறு குழந்தைகளாக வந்து பிறந்தார்கள். அதனால் வித்தவுட் ஃபர்தர் டிலே சீக்கிரமாக அவன் மோட்சம் போயிடட்டும், எதுக்கு இந்த பிறவி பிணியில் கஷ்டப்படணுங்கிறதுனால தான் அவன் கையில் கொண்டு போய் ஆறு பேரையும் கோத்து விட்டார் நாரதர். ஆறு பேரையும் மோதி மோதி காலநேமியான கம்சன் தன் கையாலே கொண்டுட்டான், ஆறு பேரும் மோட்சம் போயிட்டா. நாரதர் கலகம் நன்மையில் முடியும். அதனால் இதுக்காக தான் நாரதர் இந்த கலகம் பண்ணார். அதனால் அந்த பிரகலாதனோடு சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ண அந்த ஆறு பேரும் இந்த குழந்தைகளாக வந்தார்கள். கம்சன்கிற காலநேமிக்கையாலேயே மாண்டார்கள், போயிட்டார். இதுக்குள்ளே இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வருங்கிறா இல்லையா. இந்த கம்சன் என்ன நினச்சான், வசுதேவருடைய குழந்தைகளை கொள்கிறேன் கொள்கிறேன்னு நினச்சி ஆறு குழந்தைகளை வாங்கி வாங்கி கொண்டானே, உண்மையில வாழலாம் யார், முன் ஜென்மத்தில் இவன் குழந்தைகள் தான். எந்த குழந்தைகளை என் கையால் கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொன்னானோ கடைசியில் அதே குழந்தைகளை தன் கையால் கொல்ற மாதிரி ஆயிடுத்து. அப்போ என்ன விஷயம்னா, அடுத்தவன் குழந்தைய இந்த மாதிரி கொள்றேன் இப்படிப்பட்ட தீங்கு செய்கிறேன்னு சொல்பவர்கள்லாம் உண்மையில் தங்களை தாங்களே அழித்து கொள்கிறார்கள்னு அர்த்தம். அப்போ கம்சன் கொன்ன ஆறு பேரும் அவனோட குழந்தைகள் தான், விழுந்தார்கள் போயாச்சு, ஆறு குழந்தைகள் போச்சு. அடுத்து ஏழாவது குழந்தையாகத்தான் பலராமன் வந்து தோன்றினார். இதைத்தான் அப்படியே நிறைவு ஸ்லோகத்தில் சொல்லி 37வது தசகத்தை நிறைவு செய்கிறார் பட்டத்ரிகள். பிராப்தே சப்தம கர்ப்பதாமகி பதௌ த்வத் பிரேரணாத்மாயயா நீதே மாதவ ரோஹிணீம் த்வமபி போஹ சச்சித் சுகைகாத்மனஹ தேவக்யா ஜடரம் விவேசித விபோ சம்ஸ்தூயமான சுரைஹி சத்வம் கிருஷ்ண விதூய ரோக பட்டலிம் பக்திம் பராம் தேஹிமே. இப்போ சப்தமம் ஏழாவது குழந்தையாக ஆதிசேஷனையே பகவான் அனுப்புகிறானோ, அதான் அகி பத்தவ், அகினா பாம்பு, அகி பத்தினா பாம்புக்கு தலைவனான ஆதிசேஷன். அப்போ ஏழாவது குழந்தையாக குருவாயூரப்பா நீ ஆதிசேஷனை அனுப்பி வைத்தாய், அவர் ஏழாவது கர்ப்பமாக தேவகியின் வயிற்றிலே நுழைந்தார். அப்போ குருவாயூரப்பா நீ என்ன செய்தாய், துவத் பிரேரணாத்து மாயையா துர்காதேவியான யோக மாயை அழைத்தான் நாராயணன். கூப்பிட்டு சொன்னானா, நீ என்ன பண்ணுற, இந்த பலராமனை ஏழாவது குழந்தையான ஆதிசேஷனை தேவகியின் கர்ப்பத்திலேருந்து ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றிடுன்னாரோ.
ரோஹிணிங்கிறவ யாருன்னா வசுதேவருடைய இன்னொரு மனைவி. அவள் ஆயர்பாடியில் இருக்கா, சிறைச்சாலையில் அப்பப்போ வசுதேவரை சந்திச்சுட்டும் போகிறா. அந்த ரோஹிணியின் கர்ப்பத்துக்கு தேவகி கர்ப்பத்திலேருந்து குழந்தைய மாற்றிடும் தானாம். அதனால் 6 மாதம் தேவகியோட கர்ப்பத்தில் ஆதிசேஷன் இருந்தார். அதுக்கப்புறம் யோகமாயையான துர்கை வந்தா, இங்கேருந்து கர்ப்பத்திலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கர்ப்பத்திலேயே டிரான்ஸ்ஃபர் ஆகி ரோஹிணியோட கர்ப்பத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டா. அதனால தான் முத முதல்ல இந்த இன்றைக்கி வாடகைத்தா இதெல்லாம் சொல்கிறா பாருங்க. முத முதல்ல யாருன்னா பலராமன் தான். அந்த காலத்திலேயே தேவகியின் கர்ப்பத்தில் உருவாகி ரோஹிணி கர்ப்பத்தில் வளர்ந்து வந்து கர்ப்பத்திலேயே டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால சங்கர்ஷணன்னு அவருக்கு பேர். சங்கர்ஷணன்னா இடம் பெயர்ந்தவர்னு அர்த்தம். கர்ப்பத்திலேயே இடம் பெயர்ந்தவர் பலராமன். இதனால தான் திருக்குடந்தை ஆண்டவன்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் சார், ஏன்னா டெல்லியில் தூக்கி போட்டுவிட்டா, எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் வரணும், சுவாமி நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு திருக்குடந்தை ஆண்டவன்கிட்ட பிரார்த்தித்தாளாம். திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ச்சாராம், அம்பரமே தண்ணீரை பாசுரம் சொல்லி டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும்னா. திருப்பாவையில் அம்பரமே தண்ணீரை பாசுரம், அம்பரமே தண்ணீரை சொன்னால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமானா, செம்பூர் கடலடி செல்வா பலதேவான்னு பலராமன் ஆண்டாள் பாடியிருக்கா இல்லையா, அம்பரமே பாட்டில் தானே பாடியிருக்கா. பலராமன் கர்ப்பத்திலேயே டிரான்ஸ்ஃபர் ஆனவர், ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாரா ஆயிடும் அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பாராம். ஆகையினால இப்படி கர்ப்பத்திலேயே இடம் பெயர்ந்துட்டார் பலராமன். கம்சன் பார்த்தான், அடுத்து ஒவ்வொரு குழந்தையும் அடிச்சு அடிச்சு கொண்டுருக்கான் இல்லையா, 7வது குழந்தை எங்கன்னா கருச்சி தெய்வம் ஆயிடுத்துன்ட்டான். அந்த காலத்தில் கருச்சி தெய்வங்கிறது ரொம்ப காமன், மெடிக்கல் டேர்மில் அதைத்தான் அபார்ஷன் சொல்லுவோம். நாம் என்ன பண்ணுறோம், எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியாக அபார்ஷன் இன்றைக்கி நிறையா சொல்லிடுறார். மருத்துவர் மூலம் கலைத்தால் அதுக்கு கருக்கலைப்புக்கு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு பேர். கரு தானாக சிதைவதற்கு தான் அபார்ஷன் பேர். ஏன் அதை சொல்கிறேன்னா, துபாயில் உபன்யாசம் பண்ணேன், அங்கே ரொம்ப நம்ம கருச்சி தெய்வ இதெல்லாம் சொன்னால் புரியாதேன்னு சொல்லிட்டு அபார்ஷன் ஆகிடுதுன்னு சொல்லிட்டா அப்படி இப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுனே வந்துட்டார், அந்த காலத்தெல்லாம் அபார்ஷன் யார் சார் செய்வாங்க அப்படின்னு. அப்போ அதுவா கலைவதற்கு தான் அபார்ஷன்னு பேர். அதனால் கருச்சிதைவாயிடுது, மெடிக்கல் டெர்மினேஷன் இல்லை, அதுவாக செதஞ்செடுத்து. அந்த காலத்தில் அது ரொம்ப காமன், அடிக்கடி செதஞ்சிரும். இன்றைக்கினா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டின்னு சொல்லி அந்த டாக்டரே ஒரு வழி பண்ணிடுவார். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக மெட்டர்னல் ஆடிட் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ஆடிட், வாங்க இது ஏன் இப்படி டெத் ஆச்சு, டாக்டர் தான் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி மொத்தமாக இழுத்து கரியரையே காலி பண்ணிடுவார் டாக்டரை. அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அதனால் கருச்சி தெய்வம்னா ஓகேன்னு கம்சன் நம்பிட்டான். இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது கம்சனுக்கு. அடுத்து பிறக்கிற குழந்தை இருக்கே, இது 7வது குழந்தையா 8வது குழந்தையா, பொண்ணு செதஞ்சிருக்கு இல்லையா. அதனால் பட்டத்திரிகள் சொல்கிறார், தேவக்யாஹ ஜடரம் விவேசித விபோ, குருவாயூரப்பா இந்த சூழலில் தான் நீ தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே சச்சித் சுகைகாத்மனஹா, சத்து என்றால் மாறாதன்னு அர்த்தம். வேதாந்த கனோட்டேஷனில் சத்துனா மாறாமல் இருக்கக்கூடிய, சித் என்றால் ஞானமே வடிவெடுத்த, சுகம்னா ஆனந்தம், மாறாத ஞானமும் ஆனந்தமும் வடிவெடுத்த உன்னுடைய அற்புதமான திருமேனியோடு குருவாயூரப்பா நீ தேவகியின் கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து விட்டாய், சம்ஸ்தூயமான சுரைகி, தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவர்கள்லாம் துதி செய்து சந்தோஷப்படுறான்னா கம்சன் புலம்பின்றிருக்கான்னு அர்த்தம். அதை நீங்களே புரிஞ்சுக்கணும், அர்த்தம் புலம்புறாங்கிறத தனியாக சொல்லக்கூடாது. தேவர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தான்னா இவன் புலம்பின்றிருக்கானா, இது இப்போ அடுத்து கர்ப்பம் வந்திருக்கே, 8வது குழந்தையால் யமன் சொல்லியிருக்காளே, இது 7வது குழந்தையா 8வது குழந்தையா, டாக்டர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறானா, இது எப்படி கவுண்ட் பண்ணுறது, இல்லை 7.5 வச்சுக்கிறதா, ஏன்னா அது 6 மாதம் கர்ப்பத்தில் இருந்திருக்கு. அதனால் இந்த குழந்தை கம்சனுக்கு 7.5 ஆரம்பித்தது என்னமோ உண்மைதான் இருந்தாலும், இது 7, 7.5, 8 எல்லாம் சொல்லும்போது தான் ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு மேடம் வந்து அவள் சொன்னாலாம், இல்லை நாங்கள் GPLA ஆப்ஸ்டெட்டிக் கோடுன்னு போடுவோம், நாங்கள் மெடிசினில் போடுவோம் GPLA, அதில் ஜிங்கிறது கிராவிடா, ஒரு பெண் கருத்தரித்து விட்டாலே அது கிராவிடான்னு கவுண்ட் ஆகிடும். அதனால் அது ரிசல்ட் ஆஃப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி, ஒரு முறை கருத்தரித்து கன்சீவ் ஆகிட்டாலே கிராவிடான்னு போட்டுடுவான். அதுக்கப்புறம் அது வயபிள் ப்ரெக்னன்சியாக ஆனால் அது பி பேரால வரும், இல்லைன்னா வராது, அது அப்புறம் கிராவிடான்னு போட்டுடுவோம். அதனால் 7வது ஒரு குழந்தை உருவாயிடுத்துனாலே அதுதான் 7வது குழந்தை, அடுத்து வர்றது 8வது குழந்தைன்னு சொன்னாலாம். உடனே கம்சனுக்கு பயம் வந்துடுத்து, தேவர்களுக்கு எல்லா ரோகமும் போயிடுத்தான். அதனால் பட்டத்திரிகள் பிரார்த்திக்கிறார், கொஞ்சம் என்னுடைய ரோகம் வியாதியும் அப்படியே போக்கிடு, சத்வம் கிருஷ்ண விதூய ரோக பட்டலியும் பக்திம் பராந்தேகிமே, அதனால் என்னுடைய எல்லா வியாதி கூட்டங்களையும் அப்படியே போக்கிடுறா, ஏன்னா கம்சனுக்கு நீ ரோகத்தை கொடுத்தாய், எனக்கு அந்த ரோகத்தை போக்கு, அத்தோடு எனக்கு பக்தியை கொடு, கம்சனுக்கு பீத்தியை கொடுத்த,
எனக்கு பக்தியை கொடு, பக்தியும் பராம் தேகிமே, எனக்கு உயர்ந்த பக்தியை கொடுடா குரு ஐயப்பான்னு பிரார்த்தித்து 37வது தசகத்தை பூர்த்தி பண்றார். ஆக இப்போது கணபிரான் அந்த தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து விட்டான், அதோடு நிறைவு செஞ்சார். பட்டதிரிகளுக்கும் அப்படியே மனசு நிறைவு. தேவகியின் கர்ப்பத்துக்குள்ளே கிருஷ்ணன் இருக்காங்கிறத அப்படியே நான் இன்றைக்கி தியானிச்சுக்கிறேன், குருவாயூரப்பனை தேவகியின் வயிற்றுக்குள்ளே தியானிச்சுக்கிறேன், நாளைக்கு வந்து மேலே பாடுகிறேன்னு சொல்லி 37வது தசகத்தை நிறைவு பண்ணிட்டு போயிட்டார். மறுநாள் காலை வந்து உட்கார்ந்தார், 38வது தசகம் ஆரம்பிக்கணும். பார்த்தா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணவாரே தேவகி வசுதேவருக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி வசந்த காலம் தொடங்குகிறது. அதனால் வசந்த திலகா மீட்டர்லேயே போட்டார். எப்படி நம்ம வாமன அவதாரமும் பாருங்கோ இதே வசந்த திலகா மீட்டர், கிருஷ்ணாவதாரத்துக்கும் இதே வசந்த திலகா மீட்டர். ஏன்னா தேவகி வசுதேவர் மட்டும் இல்லை, அன்றைக்கு வாழ்ந்த நந்தகோபர் யசோதை மட்டும் இல்லை, கிருஷ்ணனை பற்றி கேட்குறோமா நாம் ஒத்தொத்தர் வாழ்விலும் அதுதான் வசந்த காலம். அதனால் வசந்த திலகாங்கிற மீட்டர் ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தா 14 அச்செழுத்துகள் வரும். அந்த வசந்த திலகா மீட்டரில் 38வது தசகத்தை தொடங்குகிறார். ஆனந்த ரூப பகவான் அகிதேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரியமானைஹி காந்திவிரஜைரிவ கன கன மண்டலைர்த்யாம் ஆ விருண்வதி விருருச்சே கில வர்ஷவேலா. கண்ணன் அவதாரம் பண்ணுறானே, பாரத தேசத்தின் வடக்கு பகுதி பார்த்தேன்னா ஆவணி மாதங்கிறது வந்து மழைக்காலம். நான் நார்த் இந்தியாலாம் பார்த்தா ஜூன் டு செப்டம்பர் அதுதான் நல்ல மழை உச்சக்கட்டமாக, அந்த மான்சூன் சீசன், அது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், அந்த சீசன் வருஷ வேளா. வருஷ வேளானா மழைக்காலம்னு அர்த்தம். அந்த மழைக்காலத்திலே குருவாயூரப்பா நீ தேவகியின் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறாய், உன்னுடைய நீலமேகம் போன்ற திருமேனி ஒளி உலகமெல்லாம் பரவிடுத்து புலர்க்குனார். இந்த நீலமேகம் போன்ற திருமேனி ஒளி உலகமெல்லாம் பரவினத்தினால தான் வானமெல்லாம் நீலமேகமாக தெரியறதான். பட்டத்திரிகள் பார்வையில் அதெல்லாம் வெறும் மேகம் இல்லை, குருவாயூரப்பனுடைய திருமேனி ஒளியினுடைய பிரதிபலிப்பு அதுதான் வானத்திலே மேகங்களாக தெரிந்தது. அப்படி வருஷ காலம் வந்தது. தேவகிக்கும் பார்த்தா 8 மாதங்கள்லேயே பகவான் அவதரிக்கிறான், 8 மாதம் தான் கர்ப்பவாசம் பண்ணான். அதனால் இவன் பிரசவிக்க போகிறாங்கிறது கம்சனுக்கும் தெரிஞ்சு போயிடுறது. அதனால் செக்யூரிட்டி எல்லாம் டைட்டன் பண்ணிட்டான், ஏன்னா இந்த குழந்தை தப்பிச்சே போயிடக்கூடாது, 8வது குழந்தைன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டா இதுதான் 8ன்னு. அப்போது இதை வந்து நம்ம எப்படியா எட்டி பிடிச்சிடணும், 8வது தூரத்துக்கு குழந்தை போயிடுத்துனா கஷ்டம், அதனால் 8 பிடிச்சிடணும் இல்லையா, 8 தானே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ராசியான நம்பர் இல்லையா, அதனால் 8 நாம் எட்டி பிடிச்சிடணும். பாருங்கள் இது 38வது தசகமாக தான் இதுவும் வந்திருக்கு, அதனால் 8 வந்து எப்படியா எட்டி பிடிச்சிடணும். அதனால் கம்சனும் இங்கே செக்யூரிட்டி எல்லாம் டைட்டன் பண்ணுறான். இது கிருஷ்ணன் ஏன் 8 மாதத்துலேயே வந்து பிறந்தான்னா ராமாவதாரத்தில் ததஷ்ச துவாதசே மாசேன்னு 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணான் ராமபிரான். அதனால் கிருஷ்ணன் 8 மாதத்துலேயே அவதாரம் பண்ணிட்டு போன அவதாரத்திலே 2 மாதம் எக்ஸ்ட்ரா காம்பன்சேட் பண்ணியாச்சு, அங்கே கழிச்சுக்கோங்கன்ட்டான். அதனால் ராமாவதாரத்தில் அங்கே காம்பன்சேட்டட், கிருஷ்ணாவதாரத்தில் 8 மாதம் கர்ப்பவாசம், இவன் செக்யூரிட்டி எல்லாம் டைட்டன் பண்ணியிருக்கான். பார்த்தா ஒளி வீசிக்கொண்டு அதை திருமேனியோடு குருவாயூரப்பன் வருவதால் அப்படியே வானத்திலெல்லாம் கார்மேகங்கள், இவனுடைய திருமேனி ஒளி வானத்தில் பிரதிபலிக்கிறதோ என்னும்படியாக கார்மேகங்கள்லாம் கூடியிருக்கின்றன. அப்போது சந்திரோதய வேளையிலே இப்போ கிருஷ்ண அவதாரம் அவதாரத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம், சாயந்தரம் சந்திரன் உதித்து விட்டான், சந்திரோதயமான பின் நடு நிசின்னு சொல்லுவோம் பாருங்க, சான்ஸ்கிரிட்டில் நிசினா இரவிலேன்னு அர்த்தம், தமிழில் கூட நடு நிசிங்கிறோம். அந்த நடுநிசியில் நள்ளிரவில் ஆவணி ரோஹிணி அஷ்டமி திருநாளில் ஜெயந்தி என்னும் அந்த நாளிலே கண்ணன் அவதரிக்கிறான். கிருஷ்ணன் அவதரித்த நாளுக்கு தான் ஜெயந்தின்னு பேர். நாம் ஜெயந்தினா பிறந்த நாள்னு அர்த்தம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் காந்தி ஜெயந்தி எல்லாம் ஜெயந்திங்கிறோம். ஜெயம் ச புண்ணியம் ச தனோதி இது ஜெயந்தின்பா, எந்த நாள் ஜெயத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்குறதோ அதுக்கு ஜெயந்தின்னு பேர். இந்த அஷ்டமியோடு கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஜெயந்தின்னு பேர். அந்த நாள் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளில் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணத்தினால ஸ்ரீ ஜெயந்தின்னு சீர்மை பெற்று விளங்கியது அவ்வளோதானே ஒழிய ஜெயந்தினா பிறந்த நாள்னு அர்த்தம் கிடையாது. அஷ்டமியும் ரோஹிணியும் என்றைக்கு சேர்ந்து வரதோ அதுக்கு ஜெயந்தின்னு பேர். அந்த நாளில் நள்ளிரவிலே சந்திரோதயமான வேளையிலே ரிஷப லக்னத்திலே 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே கண்ணனுடைய அவதாரம். ஆஷா சுஷீதல தரா சுபயோதோயி ஆஷா சிதாப்தி விவசேஷு சஜ்ஜனேஷு நைஷா கரோதய விதௌ நிஷிமத்தியமாயாம் கிளேஷாபகஸ்திரி ஜகதாம் துவம் இகாவிராசிஹி. குருவாயூரப்பா நீ கிருஷ்ணனாக வந்து அவதரித்தாய் எப்போது என்றால் மேகங்கள்னா உலகத்தையே குளிர்வித்ததாம், குளிர்ந்த மழையை மேகங்கள் எல்லாம் பொழிய உலகமே குளிர்ந்து போச்சு, அதுபோல நீ அருள்மழையை பொழிய எங்கள் உள்ளமெல்லாம் குளிர்ந்து போச்சு. அதனால் ஆஷாசிதாப்தி விவசேஷு சஜ்ஜனேஷு
நல்லோர்களுடைய மனங்களும் மகிழ்ச்சியிலே துள்ளியது, மகிழ்ச்சியில் கூத்தாடியது. அந்த நேரத்திலே நைஷாகரோதய விதவ், சூரியன் உதிக்கும் வேளையிலே நிசி மத்தியமாயாம், மத்தியனா நடு, மத்தியமாயாம் நிசினா நடு நிசி, நள் இரவிலே அந்த இருட்டான அந்த சிறைச்சாலையிலே கிளேஷாபகா த்ரிஜகதாம், மூலையில் உள்ள எல்லாருடைய துன்பங்களையும் போக்குவதற்காக, எல்லோருக்கும் மங்களத்தை கொடுப்பதற்காக தோம் இக ஆவிராசிஹி, கிருஷ்ணா இந்த பூமியிலே நீ ஆவிராசிஹி தோன்றினாய்னார். அவதாரம் பண்ணாய்னு சொல்லலை, பிறந்தாய்னு சொல்லலை, தோன்றினாய்ங்கிறார். ஏன்னா இங்கே ஒரு நுட்பம் இருக்குது. என்னென்னா இப்போ வாமனமூர்த்தி விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா, பகவான் தோன்றினான்னா எல்லா இடத்துலையும் இருக்கான், தன்னை வெளிப்படுத்தி காட்டினான். இங்கே அவதாரம் தோன்றினான்னு சொல்வதற்கு என்ன காரணம்னா, இதை இன்னும் ரசமாக அனுபவிக்கலாம். நம்முடைய பிறப்புக்கும் பகவானுடைய அவதாரத்துக்கும் ஆறு வித்தியாசம் இருக்குது. ஆறு வித்தியாசம்னு அந்த காலத்தில் நாளிதழ்லாம் வரும், ரெண்டு படம் போட்டு இதுக்கும் அதுக்கும் ஆறு வித்தியாசம் கண்டுபிடிங்கோன்னு. நம்மளுடைய பிறப்புக்கும் பகவானுடைய அவதாரத்துக்கும் சொல்லும்போதே என்ன சொல்கிறோம், நமக்கு பிறப்பு அவனுக்கு அவதாரம், ரெண்டுக்கும் ஆறு வித்தியாசம் இருக்குது. இது பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயத்தில் அவதார ரகசியமாக கிருஷ்ணனே சொல்கிறான். முதல் வித்தியாசம் என்னென்னா, நாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிறப்படுத்தோம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பகவானுக்கு நாம் எடுத்த பிறவிகளும் தெரியும், அவன் எடுத்த பிறவிகளும் தெரியும், இனி என்னென்ன எடுக்க போகிறாங்கிறதும் தெரியும். இப்போ இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு கேட்டால், முன் பிறவியில் நீ என்னவா இருந்தேன்னு கேட்டால், இன்றைக்கி கார்த்தால் என்ன டிஃபன் சாப்பிட்டோன்னே நமக்கு தெரியல, அது சமைச்ச வாழ்க்கையே தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் முன் பிறவியில் நீ என்னவா இருந்தேன்னா நமக்கு தெரியாது. ஆனால் பகவான் சொல்லுவான், போன அவதாரம் ராமன்னா அவனுக்கு தெரியும், நான் முன் பிறவியில் என்னவா இருந்தேன்னு அவனுக்கு தெரியும். இது முதல் வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம், நாம் பூமியில் பிறந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஞானம் எல்லாம் குறைஞ்சுட்டே போகிறது. பகவானை பிரிஞ்சு இந்த சம்சாரத்தில் வாழ வாழ இங்கே உள்ள அல்பமான விஷயங்களை பார்த்து பார்த்து அது ஒரு மாதிரி ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பகவானும் அவனுடைய சக்தி குன்றாமல், அவனுடைய குணங்கள் எந்த வகையிலும் குறையாமல் பூமியில் அவதாரம் பண்ணுறான். அவன் அவதாரம் பண்ணாலும் அவன் மேன்மை குறையிறதே இல்லை. நம்மளை தேடி குருவாயூரப்பனாக வரான், நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கிறதுனால பெருமை என்ன குறைஞ்சா போச்சு, இன்னும் கூடுறது, இன்னும் தேஜஸ் கூடுறது, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண பண்ண. அப்போ அவதரித்தாலும் அவன் குணங்கள் மாறாமல் இருக்கும். இது ரெண்டாவது வித்தியாசம். மூணாவது வித்தியாசம், நம்முடைய உடல்ங்கிறது பஞ்சபூத வடிவானது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் இருக்கே, அஞ்சும் உடம்புல இருக்குது. இந்த தோல் இதெல்லாம் பார்த்தேன்னா பூமி இருக்குது. தண்ணீர் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸில் இருக்குது. உடம்பில் உள்ள வாயுக்களில் காற்று இருக்குது. வயத்தில் டைஜஸ்டிவ் என்சைம் வடிவில் அக்னி ஒன்று எரிஞ்சுட்டே இருக்குது, உள்ள போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, யாராவது தர ஜீரணம் பண்ணணுமா இல்லையா, அது வயத்தில் ஒரு அக்னி ஒன்று எரிஞ்சுன்னு இருக்குது. அது வேறு காரணத்தினால எரியும், அதை விட்டுடுங்க, அதை அடியன்னு சொல்ல வரல. அதுக்கு வந்து ஊதா கலர் சிறப்பு குடித்தா சரியாக போகும். அதனால் அப்படியும் நெருப்பு இருக்குது. ஆகாசம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம். நம்ம உடம்பில் ஜாயிண்ட் ஸ்பேஸ் பர்சான்னு சொல்லுவோம், அங்கங்கே உடம்பில் ஸ்பேசஸ் எல்லாமும் இருக்குது. அப்போ ஸ்பேஸுங்கிறது ஆகாஷம், பஞ்சபூதமயமானது. அவன் திருமேனிங்கிறது அப்படி கிடையாது, பஞ்ச உபனிஷத் மயமானது. சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் திகம சதசகசிரேண நிர்பாசியமானம். அப்போ அவன் திருமேனிங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது. அதனால் நம்முடைய உடல்ங்கிறது பஞ்சபூதம். இது மூன்றாவது வித்தியாசம். நான்காவது வித்தியாசம், நாம் நம்முடைய கர்மாவால் பிறக்கிறோம். நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் நல்ல ஜென்மா, இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தோடு கூடியிருக்கும்படியான ஜென்மா கிடைக்கும். அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணலைன்னா இது கிடைக்காது. நமக்கு இன்னார்னு ஒரு தந்தை கிடைச்சிருக்காருன்னா நம் முன்வினைக்கு ஏற்றபடி தான் கிடைப்பார். அப்போது தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. ஆனால் பகவானை பொறுத்தவரை அவன் தேர்ந்தெடுப்பான். நான் இன்னார் மகனாக அவதரிக்க போகிறேன். இந்த அவதாரத்தில் தசரதன் மகன், இந்த அவதாரத்தில் வசுதேவர் மகன், இந்த அவதாரத்தில் கஷ்யப்பர் மகன். அவன் முடிவு பண்ணுறான். ஏன்னா அவன் கர்மாவால் பிறக்கலை, கருணையால் பிறக்கிறான். அவனுக்கு பாப புண்ணியம் கிடையாது, அவன் கருணை அவன் இஷ்டப்படி பிறக்கிறான். இது நாலாவது வித்தியாசம். அஞ்சாவது வித்தியாசம், எந்த காலத்தில் பிறப்பார். நமக்கு இதுக்கான பிராரப்த கர்மா முடிஞ்சதுன்னா இந்த சரீரம் போச்சு, அடுத்து கர்மாவின் அடிப்படையில். அப்போ கர்மா தான் நம்முடைய கணக்கு. பகவானை பொறுத்தவரை தர்மம் குறைந்து அதர்மம் மேலோங்குவது போல் தெரிந்தால் அப்போ அவதாரம் பண்ணுவார். யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய தத் ஆத்மானம் சிருஜாம்யம். அடுத்து நிறைவா என்ன காரணத்துக்காக அவதாரம் பண்ணுறார். இப்போ நாம் பிறக்கிறோம்னா நாம் பிறப்பதுங்கிறது கர்மாவை கழிச்சுக்கேன்னு சொல்லி பிறக்கிறோம். ஆனால் வந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணிவிடும்.
போன ஜென்மத்தில் பண்ண பாபத்தை கழிக்கிறதுக்குன்னு இந்த ஒரு பிறவி எடுத்தா இதில் அதை விட இன்னும் ரெண்டு மடங்கு பாபத்தை பண்ணிட்டு போயிடுவோம். பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணுறான்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நல்லவர்களை காப்பது முக்கிய நோக்கம். அப்படியே தீய சக்திகளையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்கிறான். இப்போ ஆறு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதனால் அவன் ஜாதகா அவன் வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, இக ஆவிராசிகி தோன்றினான்னு சொல்லணும். அதனால தான் இப்படி ஆறு வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று, அவனுக்கு எல்லா ஜென்மங்களும் தெரியும் நமக்கு தெரியாது. ரெண்டு, அவன் அவதரிக்கும் போது குணங்கள் எதுவுமே குறையாது, நமக்கு ஞானம் எல்லாம் மங்கி போகிறது. மூணு, அவன் திருமேனி உலகியலுக்கு அப்பாற்பட்டது. நாலு, கர்மாவின் அடிப்படையில் கருணையின் அடிப்படையில் பிறக்கிறான். அஞ்சு, காலத்தை பொறுத்தவரை தர்மத்துக்கு எப்போ ஒரு தாழ்ச்சி வரதோ அப்போது அவன் தோன்றுகிறான். அவதார நோக்கம் என்பது நல்லோர்களை காத்து தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்கிறான். இந்த ஆறு வித்தியாசம் இருப்பதால் அதை வித்தியாசப்படுத்தி ஆவிராசிகினி தோன்றினாய் என்று சொல்கிறார். அதனால தான் ரொம்ப பெரியோர்களுக்கெல்லாம் இதை குறிப்பிடும்போது கூட பிறப்பு இறப்புன்னு சொல்ல மாட்டா, தோற்றம் மறைவும்பா. அது உண்மையிலே பகவானுக்கு தான் பொருந்தும், மற்றவாளுக்கு ஒரு உபச்சார பிரயோகம் அது. அதனால ஆவிராசிக்கு கிருஷ்ணா நீ வந்து தோன்றிடாய், அந்த குருவாயூரப்பன் கிருஷ்ணனை அவதாரம் பண்ணிட்டான், எப்படி இருந்தான் அந்த குருவாயூரப்பன், அவனுடைய வடிவத்தை வர்ணிக்கிறார். குழந்தை கிருஷ்ணனாக அப்படியே எல்லாரும் உங்கள் உள்ளங்களையே தொட்டிலாக்கி கொள்ளுங்கள், அந்த உங்கள் உள்ளங்களாகிய தொட்டிலில் கிருஷ்ணன் பள்ளி கொண்டிருக்கிறான். எந்த வடிவம், பால்யஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி உத்ய கிரீட்ட கடகாங்கத ஹார பாசா சங்காரி வாரிஜ கதா பரிபாசிதேன மேகாசிதேன பரிலேசித சூதிகேகே. சூதிகேகேனா பிரசவித்த இடம், இங்கே அந்த சிறைச்சாலை. அங்கே பால்ய ஸ்பிருஷாபி ஒரு குழந்தையாக இருக்கிறார், குழந்தை போல மெல்லிய திருமேனி, அப்படி குட்டி குழந்தையா குட்டி கிருஷ்ணனா இருக்கான், அளவு தான் குட்டி கிருஷ்ணனா இருக்கு. ஆனா ததுஷா விபூதிஹி அவனுடைய எல்லா திவ்யாபரணங்கள் எல்லா திவ்யாயுதங்கள் நாராயணன் என்பதற்குரிய எல்லா அடையாளங்களோடு வந்துட்டானான். என்னென்ன வச்சுருக்கான், ஊத்திய கிரீட்ட தலையில ஒளி வீசும் கிரீட்டம், கடகம் கால்கள்ல சிலம்பு நூப்புறம், அங்கத தோள்வளை, ஹார ஹார பாசா கழுத்துல பார்த்தா ஹாரம் அணிஞ்சுட்டு இருக்கான், எல்லாம் ஒளி வீசிண்டே இருக்கு. எதுக்கு இத்தனையும் அணிஞ்சுன்னு வரணும், புதுசாக குழந்தை பிறந்தா பெற்றோர்கள் எங்கேயாவது செயின் ஏதாவது வாங்கி கழுத்தில் போடுவா, இந்த குழந்தை சிறைச்சாலையில் பிறந்திருக்கு, இந்த கழுத்தில் சங்கிலி செயின் இதெல்லாம் போடணுன்னா வாழ்க்கைக்கு போக முடியாது, அப்பா அம்மா ஏன் கஷ்டப்படணும், நானே எல்லாத்தையும் போட்டுன்னு வந்து அவதாரம் பண்ணுறேன்னு அவனே எல்லாத்தோடையும் வந்துட்டான், அதெல்லாம் ஒளிவீசின் இருக்கு. மேலும் சங்காரி வாரிஜ கதா பரிபாசித்தேன, சங்கு நாலு திருக்கரங்களோடு வந்திருக்கான், இடது மேல் திருக்கரத்தில் அப்படியே குருவாயூரப்பனை சேவிச்சுக்கோங்க, இடது மேல் திருக்கரத்திலே பார்த்தால் சங்கு, வலது மேல் திருக்கரத்திலே பார்த்தால் சக்கரம் அரி, வாரிஜ அதுக்கப்புறம் பத்மம் தாமரை ஏந்தி கொண்டிருக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா இடது கீழ் திருக்கரத்திலே பார்த்தால் கதா கதை ஏந்தி கொண்டிருக்கிறான். அப்படியே நாலு கையில் இதோட வந்துட்டானோ, இதெல்லாம் எதுக்கு ஏந்தின்னு வந்தான் அப்படின்னா, நாராயணன் உணர்த்தனா அது ஒரு புறம், அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு, இந்த குழந்தைக்கு ஏதாவது விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்க வேண்டாமா, பெற்றோர்கள் எங்கே போவா. அதனால தான் அவன் கையில் சங்கு சக்கரம்லாம் இருந்ததுன்னா லிட்ரலாக சங்கு சக்கரம் மாதிரி இல்லை, கிளுகிழுப்பை மாதிரி அந்த சக்கரம், பாலோட மாதிரி சங்கு, லாலிபாப் மாதிரி ஒரு கதை, விளையாட்டுக்கு ஒரு பூ மொட்டு மாதிரி ஒரு தாமரை, அதோட வந்துட்டான். இப்போ பாருங்க, விளையாட்டு சாமான் வாங்குறேன்ட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட வேண்டாம், சிறைச்சாலையில் இருக்கு, ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அப்பா அம்மாவுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோமோ இல்லையோ சிரமமாவது வைக்காமல் இருக்கணும், அதனால அப்பா அம்மாவுக்கு எந்த சிரமமும் வேண்டாம். அப்புறம் ஏதாவது வேறு ஏதாவது குழந்தையோட பழைய வஸ்திரம் இருக்கா, இதுக்கு அணிவிக்கணும்னு தேடுவேள், வேண்டாம் நானே பழைய வஸ்திரம் பட்டு பீதாம்பரத்தோடு வந்துடுறேன்னு வந்துட்டான். பீதாம்பரம் சந்திரபயோத சௌபகம்னு அதோடையே வந்துட்டான். அதனால் எல்லாவற்றையுமே அணிந்து கொண்டு குழந்தை கிருஷ்ணனாக மேகாசிதேன பரிலேசித்த சூத்திகேகே, மேகம் போன்ற அந்த கார்மேகம் போன்ற வண்ணத்தோடு நீ வந்து தோன்றினாய், வந்து அந்த சிறைச்சாலையிலே கார்மேக வண்ணத்திலே தோன்றினாய். ஆடாடா இங்கே தான் இடிக்கிறது, நள்ளிரவு வேளை இருட்டு, அது தட்சிணாயன காலம், தேவர்களுக்கும் இரவு, அப்புறம் கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கும் இரவு, பூமியிலையும் நள்ளிரவு ஒரே இருட்டு. சரி, இருக்கிற இடமாவது ஒளி உள்ள இடமானா, அதுவும் சிறைச்சாலை, இவனாவது கொஞ்சம் வெளுப்பான குழந்தையாக வந்திருந்தா பரவாயில்ல, மேகாசி தேன கார்மேகம் போல கருப்பு குழந்தையாக வந்துட்டான், இவனை எப்படி தான் பார்க்கறது, இந்த குழந்தை கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் போடுறார், அதுக்கு தான் பட்டத்திரிகள்,
அந்த குழந்தை எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா, வக்ஷஸ்தலி முக நிலீன விலாசி லக்ஷ்மி மந்தாட்ச லட்சித கடாட்ச விமோக்ஷ பேதைஹி தன்மந்திரஸ்ய கலகம் சகிருதாம் அலக்ஷ்மீம் உன்மார்ஜயன் இவ விரேஜித வாசுதேவா. அதாவது திருமார்பில் மகாலட்சுமியோட வந்துட்டாராம். பாகவதத்திலே பார்க்கலாம், ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம்னு திருமார்பில் மகாலட்சுமி தாயா இருந்தாள் அல்லவா. அந்த லக்ஷ்மி தேவி மின்னல் போல ஒளி வீசுறா. அந்த லக்ஷ்மியின் ஒளியில உன்னை அவர்கள் தரிசித்து விட்டார்கள். ஏன்னா பகவானை நமக்கு காட்டக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி இல்லாமல் நம்மளால் பெருமாளை சேவிக்க முடியாது. இதனால தான் பாருங்க, இந்த நுட்பம் தெரிஞ்சதுனால தான் பொதுவாக இன்னைக்கு பெண்கள்லாம் என்ன பண்ணுறா, கணவன் பேரை தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக சேர்த்துக்கிறா. கமலா, காமேஷ், விமலா, ராஜேஷ் அந்த மாதிரி. பெருமாள் என்ன பண்ணிட்டார், ஒய்ஃப் பேரை பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக சேர்த்துட்டார். லக்ஷ்மி நாராயணன், ராதா கிருஷ்ணன், சீதாராமன், லக்ஷ்மி நரசிம்மன், ஒய்ஃப் தான் முன்னாடி. ஏன்னா அவள் தெரிந்தால்தான் அந்த லக்ஷ்மியை கொண்டு தான் நீங்கள் நாராயணனை பார்க்க முடியும், சீதையை கொண்டு தான் ராமனை பார்க்க முடியும், ருக்மிணியை கொண்டு தான் கிருஷ்ணனை பார்க்க முடியும். அதனால் அந்த மகாலட்சுமி ஒளி வீசி கொண்டு திருமார்பிலே திகழ்ந்தாள். அந்த மகாலட்சுமி என்ன பண்ணாலாம், இது கம்சனுடைய சிறைச்சாலை இல்லையா, அங்கே ஒரே அலக்ஷ்மியாக இருந்து தான். அலக்ஷ்மினா லக்ஷ்மியோட அக்கான்னு அர்த்தம், அது ஒரே அலக்ஷ்மியாக இருந்து தான். ஆனால் லக்ஷ்மி திருமார்பிலிருந்து ஒளி வீசினாள், அந்த அலக்ஷ்மியெல்லாம் நீங்கிடுத்து, அந்த இருள் நீங்கி ஒளி வந்ததால் அந்த லக்ஷ்மியின் ஒளியாலே பார்த்தார்கள். பட்டதிரி ஸ்லோகம், தன் மந்திரஸ்ய கல கம்ச கிருதாம். கலன்னா ரொம்ப துஷ்டன்னு அர்த்தம். அந்த துஷ்டனான கம்சனுடைய அந்த இருப்பிடத்தை அலக்ஷ்மி, அங்கே உள்ள அலக்ஷ்மியை உன்மார்ஜயன் இவ விரேஜித வாசுதேவா. அந்த லக்ஷ்மி தேவி போக்கியதால் வாசுதேவா விரேஜித, நீ நன்றாக ஒளி வீசினாய். அப்போ லக்ஷ்மி ஒளி வீசி இதை போக்கலைன்னா நீயே தெரிஞ்சிருக்க மாட்டே. அப்போ பிராட்டி ஒளி வீசி நீ இன்னார் என்று எங்களுக்கும் காட்டி கொடுத்தாள், தேவகி வசுதேவருக்கும் காட்டி கொடுத்தாள். வசுதேவருக்கு ஒரே சந்தோஷம், பட்டதிரிகளுக்கு அதை விட சந்தோஷம். அவர் சொல்கிறார், இந்த குழந்தைய வசுதேவர் கையில் எடுத்தாரே, கண்ணால் பார்த்தாரே, வசுதேவர் எவ்வளோ பெரிய பாக்யசாலி. ஸ்லோகம் போடுறார் பட்டதிரிகள், ஷௌரிஸ்து தீர முனி மண்டல சேதசோபி தூரஸ்திதம் வபுருதீக்ஷ்ய நிஜேக்ஷணாப்யாம் ஆனந்த பாஷ்ப புலகோத்கம கத்கதார்த்ரஹா துஷ்டாவ திருஷ்டி மகரந்த ரசம்பவந்தம். ரோயிரப்பா, வசுதேவர் தன்னுடைய ரெண்டு கண்களாலும் மகரந்த ரசத்தை பருகுவது போல உன் திருமேனியை பார்த்தாரே, உன்னை யோகிகளால் கூட எட்டி பிடிக்க முடியாது, முனிவர்களுக்கு கூட ரொம்ப தூரத்தில் தள்ளி இருப்பவன் நீ. அப்படி இருக்கும் உன்னை வெகு அருகில் கண்ணெதிரில் வசுதேவர் பார்த்தாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்கிற. என்னன்னா பட்டதிரிகளுக்கும் ஆசை, அந்த மாதிரி குருவாயூரப்பனை போய் தழுவிக்க மாட்டோமா, அவன் எதிர்த்தாப்புலேயே அந்த பட்டதிரி மண்டபம்ங்கிற அந்த திண்ணையில் உட்காந்து தான் எழுதிட்டுருக்கார். ஆனால் அவருக்கு என்னென்னா, இதுவே அவருக்கு தூரமாக தெரியறதான், தூரஸ்திதம், நீ இதுவே கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி தாண்டா தெரியுது. ஏன்னா பட்டதிரிகளுக்கு குருவாயூரப்பன் இப்போவே குழந்தை கிருஷ்ணனாக தான் காட்சி அளிக்கிறான். ஆனாலும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கடா, வசுதேவர் உன்னை இதை விட இன்னும் கிட்டக்க அல்லவோ பார்த்திருந்தார், அவர் எவ்வளோ பாக்கியம் செய்தார். அதுக்குள்ள தேவகிக்கு பொங்கும் பரிவு பெருக்கெடுத்து வந்ததான், இவன் என்ன இப்படி நாலு கையோடு வந்துட்டானே, இந்த ரகசியம்தான் நேற்றுக்கே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணும்போதும் நாலு கையோடு தான் வந்தான், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும்போதும் நாலு கையோடு தான் வந்தான். அது ஏங்கிற அந்த ரகசியம் குருவாயூர் ஸ்தலபுராணத்தோடு தொடர்புடையது. என்ன விஷயம்னா, இப்போ தேவகி பிரார்த்திக்கிறா, பட்டத்திரிகள் ஸ்லோகம், மாத்ராச்ச நேத்திர சலிலாஸ்திருத காத்திரவல்யா ஸ்தோத்ரைரபிஷ்டுத குணஹா கருணாலயஸ்துவம் பிராச்சீன ஜன்மயுகளம் பிரதிபோத்யதாபியாம் மதுர்கிரா ததித மானுஷ பாலவேஷம். தேவகி பார்த்தா கண்ணீர் விடுறாள், ஆனந்த கண்ணீர். ஆகா, பகவான் வந்து எனக்கு மகனாக பிறந்திருக்கானே, பகவான் மகனாக அவதரித்திருக்கிறானே என்று தேவகி ஆனந்த கண்ணீரில் நனைந்து போனாள். அப்போது குருவாயூரப்பா உன்னை துதி செய்தாள். துதி செய்த பின் பிராச்சீன ஜன்மயுகளம் பிரதிபோத்ய தாபியாம், அவளுடைய முன்ஜென்மங்களின் வரலாற்றை நீ சொன்னார். அது என்ன முன்ஜென்ம வரலாறுனா, யுகளம், ரெண்டு முன்ஜென்மங்களின் வரலாறுங்கிற. அது என்ன ரெண்டு முன்ஜென்மங்களின் வரலாறுனா, இந்த வரலாறு குருவாயூர் ஸ்தலபுராணத்தில் இருக்கு. என்னன்னா, வைகுண்டத்தில் மகாலட்சுமியினுடைய திருவடி வைப்புகள் இருக்கு பாருங்க. மகாலட்சுமியினுடைய திருவடி வைப்பினால பாத்தாள அஞ்சனக்கல் என்ற ஒரு கல் வைகுண்டத்தில் உருவானதான். அந்த பாத்தாள அஞ்சனக்கல்ல நாராயணனே தன்னுடைய திருமேனியை வடித்தானான். நாலு கையோட சங்கு சக்கரத்தோடு கூடியவனாக
நாராயணன் என்ற பெயரோடு தன்னுடைய திருமேனியை நாராயணன் வடித்தான் பாத்தாள அஞ்சன கல்ல ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு. அந்த கல் வைகுண்டத்தில் தான் உண்டு, வேறு எங்கேயுமே கிடையாது. நாராயணன் வடிச்சுட்டான். அதுக்கப்புறம் நாராயணன் என்ன பண்ணால், பிரம்மாட்ட கொடுத்தானோ, இதை நீங்கள் வைத்து கொண்டு இந்த பெருமாளுக்கு பூஜை எல்லாம் செய்து வாருங்கள் என்று கொடுக்க, பிரம்மாவும் அந்த பாத்தாளாஞ்சன கல்லாலான நாராயணனுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு வரார். அப்போ தான் பூலோகத்தில் பிருஷ்ணி சுதபஸ் என்ற தம்பதியர், பிருஷ்ணி என்பவள் மனைவி, சுதபஸ் என்பவர் கணவர், இந்த பிருஷ்ணி சுதபஸ் ரெண்டு பேரும் பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தார்கள். என்ன வரம் வேணும்னு பிரம்மா கேட்டார். குழந்தை வரம் வேணும்னு சொன்னாலாம். அப்போ பிரம்மா என்ன பண்ணார், என்கிட்ட பாத்தாள அஞ்சனக்கல்லால் ஆன ஒரு பெருமாள் இருக்கார், அவரை கொடுத்துட்றேன், அந்த பெருமாளை பூஜித்து வாருங்கள், அவர் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பார்னு சொல்லிட்டார். அதனால் நாராயணன் வடித்த விக்கிரகம், லக்ஷ்மியின் திருவடிப்பட்டு வந்த விக்கிரகம், பிரம்மா ஆராதித்த விக்கிரகம், அது இப்போது கிருஷ்ணி சுத்தபஸ் தம்பதியருக்கு வந்துருத்து. அந்த பெருமாளுக்கு அவர்கள் நீண்ட நாட்கள் பூஜையெல்லாம் செய்து வந்தாலும் நாலு கையோடு நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு, அப்போது ஒரு நாள் அந்த பெருமாள் பிரத்யக்ஷமாகவே அவர்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாராம். பகவான் இப்படி பிரத்யக்ஷமாக வந்துட்டான்னா நமக்கு ஒரு ஆர்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி மகிழ்ச்சியின் மிகுதியில் என்ன கேட்குறதுன்னு தெரியலை. அதனால் அவள் என்ன பண்ணாலும் சந்தோஷ மிகுதியில் ஒரு ஆர்வக்கோளாறுல, ஒன்ன மாதிரியே குழந்தை வேணும், ஒன்ன மாதிரியே குழந்தை வேணும், ஒன்ன மாதிரியே குழந்தை வேணும்னு மூன்று முறை கேட்டாலும், அவளுக்கு குழந்தை வேணும்னு மட்டும்தான் ஆசை, அதில் தான் தவம் புரிந்தார்கள். ஆனால் இப்போ பெருமாளை சேவித்ததும் கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒன்றா மாதிரியே குழந்தை வேணும்னு அதையும் மூணு தடவை கேட்டுட்டான். பகவான் சொன்னால் என்ன மாதிரி குழந்தை வேணுமா, ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன், அவனை போல இன்னொருத்தர் உண்டா, பகவானை விஞ்சியவரும் கிடையாது, அவனுக்கு நிகரானவரும் கிடையாது. நதத் சமஷ அபியதிகஷ திருஷ்யதே என்றது உபனிஷத். அந்த பகவான் சொன்னானா, ஒரே வழி, நானே உங்களுக்கு மகனாக வருகிறேன், என்னை போல பிள்ளை வேணும்னு கேட்டேள், என்னை போல இன்னொருத்தனை தேட முடியாது, நானே வந்துடுறேன்னா. இவா பார்த்தா, ஓ நீயே வந்துடுறியா, சரி ரொம்ப சந்தோஷம், பகவானே மகனாக வரான், ரொம்ப திருப்திப்பட்டா. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான் பகவான், அது மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணேன், நீங்கள் எப்படி கேட்டேளோ, ஆர்வத்தில் கேட்டேளோ, எப்படி கேட்டேளோ, மூன்று முறை கேட்டேள் உன்னை போலவே பிள்ளை வேணும்னு, மூன்று ஜென்மங்களிலே உங்களுக்கு நான் மகனாக தோன்றுவேன்னு பகவான் அவர்களுக்கு வாக்களித்தான். நான் தான் பிறப்பேங்கிறத உங்களுக்கு ஒரு ஒரு தடவையும் உணர்த்துவேன் நான். அதனால தான் அந்த மூணு ஜென்மாலையும் அவதாரம் பண்ணும்போது நாலு கை சங்கு சக்கரத்தோடையே வருவான். இப்படித்தானே என்னை பூஜித்தீர்கள், இப்படிப்பட்ட என்னை போலவே பிள்ளை வேணும்னு கேட்டீர்கள் அல்லவா, இதே மாதிரி நாலு கையோடு சங்கு சக்கரத்தோடையே உங்களுக்கு மகனாக பிறப்பேன்னு சொன்னானான். அத்தோடு இன்னொரு விஷயமும் சொன்னானான், அந்த ஓரொரு பிறப்பிலும் நீங்கள் இப்போது ஆராதித்தீர்களே விக்கிரகம், இந்த விக்கிரகம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும்மா, நீங்கள் எங்கே போனாலும் இந்த விக்கிரகம் உங்களை தேடி வரும்மா, நானும் உங்களோடு சேர்ந்து இந்த விக்கிரகத்தை ஆராதிப்பேன்னு சொல்லிட்டான். அதன்படி அப்போதே பிருஷ்ணி சுதபஸுக்கு மகனாக நாலு கை சங்கு சக்கரத்தோடு பிருஷ்ணி கர்ப்பன் என்ற திருநாமத்தோடு பகவான் அவதரித்தான். நாலு கை சங்கு சக்கரத்தோடு அவதரித்தான், இவாளோடு சேர்ந்து இவா வைத்திருந்த அந்த நாராயணனுடைய விக்கிரகத்துக்கு அவனும் பூஜை செய்து வந்தான். ஆச்சு, இந்த பிருஷ்ணி தான் அதிதி தேவியாக வந்தா, சுதபஸ் தான் கஷ்யபராக வந்தார், அவளுக்கு மகனாக பகவான் வாமனமூர்த்தியாக வந்தான், அதனால தான் அவதரிக்கும் போது நாலு கை சங்கு சக்கரத்தோடையே வந்தான், அதுக்கப்புறம் குள்ள வாமனனாக மாறினான், அந்த வாமனனும் இவாளோடு சேர்ந்து இந்த நாலு கை நாராயணனை ஆராதித்து வந்தானோ, அந்த அதிதி தான் இப்போ தேவகியாக வந்தா, அந்த கஷ்யபர் தான் இப்போ வசுதேவராக வந்தார், இப்போ கிருஷ்ணனாக அவதரிக்கிறான், இப்பயும் அதே மாதிரி நாலு கை சங்கு சக்கரத்தோடையே வந்தான், அதுக்கப்புறம் தான் தேவகி சொன்னபடி அந்த சங்கு சக்கரத்தை மறைச்சிட்டு ரெண்டு கைக்கு மாற போகிறான். இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் இவாள்கிட்ட இருக்கும் அதே விக்கிரகத்தை பகவான் ஆராதித்து வந்தானோ. கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாகும் சமயத்தில் துவாரகை வந்து கடலில் மூழ்க போகிறது. அப்போ கிருஷ்ணன் தன் நண்பர் உத்தவரை கூப்பிட்டு, நான் ஆராதித்த பெருமாள், மூன்று அவதாரத்தில் ஆராதித்த பெருமாள் இங்கே இருக்கார், இவரை சேஃபாக ஏதாவது ஒரு இடத்துல எழுந்தருளை பண்ணுன்னா. அதனால் உத்தவர் என்ன பண்ணார், வாயு தேவனையும் பிருகஸ்பதியையும் துணைக்கு அழிச்சுட்டார். ஏன்னா அந்த கடல்லேருந்து பெருமாளை மீட்கணும்ன்ட்டு. அதனால் வாயு குரு ரெண்டு பேரும் உத்தவரோடு சேர்ந்து வருணன்ட்ட கேட்டு கடல் மூழ்கிய அந்த துவாரகையில் உள்ள அந்த பகவானுடைய விக்கிரகத்தை மட்டும் மீட்டெடுத்தார்கள். இவரை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது தான் கேரளாவில் ரம்யமான இடத்தை பார்த்தார்கள். திருச்சூருக்கு அருகில் உள்ள ரம்யமான இடம், இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணார். பரமசிவனும் பார்வதியும் கரையிலேயே இருந்து கொண்டு, இந்த இடத்துல எழுந்தருளை பண்ணுங்க, இதுதான் பொருத்தமாக இருக்குதுன்னு அவளும் வழி காமிச்சா. அதன்படி பெருமாளை அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டா. யார், குருவும் வாயுவும். அப்போது இந்த ஊருக்கு என்ன பெயர் வைக்கிறது, பெருமாளுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு கேள்வி வந்தது. அப்போது ஒருத்தர் யோசித்தாலும், இவர் நாராயணனாக இருக்கார், நாராயணபுரம்னு வைக்கலாமா,
அல்லது கிருஷ்ணன் ஆராதிச்ச பெருமாள் கிருஷ்ணாபுரம்னு வைக்கலாமா, இப்படியெல்லாம் பேச்சு வந்தபோது அந்த பெருமாள் பேசும் பெருமாள் வாய் திறந்து சொன்னாரான், இந்த குருவும் வாயுவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா, இந்த கலியுகத்தில் ஒருவேளை பூஜை செய்கிறதுக்கே எல்லாரும் அழுத்துப்பா, இவா பாவம் என்னை இவ்வளோ தூரம் சுமந்து கொண்டு ஒரு நல்ல இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும் தேடி வந்தா இல்லையா, அதனால் குரு வாயு அவள் பேர்லேயே ஊருக்கு பேர் வச்சுருங்கோன்னு தரோம், அதனால் குரு வாயு ஊர் குருவாயூர்னு எடுத்து, சரி உன்னை நாராயணன் நாராயணன் நாலுகை நாராயணனுங்கிறாலே உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே நாளாம், பக்தர்கள் பேரையே எனக்கும் வச்சுக்கிறேன், குருவாயூர் அப்பன்னே எனக்கும் வச்சுருங்கோன்ட்டார், அதனால் குரு வாயு அவளுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஊருக்கும் குருவாயூர்னு பேர், இவருக்கும் குருவாயூர் அப்பன்னு பேர், அந்த பெருமாள் தான் வந்து சேர்ந்தாராம், அதனால் அதை பட்டதிரிகள் இங்கே வைக்கிறார், பிராச்சீன ஜென்ம யுகளம் பிரதிபோத்திய தாப்யாம், அதனால் முன் அந்த ரெண்டு ஜென்மங்களின் வரலாற்றை இப்போ சொல்கிறார், முன்பு பிருஷ்ணீசு தபஸாக இருந்து என்னை ஆராதித்தீர்கள், தேவகி அதுபோல முன்பு அதிதி கஷ்யபராக இருந்து ஆராதித்தீர்கள், இப்போது நீங்கள்தான் தேவகி வசுதேவராக வந்திருக்கிறீர்கள் சொல்லி அந்த முன்ஜென்ம வரலாற்றை நினைவு கூறி அதனால தான் நாலுகையோடு வந்தேன் நானும், இப்போ தேவகி சொன்னாலாம் அதெல்லாம் சரி நாலுகையோடு வந்துட்டேன், ஆனால் இந்த நாலுகையை கம்சன் பார்த்தான்னா உடனே புரிஞ்சுன்றுவான், ஏற்கனவே எட்டு எட்டு எட்டுன்னு சொல்லி அவன் சுற்றின்னு இருக்கான் எட்டாவது குழந்தைன்னு, இன்னும் நான் தான் நாராயணன்னு ஸ்பஷ்டமாக காமிச்சின்னு இப்படி சங்கு சக்கரத்தோடு நாலு கையோடு வந்தேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்துவானா மாட்டானா, கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை மறைச்சுக்கோ ஏன்னு, உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதா பத்மஸ்ரீயாதுஷ்டம் சதுர்புஜம்னா, உடனே அந்த ரெண்டு கையையும் மறைச்சுட்டானா பகவான், அதான் ததித மானுஷ ததித மானுஷ பால வேஷம், ஒரு சாதாரண உலகியல் குழந்தை எப்படி இருக்குமோ அந்த குழந்தை போல் கிருஷ்ணன் மாறிவிட்டான், ஏன்னா இந்த அவதாரத்தில் அம்மா பேச்சை கேட்கறதுக்காகவே அவதரித்தவன், முன் அவதாரமான ராமாவதாரத்தில் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு அப்பா பேச்சை கேட்டு நடந்தான், அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் அது கூட 24 வயசில் தசரதன் பேச்சை கேட்டு காட்டுக்கு போனான், கிருஷ்ணாவதாரத்தில் நான்லாம் அம்மா குழந்தை, நான் அவதாரம் பண்ணதுமே அம்மா பேச்சை தான் கேட்பேன்னு சொல்லி ரெண்டு கரங்களுக்கு மாறினான் கண்ணபிரான். அதுக்கு மேலே இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, தேவகி என்ன சொன்னால் கம்சனால் ஆபத்துன்னு சொல்லித்தானே ரெண்டு கையை மறைச்சிக்க சொன்னான், இந்த யாதவாபியுதயம் காவியமில் தேசிகன் சாதிக்கிறார், ராமானுஜர் அவரோட கீதா பாஷ்யத்தில் சாதிச்சிருக்கார், என்னென்னா கிருஷ்ணன் 11 வயசில் கம்சனை முடிச்சிடறான் இல்லையா, கம்சவதம் ஆனதும் மறைச்சு வச்சிருந்த ரெண்டு கையையும் வெளியில் கொண்டுட்டானா கிருஷ்ணன், பூய பிராது ரபுத்தஸ்ய புஜயுக்மம் திரோஹிதம், அதுக்கப்புறம் ரெண்டு கையை வெளியில் கொண்டுட்டானான், 125 வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் நாலு கை சங்கு சக்கரத்தோடையே தான் கண்ணன் எழுந்தருளியிருந்தான், என்னப்பா நீ பாட்டுக்கு புதுசாக அடிச்சு விட்ற, ஆம் ஏன்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், இப்போது பெருமாளுக்கே ஹாரத்தி காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், தீபாராதனை ஹாரத்தி காட்டுறோம் ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறோம், அப்படின்னா ஹாரத்தி காட்டி முடிச்சாச்சுன்னா தானே ஃபேனை போட்டுக்கலாம், தனியாக ஃபேன் போடுன்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, அதுபோல தான் கம்சனால் உனக்கு ஆபத்து கையை மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டாலே கம்சன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் நீ வெளியில் கொண்டு வான்னு தான் அர்த்தம், அதை தனியாக தேவகி சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதனால் தாயின் வார்த்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக 11 வயசாகி கம்சவதமானவாறே அந்த ரெண்டு கைகளையும் கொண்டு வந்துட்டானான், அதனால தான் இது எங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், பகவத்கீதையில் விஸ்வரூப தர்சன யோகம் இருக்கு இல்லையா, அங்கே பெரிய விஸ்வரூபம் கிருஷ்ணன் காமிச்சான், அதை பார்த்து அர்ஜுனனே நடுங்கிட்டான், அப்போ அவன் என்ன சொன்னான், எனக்கு இவ்வளோ பெரிய வடிவம் வேண்டாம், முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே வந்துருன்னான், அது என்ன தெரியுமா சொல்கிறான், கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமியகம் திரட்டுமகம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சகசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தி, நீ ஏற்கனவே எப்படி நாலு கையோடு இருந்தியோ அதே மாதிரி மாறிடு கிருஷ்ணா, இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எனக்கு பயமாக இருக்குங்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணன் அதோடு அது வரைக்கும் நாலு கையோடு தான் எழுந்தருளி இருக்கிறான்னு அர்த்தம், அதனால தான் மீண்டும் அதே மாதிரி மாறுன்னு அர்ஜுனன் சொல்கிறான், இது கீதா பாஷ்யத்தில் ராமானுஜர் தெரிவித்த விஷயம், ஆகையினால தேவகி சொன்னதுக்காக இப்போ 11 வயசுக்கு டெம்பரரியாக இந்த கைகளை மறைத்துக் கொள்கிறேன் என்று ஒரு சாதாரண குழந்தையைப் போல கண்ணபிரான் மாறிட்டான், இந்த கான்வர்சேஷன் இங்கே நடந்துருக்கு, அதுக்குள்ளே அங்கே வசுதேவர் என்ன பண்ணுறார், த்வத் பிரேரிதஸ்ததனு ததனுநந்த தனுஜயாதே வியத்யாசமாரசயிதும் சஹிசூரசூனுஹு துவாம் ஹஸ்தையோர் அதித சித்த விதாரியம் ஆரியைஹி அம்போர் ஹஸ்த கலகம் ச கிஷோர ரம்யம், வசுதேவர் அரே அங்கே வசுதேவர் என்ன பண்ணிட்டுருக்காராம், அவர் தியானத்தில் இருந்தாராம், என்ன தியானம்னு கேட்குறேல, தான் ஸ்நானம் பண்ணுவதாகவும் தானம் பண்ணுவதாகவும் வசுதேவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார், இன்னும் ஒரே ரைமிங்காக இருக்குது,
ஸ்நானம் பண்ணுவதாகவும் தானம் பண்ணுவதாகவும் தியானம் பண்ணிட்டு இருந்தார் வசுதேவர். எதுக்கு பண்ணணும்? ஒரு குழந்தை பிறந்தால் அடுத்த நிமிஷம் தந்தை நன்னா ஒரு குளத்தில் அழுந்தி நீராடணும். அது ஒரு நதியோ குளமோ அழுந்தி தண்ணீர் நன்னா மேலே தெளிக்கும்படி. பொதுவாக குளிக்கும்போது தண்ணீரையே ஸ்பிளாஷ் பண்ணக்கூடாது. ஆனால் குழந்தை பிறந்ததும் குளிக்கும்போது மட்டும் தண்ணீர் மேலே தெறிக்கணுமா? ஏன்னா அது வானத்தில் பித்திருக்கள் முகத்தில் பட்டு ஆகா எங்களுக்கு எள்ளும் தண்ணீர் கொடுக்க ஒரு சந்ததி வந்துட்டான்னு சொல்லி அந்த பித்திருக்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். சரி, இவரால் இப்போ ஸ்நானம் பண்ண முடியாதே, ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கார். சரி, அதை மனதளவிலாவது பண்ணுவோம். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் நம்மளால் ஃபிசிக்கலாக பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் மனசாலையாவது அப்படி அனுசந்தானம் பண்ணணும். அதனால் ஸ்நானம் பண்ணுவதாக தியானம் பண்ணார். அடுத்து தானம் பண்ணுவதாக. குழந்தை பிறந்தால் உடனே அடுத்து அப்பா தானம் பண்ணணும். அதனால் ஒரு 10,000 பசுமாடுகளை தான் தானம் செய்வதாக வசுதேவர் தியானித்து கொண்டார். அது என்ன 10,000 தியானம் தானே? ஒரு 1,000,000 பசுவாக பண்ண வேண்டியதானே? இல்லை, இப்போ 10,000 பசுன்னு மனசில் நினச்சிட்டார். பின்னாடி கண்ணபிரான் கம்சனை எல்லாம் வதைத்து இவரை சிறையிலேருந்து மீட்டதுக்கப்புறம் கணக்கு போட்டு வட்டியும் முதலுமா அன்னைக்கு 10,000 பசுனா அது இன்னைக்கு எவ்வளோ கண்ணு போட்டிருக்கோம், அன்னைக்கு ஒரு பசுவோட விலை எவ்வளோ, இன்னைக்கு ஒரு பசுவோட எவ்வளோ விலை எவ்வளவு எல்லாம் கணக்கு பண்ணி வட்டியும் முதலுமா பின்னாடி தானம் பண்ணிட்டார். 11,000 வருஷம் கழிச்சு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வேண்டிக்கிறோம்னா எது முடியுமோ அதை தான் வேண்டிக்கணும். மனசால் தான் நினைக்கிறோன்ட்டு எதை வேணால் நம்ம சொல்லிட முடியாது. நான் +2 படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பாட்டுக்கு பெருமாள்கிட்ட வேண்டினான், நான் மட்டும் +2 ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன்னா திருப்பதி உண்டியெல்லாம் 5,00,000 ரூபா போடுறேன்னா. ஏடா 5,00,000 எங்கடா போவேன்னு, நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன்னு அவ்வளோ நம்பிக்கைன்னு. அதனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. 10,000 பசுன்னு இங்கே தியானம் பண்ணார். பின்னாடி தியானம் பண்ணதை சரியாக தானமும் அவர் பண்ணார். இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது தான் தத் அணுங்கிறார். இப்போ நீ சொன்னியே இதெல்லாம் ஸ்லோகத்தில் எங்கே இருக்குன்னா தத் அணுங்கிறார் பட்டதிரிகள். தது அணுன்னா அதுக்கப்புறம்னு அர்த்தம். அதாவது குழந்தை பிறந்ததும் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் மனதால் வசுதேவர் பண்ணிட்டார். ததனு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அந்த வசுதேவர்கிட்ட சொன்னானோ. என்ன சொன்னான் என்றால், என்னை இங்கே வேண்டாம், நந்த தனுஜயா தே வியத்தியாசமாக செய்யும். அங்கே நந்தகோபனுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறாள். அவதான் யோகமாயையான துர்கை. ஏன்னா பகவான் அவதரிக்கும் போதே என்ன சொல்றான், யோகமாயையான துர்கையை அழைத்து நான் இங்கே வசுதேவர் மகனாக பிறப்பேன், நீ நந்தகோபன் யசோதைக்கு மகளாக அங்கே போய் பிறக்கணும், சரியாக வசுதேவர் வந்து நம்மளை இடமாற்றி விடுவார், அதுக்கப்புறம் நீ கம்சனை உதச்சிட்டு மேலே போய்டு, இந்த காரியத்தை நீ நன்றாக செய்தால் துர்கைக்கு பகவான் வரம் கொடுத்தானோ, இந்த காரியத்தை நீ சரியாக செய்து முடித்தால் உனக்கு ஊரெங்கும் கோவில் இருக்கும், பலரும் உன்னை வழிபடுவார்கள், இப்போ ஆடி மாதம்லாம் வந்துருச்சுன்னா எல்லாரீஸ்வரி பாட்டு போட்டு உன்னை வழிபடுவார்கள், அதனால் உனக்கு பல பேர் துர்கை பத்ரகாளி உள்ளிட்ட பல பெயர்களோடு நீ ஊரெங்கும் விளங்குவாய்னு சொல்லி பகவான் வரம் கொடுத்துருக்கான். அந்த யோகமாயி அங்கே பிறந்திருக்கா, அதனால் இப்போ வசுதேவர்கிட்ட பகவான் சொன்னால் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துடு, அந்த யோகமாயையே இங்கே அழிச்சுன்னு வந்துடும். இன்டர்சேஞ்ச், அதான் வித்தியாசம்னா இன்டர்சேஞ்சுன்னு அர்த்தம், ரெண்டையும் இடம் பெயர்த்து விடு அப்படின்னு சொன்னான். வசுதேவர் கேட்டாராம், நம்ம என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன்லையாக இருக்கோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து கோகுலத்துக்கு போகிறதுக்கு சென்ட்ரல் ஜெயிலில்னா உக்காண்டிருக்கேன், எப்படி போகிறது, கையில் விலங்கு மாட்டியிருக்கு எப்படி போகிறதுன்னார். என்னை மட்டும் கையில் எடுத்துக்கோன்னா, துவம் துவாம் ஹஸ்தயோகோ அதித்த சித்த விதாரிய மாரியேகி, எந்த பெரியோர்கள் எல்லாம் சித்தத்தால் கூட உன்னை தாங்க முடியாமல் இருப்பார்களோ அப்படிப்பட்ட உன்னை தன்னுடைய கைகளிலேயே தாங்கிவிட்டாரே வசுதேவர், என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்ங்கிறார் பட்டதிரி. வசுதேவர் கையில் தாங்கினார். எதை போலன்னா, ஒரு தாமரை பூவுக்குள்ளே அன்னப்பறவை எப்படி இருக்குமோ வசுதேவருடைய கை என்னும் தாமரை பூவுக்குள்ளே ஒரு அன்னப்பறவை போல மெல்லியவனான நீ கிருஷ்ணா வந்து உட்காந்து விட்டாய் குருவாய் இருப்பார். அதுக்கப்புறம் சரி இவன் உட்காந்துட்டான், விலங்கு தானாக அருந்துருத்து. ஏன்னா எப்போ கண்ணனுடைய திருவடியை பிடிச்சிட்டாரோ பிறவி பிணிங்கிற விலங்கே அருந்து போகும்போது சிறையில் உள்ள இரும்பு விலங்கு அருந்து போகாதா, அது அருந்துருத்து. ஆனால் இன்னும் சிறைச்சாலை இருக்குது, காவலாளிகள்லாம் நிறையா போட்டிருக்கான், கம்சன் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணியிருக்கான், திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டியிருக்கான், இதெல்லாம் தப்பிச்சு எப்படி வெளியில் வர்றது? அதுக்கு தான் வழி, அங்கே யோகமாயே பிறக்க வச்சான் கண்ணன். ஜாதா ததா பசுப சத்மனி யோக நித்ரா நித்ரா விமுத்ரிதம் அதாகிருத பௌரலோகம் த்வத் பிரேரணாத் கிமிவ சித்திரம் அச்சேதனைர்யத் துவாரை ஸ்வயம் வியகடி சங்கடிதை சுகாடம். பகவானே உனக்கு எதுதாண்டா சாத்தியம் இல்லை, அங்கே யோகமாயை அவதரிக்க வைத்தாய், அந்த யோகமாயை பிறந்தா இல்லையா எல்லாரையும் தூக்கத்தில் ஆழ்த்திட்டாலும், யார் உட்படனா நந்தகோபன் யசோதை உட்பட, யசோதைக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் நர்ஸ் உட்பட, பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே தெரியாமல் அத்தனை பேரும் தூங்கிட்டாலும்,
நந்தகோபர் டென்ஷனோட இருக்காரு. என் மனைவி ரொம்ப நாள் கழிச்சு கருத்தரித்திருக்கிறாள், என்ன குழந்தை பிறக்க போறதும் டென்ஷன்ல இருந்தவர் நந்தகோபரும் தூங்கிட்டார். ஏன்னா அந்த யோக மாயை தன் மாயையால் மயக்கி எல்லாரையும் உறங்க வைத்து விட்டாள். அதனால மொத்த பேரும் உறங்கிட்டார். அதனால தான் அது ஓர் இரவு, ஒப்பற்ற இரவுன்னு ஆண்டாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஓர் இரவுனா ஒப்பற்ற இரவு. உலகத்திலேயே நாலு பேர் தான் முழிச்சுட்டு இருந்தா, தேவகி, வசுதேவர், கிருஷ்ணன், யோகமாயை. இந்த நாலு பேர் மட்டும்தான் அந்த இரவில் முழிச்சுட்டு இருந்தாளே ஒழிய மிச்சம் அத்தனை பேரையும் யோகமாயை தன்னுடைய மாயையால் மொத்தமாக மயக்கி தூங்க வச்சுட்டா. அதனால எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்னாச்சான், துவத் பிரேரணாத் கிமிவ சித்திரம். பட்டதிரிகள் கேட்குறார், குருவாயூரப்பா உன் அருள் இருந்தால் எந்த அதிசயம்தாண்டா நடக்காது, அச்சேதனமே நீ சொன்னால் கேட்கறதுன்னார். இந்த நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறோம், ஞானம் இல்லாத வஸ்துன்னு, அதெல்லாம் அவன் சொன்னால் கேட்கறது எப்படின்னா, அச்சேதனைரியத்து துவாரைஹி, இந்த கதவு இருக்கே ஸ்வயம் வியகட்டி, கதவெல்லாம் தானாக திறக்கிறது, பூட்டெல்லாம் தானாக திறந்துக்கிறது, காவலாளிகள் யோகமாயோட எஃபெக்ட்னால அவன்லாம் தூங்கின்னு இருக்கான். அப்போ கதவு தானாக திறந்தது, பூட்டு தானாக உடைந்தது, விலங்கு தானே அறிந்தது, உன்னை ஒரு கூடையில் வைத்து தலைக்கு மேல் சுமந்து கொண்டார் வசுதேவர். சுமந்து கொண்டு ஆதிசேஷன் குடைபிடிக்க கோகுலத்தை நோக்கி, ஆயர்பாடி நோக்கி வசுதேவர் செல்கிறார்ங்கிறத நிறைவு ஸ்லோகமாக வச்சு பூர்த்தி பண்ணுறார். சேஷேண பூரி பணவாரி தவாரிநாத ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ மணி தீபிதேன துவாம் தாரயன் சகலு தன்யதம பிரதஸ்தே சோயம் துவமீஷ மம நாசய ரோக வேகான். குருவாயூரப்பா, அந்த வசுதேவர் உன்னை கூடையில் வைத்து தலையிலே சுமந்து கொண்டார், அப்போ ஆதிசேஷன் வந்து குடைபிடித்தார். ஆதிசேஷன் தான் பலராமனாக ஏற்கனவே அங்கே கோகுலத்தில் போய் பிறந்துட்டாரு, குடைபிடித்தாரானா நித்திய சூரிகளால் பல வடிவங்கள் எடுத்துக்க முடியும். அவர் அங்கே பலராமனாகவும் இருக்கார், இங்கே ஆதிசேஷன் வடிவில் வந்து குடையும் பிடிக்கிறார். ஸ்வைரம் பிரதர்ஷித பதகா மணி தீபிதேன, அவருடைய அந்த ஆதிசேஷன் தலையில் உள்ள மணிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒளி காட்டுறதான். ஏன்னா இருட்டு, மழை பெய்யுறது, மழை பெய்யும் போது ஆதிசேஷன் குடை பிடிக்கிறார், இருட்டில் அவர் தலையில் உள்ள ரத்னங்கள் டால் அடித்து ஒளி காட்டுறது. ஒளி காட்ட வழி காட்ட கோகுலத்தை நோக்கி போகிறார். துவாம் தாரயன் சகலு தன்யதமஹாங்கிறார். எவ்வளோ பெரிய பாக்யசாலி வசுதேவர், உன்னை தலைக்கு மேல் சுமந்து கொண்டாரே குருவாயூரப்பா, எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அவர் கோகுலத்தை நோக்கி சென்றார். அப்படி அவர் தலைமேல் எழுந்தொருளிய அந்த குருவாயூரப்பா, என்னுடைய ரோக வேகான், என் வியாதியின் வேகத்தையெல்லாம் நீதான் போக்கி எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த 38வது தசகத்தை நிறைவு செய்தார் பட்டதிரிகள். ஏன்னா இப்போ கிருஷ்ணன் அப்படியே கோகுலத்தை நோக்கி போகிறான்னு சொல்லிட்டாலே அடுத்து கோகுலத்தில் கிருஷ்ண லீலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறது. அதை கொஞ்சம் ஒரு நாள் அசைப்பட வேண்டாமா, அசை போட்டுட்டு நாளைக்கு வந்து பாடுறேன்ட்டு கிளம்பிட்டார் பட்டதிரிகள். மறுநாள் வந்தார், 39வது தசகம் பாட போகிறார். இப்போது கிருஷ்ணன் எப்படி கோகுலத்துக்குள்ளே நுழைந்தான் என்பதை சொல்ல வேண்டும். கோகுலத்தில் அவள்லாம் எப்படி கொண்டாடினாங்கிறத சொல்லி பூர்த்தி பண்ணணும். நாம் அதோட தான் பூர்த்தி பண்ண போகிறோம். இப்போ பட்டதிரி யோசித்தார், என்ன மீட்டரில் வைக்கலாம். முதல்ல பகவான் விளையாட்டுக்காக புலி பாய்வது போல் பூமிக்கு பாயறான், ஷார்தூல விக்ரீடித்தம்னு வச்சார். அதுக்கப்புறம் ஒரு வசந்த காலம் உதயவாவது போல் அவதாரம், அதனால் அடுத்த தசகம் வந்து வசந்த திலக்கால வச்சுட்டார். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பூமிக்கு தானே கிருஷ்ணன் வந்திருக்கான், பூமிக்கு பிருத்திவின்னு பேர், பிருத்திவிங்கிற மீட்டர்லேயே வச்சுட்டார். இந்த மீட்டருக்கே 39வது தசகம், மீட்டருக்கே பிருத்திவின்னு பேர். ஏன்னா எவ்வளோ பெரிய பகவான் இந்த பிருத்திவிங்கிற பூமிக்கு வந்திருக்கான். பிருத்திவி மீட்டரில் சொல்கிறார், யமுனையை எப்படி கடந்தார் வசுதேவர். பவந்தமயமுத்வகன் யது குலோத்வகோ நிஸ்ஸரன் ததர்ஷ ககனோஜ்வலத் ஜலபராம் கலிந்தாத்மஜாம் அகோசலில சஞ்சயஹ சபுனரைந்திர ஜாலோதிதஹ ஜலௌக இவ தத்க்ஷணாத் பிரபதமேயதாம் ஆயயௌ. எனாச்சா, அந்த யமுனை கரைக்கு வந்துட்டார் வசுதேவர். யமுனையை கடந்தா அந்த பக்கம் கோகுலம், இந்த பக்கம் மதுரா. யமுனையை கடக்கணும், பார்த்தா விண்ணை முட்டும் அளவுக்கு யமுனையில் வெள்ளம் போயின்னு இருக்கு. ஏற்கனவே முனையில் வெள்ளம், இப்போ மழை வேற பொழியிறது, அப்போ எவ்வளோ வெள்ளம் ஓடும். பயந்தாராம், கிருஷ்ணன் சொன்னான் என்னை நம்பி கால் வச்சு போனோம். அதனால் வசுதேவர் இறங்கினார். அகோ சலில சஞ்சயஹா ச புனர் ஐந்திரஜாலோதிதஹா, இது என்ன இந்திரஜாலமா மாயையான்னு கேட்குறார் பட்டதிரிகள். குருவாயூரப்பா, வசுதேவர் இறங்கினார். முழங்கால் அளவு ஆழம், இடுப்பளவு ஆழம், கழுத்தளவு ஆழம் இறங்கிட்டார். என்னை நம்பி போனான் கிருஷ்ணன், தலையளவு ஆழத்துக்கும் இறங்கிட்டார், மூழ்கிட்டார். குருவாயூரப்பா, உன் திருவடிகளை யமுனா தேவி வருடினாள், வருடினது தான் தாமதம், மொத்தமாக யமுனா நதியை வற்றி போனது. அப்படியே நடுவில் வழி விட்டுட்டான்,
ராமனுக்கு எப்படி சேது பாலம் கட்ட சமுத்திரராஜன் வழி கொடுத்தானோ அதுபோல மொத்தமாக யமுனா நதி வழி கொடுத்துருத்தான். அது ஏன் இவ்வளோ லேட்டாக கொடுக்கணும்? ஏன்னா கண்ணபிரானுடைய திருவடியை அதை தொடணும், அந்த ஸ்பரிசம் கிடைக்க வேண்டும் என்று யமுனா நதிக்கு ஆசை. அதனால் வசுதேவரை மூழ்க வைத்தது. ஆனால் அவன் திருவடிப்பட்டா பிறவி பெருங்கடலே வற்றி போகும்போது யமுனா நதி வற்றி போகாதா? அதனால் வற்றி போச்சு. ஆக மொத்தம் கும்பகர்ணனுடைய கற்பனையை பகவான் மெய்யாக்கிட்டான். அது என்ன கும்பகர்ணன் கற்பனையா? கும்பகர்ணன் கற்பனை தெரியுமா? கும்பகர்ணனை தூங்கின்றதவனை எழுப்பி ராவணன் பெரிய ஆலோசனை நடத்தினான். அவன்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ராமன் படையெடுத்து வந்துட்டான், பாலம் கட்டி இலங்கைக்குள்ளேயே வந்துட்டான், அவனை எப்படியா வீழ்த்தணும், என்னடா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா. கும்பகர்ணன் சொன்னான், நீ ஆலோசனை நடத்துகிற நேரமே தப்புன்னா ராவணன்ட்ட. ஏன், ஏதாவது ராகுகாலமாக யமகண்டமானான். இவன் சொன்னான், அது இல்லைப்பா, நீ சீதையை அபகரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலோசனை நடத்திருக்கணும். சீதையை அபகரிச்சுன்னு வந்தால் ராமன் போருக்கு வருவான், எப்படி சந்திப்பது, என்ன செய்வ, இந்த ஆலோசனையை நீ எப்போ நடத்தணும், இப்போ வந்து நடத்தின்னு இருக்க. கும்பகர்ணன் சொன்னான், நான் உனக்காக சண்டை போடுறேன், அது வேற விஷயம், ஆனால் நீ ஜெயிக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. யமுனா நதி, அது மலையிலேருந்து கடல் நோக்கி போகிறது இல்லையா, அந்த யமுனா நதி கடல்லேருந்து மலை நோக்கி போனால் வேணா நீ ஜெயிப்பேன்னு. நதி எங்கேயாவது மலை நோக்கி போகுமா? அப்படி போனால் வேணா நீ ஜெயிப்பேன்னு. இப்போ நம்ம குருவாயூரப்பன் பார்த்தான், இந்த கற்பனை கூட நல்லா இருக்கே, இந்த ரிவர்ஸில் போனால் எப்படி இருக்கும், ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த குருவாயூரப்பன் கிருஷ்ணனுடைய திருவடி பட்டது யமுனையை மலை நோக்கி ஓட வச்சுட்டான். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யமுனை வற்றியது வற்றியதுன்னு நாம உபன்யாசம் பண்ணுறோம், ஒருவேளை இங்கே வற்றினாலும் இந்த பக்கம் உள்ள தண்ணி வந்து அதை மூடிடும் இல்லையா. எப்போ தண்ணி மூடாமையே இருக்கும்னா யமுனை ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகணும். ரிவர்ஸாக மலையை நோக்கி யமுனோத்ரி கிளேஷியர்லேருந்து வருதுன்னா யமுனோத்ரி கிளேஷியரை நோக்கியே யமுனை போயிடுதுன்னா அந்த பாயிண்ட்டை தாண்டி தண்ணி வராது. அதனால் நதியையே ரிவர்ஸில் போக வச்சுட்டான் கண்ணன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் வாழ்க்கையிலும் அதுபோல் பெரிய மாறுதல்களை பகவான் கொடுப்பான். அவன் திருவடிகளை பற்றினால் ஒரு நதியே ரிவர்ஸில் போக வைக்கிறான். அதுபோல் பெரிய பெரிய மாறுதல்களை, இந்த ஏமாற்றம் தடுமாற்றம்லாம் இல்லாமல் நல்ல மாற்றத்தை பகவான் கொடுப்பான் என்பதை இதன் மூலம் காட்டுறான். அப்படி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறார். இப்போது கோகுலத்துக்கு போனார் வசுதேவர். கோகுலத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு குழந்தை இருக்குது. பிரசுப்த பசுபாலிகாம் நிபிருத்த மாருதத் பாலிகாம் அபாவிருத்த கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷன் பவந்தமயமர்ப்பயன் பிரபசத் பிரசவத்தல்பகே தத் பதாத் வகன் கபட்ட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ வேகதகா. இப்போ வசுதேவர் என்ன பண்ணாரா, அங்கே போய் பார்க்குறார், நந்தகோபர் வீட்டில் கதவெல்லாம் திறந்து கிடக்கு, எல்லாரும் தூங்கின்னு இருக்கா, ஒரு குழந்தை மட்டும் தனியாக அழுதுன்னு இருக்கு, அது ஒரு பெண் குழந்தை. இப்போ வசுதேவர் பார்த்தார், கிருஷ்ணன் அந்த பெண் குழந்தை இருக்கும் இடத்துல யசோதைக்கு பக்கத்திலேயே கடத்தினார், அந்த பெண் குழந்தையை கையில் எடுத்துட்டார், எடுத்துட்டு வேகமாக ஆகத்தோ வேகத்தகாங்கிறார், வேகமாக திரும்ப வந்துட்டாராம் வசுதேவர். ஏன் அவ்வளோ வேகமாக வரணும்? அதெல்லாம் இல்லை, அது யோகமாய எஃபெக்டில் எல்லாரும் தூங்கத்தான் போகிறார். இவருக்கு அதாவது அவர் நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும், இந்த யமுனை வழி விடுமோ விடாதோன்னு அவருக்கு அந்த கவலை. என்ன அது ஒன் வே மாதிரி கிருஷ்ணன் ஆக்ஷன் போகும்போது வழி வழி விட்டுது, இது இவர் மட்டும் வரும்போது விடலைன்னா என்ன பண்ணுறது? ஒரு இடத்துல ஒரு உபன்யாசத்துக்கு போகும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தார், நாங்களே கார் அனுப்புகிறோன்னார். நான் சொன்னேன், வேண்டாம் சார், என் கார்லேயே வரேன்னு. இல்லை சார், நானே உங்களுக்கு கார் அனுப்புகிறேன்னார். ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாரே சாரின்னு சொல்லிட்டேன், போய் உபன்யாசம்லாம் பண்ணிட்டேன், உபன்யாசம் மட்டும் கிளம்பும்போது சார் நீங்களே ஏதாவது ட்ரெயின் பிடிச்சி போய்க்கோங்கன்ட்டு. சார் இதுக்கு நானே என் காரில் வரேன்னு சொன்னேனே சார், நாங்கள் நீங்கள் வரத்துக்கு மட்டும்தான் நாங்கள் கார் கொடுப்போம், போகிறதெல்லாம் நீங்கள் தான் போய்க்கணுன்ட்டார். யமுனா நதி அந்த மாதிரி ஒன் வே டிராஃபிக் மாதிரி, நீ வரும்போது நான் வழிவிடுவேன், கிருஷ்ணனோட வந்த கிருஷ்ணன் திருவடி பட்டது, திரும்ப போகும்போதெல்லாம் வழிவிட முடியாது அப்படின்னு சொல்லிவிடுத்துன்னா இவர் என்ன பாலங்கட்டியாக போக முடியும்? அதனால தான் இவர் பார்த்தாராம், இப்போதைக்கு யமுனா ரிவர்ஸில் ஓடின்னு இருக்கு, அது நேராக வரத்துக்கு முன்னாடி நாம் சேஃபாக அங்கே போயிடணுங்கிறதுனால ஆகத்தோ வேகத்தகா, அவ்வளோ வேகமாக வசுதேவர் திரும்ப ஸ்லோகம் பட்டத்திரிகள் போடுறார், வேகத்தகா கிருஷ்ணனை எழுந்தருளை பண்ணிட்டு போகும்போது என்ன வேகத்தில் போனாரோ அதை விட ரெண்டு மடங்கு வேகத்தில் வசுதேவர் திரும்ப சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து விட்டார். வந்தா இந்த கபட்ட கன்யகா, இவ்வளோ மாயையில் பிறந்தவள் இல்லையா, இவ உள்ளே வந்ததும் பார்த்தா ஜெயில் கதவு தானாக சாத்திக்கிறது, கையில் விலங்கு தானாக வந்து மாட்டிக்கிறது, ஜெயில் கதவு தானாக பூட்டிக்கிறது, எல்லாம் தானே நடந்ததான். அதுக்கப்புறம் இவ சத்தம் போட்டாலும் தத்ஸ்துவதனுஜாரவக்ஷபித நித்ரவேகத்ரவத் பட்டோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான் விமுக்த சிக்குரோத்கரஹா
त्वरितमापतन भोजराट अतुष्ट इव दृष्टवान भगिनी काकरे कन्याकाम இப்போ கம்சன் காதுல இப்போ இந்த செய்தி போறதாம் எப்படி கம்சன் காதுக்கு போச்சுன்னா ததஸ்வத் அனுஜா ரவ ரவம்னா சத்தம்னு அர்த்தம் இந்த யோகமாய என்னவன்னா சிறைச்சாலைக்குள்ள வந்தா கதவு சாத்தியாச்சு விலங்கு மாட்டியாச்சு பூட்டு பூட்டியாச்சு வீல்னு கத்தினாலாம் இந்த யோகமாயை வீல்னு கத்தியது தான் தாமதம் இந்த யோகமாயை எஃபெக்ட்லாம் யாரெல்லாம் தூங்கிட்டு இருந்தாலோ அத்தனை பேர் முழிச்சுட்டான் காவலாளிகள்லாம் முழிச்சுட்டான் சத்தம் வந்ததும் பார்த்தான் பார்த்தா உள்ளுக்குள்ள குழந்தை பிறந்துருத்து என்ன குழந்தைன்னு பார்த்தான் பெண் குழந்தைனா ஓகே நாம போய் சொல்லிடுவோம் ஓடி போனா கம்சன்ட இது எதுக்கு கிருஷ்ணன் ராத்திரி நேரத்தில் அவதாரம் பண்ணு இதுக்காகத்தான் இந்த காவலாளி கம்சன்ட போய் சொல்ல கம்சன் அப்படியே பட்டத்திரிகள் சொல்றார் விமுக்த சிக்கரோத்கரகா தலையெல்லாம் கலைந்து அலைகுலைய தலைகுலைய நடு ராத்திரியில படுக்கையிலேந்து எழுந்து கம்சன் ஓடி வரானா சீக்கிரமா அந்த குழந்தையை அழிச்சுடணும் ஏன்னா அது எட்டாவது குழந்தை ஸ்பெஷல் பவர் கொண்ட குழந்தை அது ஏதாவது பெரிய சக்தி மாயாஜாலம் ஏதாவது பண்ணி தப்பிச்சு போயிடுதுன்னா கஷ்டம் அதுக்குள்ள அதை அழிக்கணும்னு சொல்லி ஓடி வந்தானான் இப்படி கம்சனை ராத்திரியில் கதற வைக்கணுங்கிறதுக்காக தான் இவன் ராத்திரியில் வந்து அவதாரம் பண்ணான் ஏன்னா தன் எதிரிகளை வாட்டுபவன் பகவான் அப்படி பகவானை எதிர்த்து நிற்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை நிலைகொலையே செய்து விடுவான் அதனால தான் வேதம் பகவானை திராபி அப்படின்னு சொல்லுது திராபி அப்படின்னா என்ன அர்த்தம் திராபை தான் தெரியும் உபன்யாசம் கேட்டுட்டு திராபையாக இருக்குன்னு சொல்லிட்டு போறா இல்லையா பகவானை திராபின்னு சொல்றது என்ன இல்லை அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு திராபின்னா எதிரியை நிலைகுலைய செய்பவன் அர்த்தம் கதி கலங்க வச்சிருவான் கம்சனுக்கு அதனால தான் இப்போ கிருஷ்ணன் நினைச்சா அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் வந்திருக்கலாம் இல்லையா சைலண்ட்டாக எட்டாவது குழந்தையா வந்து அவதாரம் மட்டும் போயிருக்கலாம் இது எதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு வந்து அதுலேயும் இந்த 7வது குழந்தைய கரிச்சி தெய்வம்னு ஒன்று பண்ணி வச்சு எதுக்குன்னா இவனை எல்லாம் கலங்கடிக்கத்தான் திராபி என்றால் எதிரியை கலங்கடித்து நிலைகுலைய செய்பவன் அர்த்தம் அப்புறம் உபன்யாசத்தையே அப்படி திராபைங்கிறான்னா ஆமாம் எதிரில் உட்கார வச்சு நிலைகுலைய வச்சு கதி கலங்கி வச்சு ஒரு வழி பண்ணி தானே அனுப்புகிறோம் அதனால திராபை அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த மாதிரி கம்சன் விமுக்த சிக்குரோத்கரா துவரிதம் ஆபதன் ஆபதன்னா மொத்தமாக கீழே விழுந்தான்னு அர்த்தம் மாடியில் இருக்கான் மாடியிலேருந்து குதிச்சே வந்துட்டான் இப்போ வரம்பாரு வசுதேவர் வந்த வேகத்தை விட 100 மடங்கு வேகத்தில் இவன் வரான் இப்போ வந்து பார்த்தா அதுஷ்டகா இவ திருஷ்டவான் துஷ்டனா சந்தோஷம் அதுஷ்டகா ரொம்ப வருத்தத்தோடு பார்த்தான் ஏன் பகினி காக்கரே கன்யகாம் பெண் குழந்தைய பார்த்தோம் ஏன் வருத்தம் ஏன்னா அது அசரீரி இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா பாகவதத்தில் அஷ்டமோ கர்ப்பகான் தான் இருந்தது ஆனால் நாராயணியத்தில் பட்டதிரிகள் அஷ்டம சுதகானே சொல்லிட்டார் ஆண்மகன் இவளுக்கு பிறக்க போகும் 8வது ஆண்மகன் உனக்கு யமன் சொல்லியிருக்கு அசரீரி இப்போ கம்சன் பார்த்தான் என்னடா இது பெண் குழந்தையாக பிறந்திருக்கு இது வரைக்கும் 6 குழந்தை ஆண் குழந்தையாக தானே எல்லாம் பிறந்தது 7 அதுதான் கரிச்சி தெய்வம்னு சொல்லிட்டா 8 ஆண் குழந்தையாக தானே பிறக்கணும் இது பெண் குழந்தையாக இருக்க என்னடா இது நாம ஏமாந்துட்டோமா அப்போ பாருங்கள் இன்னும் கதி கலங்கி போயிட்டான் இப்போ நாம ஏமாந்துட்டோமா இல்லை இது 7வது குழந்தை தானா இல்லை அடுத்து வேறு ஏதாவது 8வதுன்னு வரப்போகிறதா இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த குழந்தையை கொண்டுடலாம் ஏன்னா பெண் குழந்தைங்கிறதுக்காக நம்பி விட்டு இது பெண் வேஷத்தில் இருக்கும் ஆண் அப்படியே தான் இருந்தால் என்ன பண்ணுறது அதனால் வேண்டாம் கொண்டுடலான்னு பார்த்தா தேவகி வந்து அந்த குழந்தையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிட்டாலும் இதுவரை 6 குழந்தையை கொல்லும்போது தேவகி ஏதாவது மறுத்து பேசினாளா இங்கே பாருங்கள் பட்டத்திரி சொல்கிறார் த்ருவம் கபட்டசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவே அசௌ இதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் த்விபோனலினிகாந்தராத் இவமிருணாளிகா மாக்ஷிபன் அயம் த்வதனுஜாமஜாம் உபலப்பட்டகே பிஷ்டவான் தேவகி என்ன பண்ணாலாம் பகினி கர பகினிகா கர ஆலிங்கிதாம் கரத்தால் நல்லா ஆலிங்கனம் பண்ணிட்டு கம்சனை பார்த்து கை கூப்பி சொன்னாலாம் இந்த குழந்தையை விட்டுடே 6 குழந்தையை நீ தானே கொன்ன 7வது குழந்தை சிதஞ்சிடுத்து இந்த 1 குழந்தையை விட்டுடே பெண் குழந்தை பெண்கள் யாரையாவது கொல்வார்களா ஒரு பெண் குழந்தையை நீயும் கொல்லலாமா வேண்டாம் இந்த குழந்தையை விட்டுடேன்னு கம்சன்ட்ட கதறி அழுதாலும் எதுக்கு அழணும் எதுக்கு இந்த குழந்தையை மட்டும் விட சொல்லணும் ஏன்னா அது அவளோட குழந்தை இல்லை இது வரைக்கும் 6 குழந்தைய கொன்ன என் வயத்தில் பிறந்த பாப்போம் அதெல்லாம் செத்து போயிடுத்து ஆனால் இது யசோதையோட குழந்தை என் குழந்தை நன்னா வாழறதுக்காக இன்னொருத்தி குழந்தைய நான் பலி கொடுக்க மாட்டேன் அதைத்தான் சொல்கிறேன் அதை வெளியிலையும் சொல்ல முடியாது
அப்ப அந்த மாதிரி பரந்த மனசு இருக்கிறவாளுக்கு தான் பகவான் மகனா பிறப்பான். இப்ப தேவகிக்கு எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க, என் குழந்தை அங்க போய் வாழணுங்கிறதுக்காக இன்னொருத்தி யசோதையோட குழந்தைய போய் நான் பலி கொடுக்கலாமா? அதனால சொல்றா இந்த குழந்தைய கொல்லாதப்பா, இவள் பெண்கள் யாரையும் கொல்ல மாட்டார்கள், இவளை ஒன்றும் பண்ணாதேனா அவன் பார்த்தான் அதபார் ரிஸ்கே எடுக்க மாட்டேன். என்ன பண்ணானா, ஒரு யானை எப்படி குளத்தில் இருந்து தாமரையை பறிக்குமோ அது போல கம்சன் அவள் கையில் இருந்து குழந்தையை பறித்து என்ன பண்ணானா, உபல பட்டக்கே பிஷ்டவான், பெரிய கருங்கல் பாறை மாதிரி இருக்கு அதுல மோத போறேன்ட்டு போனா. அப்ப என்னாச்சுன்னா, ததோ பவது உபாசகோ ஜட்டிதி மிருத்யு பாஷாதிவ அடிக்க போனா அவ கம்சன ஒரு உதை உதைத்து விட்டு வானிலே எழுந்தாள். எதை போலனா பட்டத்திரிகள் சொன்னார் பாருங்க, உவமை தத்தோபவத் உபாசகா, குருவாயூரப்பா ஒருவன் உன்னை உபாசனை செய்தால் அவன் எப்படி மிருத்யு பாஷாத், யமனுடைய பாசக்கயிற்றிலிருந்து உன் பக்தன் எப்படி விடுபடுவானோ அது போல கம்சனுடைய கை என்னும் பாசக்கயிற்றிலிருந்து உன் பக்தனை போல அந்த யோகமாயியான துர்கை விடுபட்டாள். விடுபட்டு அந்தரிக்ஷங்கிற வானத்துக்கு போனா, அந்தரிக்ஷத்துல நின்றதால் தான் அவளுக்கு அந்தரின்னு பேரு. அந்தரிக்ஷம்னா வானம், அங்கே நின்றதால் அந்தரி. அதனாலதான் மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் ஆண்டாள் பாடுறா. அந்தரிக்ஷத்துல போய் நின்னா பார்த்தா எட்டு கைகளுக்கு மாறிட்டாளாம். கிருஷ்ணன் நாலு கையோட வந்து ரெண்டு கைக்கு மாறினான், இவர் ரெண்டு கையோட வந்து எட்டு கைக்கு மாறினாளாம். எட்டு கையில எட்டு ஆயுதங்கள், வில், சூலம், பாணம், கேடயம், கத்தி, சங்கு, சக்கரம், கதை, எட்டு ஆயுதங்களோட நின்னா. இன்னைக்கும் திருக்கோவலூர்ல விஷ்ணு துர்கைன்னு நாம சேவிக்கலாம். கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டுன்னு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதனால அப்படி விஷ்ணு துர்கையாக அப்படி வானத்துல போய் நின்னா, நின்று கம்சனை பார்த்து சொன்னாலாம், அவனை பார்த்து என்னடா இவாளெல்லாம் போட்டு படுத்தின்னு இருக்க, இவர்கள்லாம் அப்பாவிகள், எதுக்கு இவாளை போட்டு படுத்துற, உன்னை கொல்ல வேண்டியவன் வேற எங்கோ பிறந்துட்டான்னாலாம். அதான் அடுத்த ஸ்லோகம், நிருஷம்சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தகா க்வசன சிந்தியதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீர்ய தம் ஜக்முஷி மருத்கணபணாயிதா புவிச்சமந்தி ராண்யேயுஷி. இப்போ வானத்தில் போய் சொன்னானா, ஏ கம்சா, ஏ இரக்கம் இல்லாதவனே, குழந்தைகள் எல்லாம் கொன்றவனே, ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த தேவகியும் வசுதேவரும் எந்த பாபமும் அறியாதவர்கள், இவர்களை போட்டு துன்புறுத்தாதே, உன்னை கொல்ல வேண்டியவன் வேற இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக நன்னா வளர்ந்துட்டுருக்கான், சமீபத்தில் தான் பிறந்திருக்கான், அதையும் நான் குழு கொடுத்துட்றேன், சமீபத்தில் பிறந்திருக்கான், பாதுகாப்பாக வளர்ந்துட்டுருக்கான், நீ கொல்றதுனா அவனை போய் கொல்லுடா, அப்பாவிகளான தேவகி வசுதேவரை எதுக்கு போட்டு படுத்துற, என்னை கொள்வதால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேலும் ஒன்று சொல்கிற தெரிஞ்சுக்கோ, நானே உன்னை கொண்டு இருப்பேன், என் காலை பிடிச்சவாளை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதனால் விடுறேன்னா. காலை பிடிச்சி இந்த கல்லில் மோத போனான் இல்லையா, காலை பிடிச்சதுனால உன்னை விடுறேன், இல்லைனா நானே உன்னை கொண்டு இருப்பேன், உன்னை கொல்றதுக்கு பிறந்தவன் நாராயணன் வேறு இடத்துல பாதுகாப்பாக இருக்கான், சும்மா இவாளை போட்டு படுத்தாதேன்னு சொல்லிட்டு எனக்கு பகவான் கோவில் கொள்ள நிறைய இடம் கொடுத்துருக்கார், அங்கே எனக்கு கோவில் கொள்ள பகவான் நிறைய இடம் கொடுத்துருக்கார், அங்கெல்லாம் போய் நான் கோவில் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த யோகமாயை புறப்பட்டு மந்திராணி ஏயுஷி தன் கோவில்கள் தோறும் இருப்பதற்காக அவள் புறப்பட்டு போயிட்டா. கம்சன் பார்த்தான், கலங்கடிக்கிறவன் இல்லையா பகவான், ராத்திரியிலே உடனே ஆலோசனை, எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டானோ, இப்படி இவனை கலங்க வைக்கத்தான் நள்ளிரவில் அவதாரமே, எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டான், கூப்பிட்டு சொன்னானா, அதை பாருங்க இந்த மாதிரி என்னை கொல்ல வேண்டியவன் வேற எங்கேயோ பிறந்திருக்கான், இந்த தேவர்கள்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள், திசை திருப்பி விட்டார்கள், என் தங்கை தேவகியின் எட்டாவது மகன் தான் எனக்கு யமன்னு சொல்லி அப்படி இப்படி பண்ணிட்டான்ட்டு தேவகிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு சிறையிலேருந்து விடுவிச்சு அனுப்பிட்டான். பின்னாடி சிறை வைப்பான் அது வேற, ஏன்னா இந்த தீயசக்தியெல்லாம் எப்போதுமே வேண்டாங்கும் அப்புறம் வேணுங்கும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கும் அது, அதனால் பின்னாடி அப்புறம் மறுபடியும் ஒரு முறை சிறை வைக்க போகிறான் அது அப்புறம். ஆனால் இப்போ சிறையிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இவாளெல்லாம் அசுரர்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறானா என்னென்னா, பிரகே புனரகாத்மஜா வச்சன மீரிதா பூபுஜா பிரலம்ப பகப்பூதனா பிரமுகதானவா மானினஹா பவன் நிதன கம்யா ஜகதி பப்ரமுர் நிர்பயாக குமாரக விமாரகாக கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருஷைஹி. அந்த அசுரர்கள் பிரலம்பாசுரன், பகாசுரன், பூதனை, இது போன்ற அசுரர்களெல்லாம் கூப்பிட்டானான், கூப்பிட்டு தன் மந்திரிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை, என்னை கொல்ல வேண்டியவன் சமீபத்தில் பிறந்திருக்கான், எங்கேயோ இருக்கான், அவனை அழிக்கணும், என்ன பண்ணலான்னு கேட்டான். அவள் சொன்னா, பூத்தனை தான் இருக்கவே இருக்காளே, இவளை அனுப்பி விஷப்பால் கொடுத்து கொல்ல சொல்ல வேண்டிதானே,
அதில் யாரோ ஒரு மந்திரி அவன் வீட்டில் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு. அதனால் அவன் சொன்னான் எல்லா குழந்தைகளையும் கொண்டு விடலாமான்னா அது வந்து ஆட்சிக்கே ரொம்ப அவப்பேராக போயிடுமே, நீங்கள் பாட்டுக்கு எல்லா குழந்தைகளையும் கொல்ல சொல்கிறேன்னா. கம்சன் சொன்னால் வேற என்ன பண்ணுறதுன்னா, அந்த மந்திரி சொன்னான் இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ணால் கெட்ட பேராகிடும், எந்த குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக கெட்டிக்கார குழந்தையா அப்படிப்பட்ட குழந்தைய மட்டும் கொல்லுவோமே, ஏன்னா அவன் குழந்தை அசடுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவன் சொன்னான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு தேஜஸோட கெட்டிக்கார குழந்தையா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைய மட்டும் கொல்லுவோம், எல்லா குழந்தைகளையும் கொல்றதுன்னா அது வந்து சரி வராது அப்படின்னு அவன் சொன்னான். கம்சன் சொன்னான் ஆமாம் அதுவும் சரிதான், ஏன்னா நாராயணன் பிறந்திருக்கான்னா கொஞ்சம் பார்க்கும்போதே ஒரு தேஜஸோடு இருப்பான், ஒரு விசேஷ சக்தியோடு இருப்பான், அப்போ சக்தி மிக்க ஞானம் மிக்க குழந்தைகளை மட்டும் கொல்லுங்கன்னு சொல்லி இந்த பல அசுரர்களெல்லாம் அனுப்பி வைக்கிறான் ஒரு பக்கம் கம்சன். இது இந்த பக்கம் நடந்து கொண்டிருக்க அந்த பக்கம் ஆயர்பாடியில் மறுநாள் காலை கோகுலத்தில் அப்போ தான் கிருஷ்ணன் முதல் முறையாக அழறானோம். நன்னா யோசிச்சு பாருங்கோ, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கவனிச்சுன்னு வந்தால் தெரியும், இங்கே சிறைச்சாலையில் கிருஷ்ணன் அழவே இல்லை, அங்கே போயிட்டு தான் அழறான். அதனால் பொதுவாக இலக்கிய மரபில் என்ன சொல்லுவார்னா ஒரு குழந்தை எப்போ அழறதோ அதுதான் அதோட ஜென்மம்பா. அதனால் இவன் அங்கே ஆயர்பாடிக்கு போய் அங்கே தானே அழுதான், எப்போ குழந்தை அழறதோ அதுதான் குழந்தையோட முதல் மூச்சு, அதை அழும்போது தான் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால தான் நாங்கள் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்து அழலைன்னா கொஞ்சம் தட்டி கொடுப்போம், முதல்ல அழ வைக்கணும், குழந்தை அழுதுண்டே பிறந்தால் தான் நான் மூச்சு விடுறது சுவாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் கண்ணன் பாருங்க, கண்ணன் அழப்போறான்னதுமே கரண்ட் வந்துடுத்து பாருங்க. அதனால் கண்ணன் இங்கே அழவே இல்லை, அவன் முதல்ல போய் அழுததே எங்கன்னா ஆயர்பாடியில். அதனால தான் ஆண்டாள் பாடும்போதே என்ன பண்ணிட்டா, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னா. அவன் ஆயர் குலத்தில் தோன்றலையே, இங்கே விஷ்ணி குலத்தில் தோன்றி அப்புறம் தானே அங்கே போனான்னா, இங்கே தோன்றி இருக்கலாம் ஆனால் இங்கே அழலை, முதல்ல போய் அழுததும் அங்கே தான், முதல்ல தாய்ப்பால் குடித்ததும் அங்கே தான். அதனால இவனுக்கு ஜாத்தகர்மா எல்லாமே நந்தகோப்பர் தான் அங்கே பண்ணுறார். இவன் வந்ததுமே வசுதேவர்கிட்ட சொல்லிட்டான் என்ன அங்கே கொண்டு போய் விட்டுடுங்கன்னு, அதனால் இப்போ அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கா, இப்போது அங்கே கண்ணன் அழப்போகிறான். தத்பசுப மந்திரே த்வயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனேஷயே ருததி கிஞ்சித் அஞ்சத்பதே விபுத்திய வனிதா ஜனைஹி தனய சம்பவே கோஷிதே முதா கிமு வதாம்யஹோ சகலம் ஆகுலம் கோகுலம். என்னாச்சா, பசுப மந்திரே, பசுப்பனா மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள், அந்த வீட்டிலே அந்த ஆயர் வீட்டில் நந்தகோபனுடைய வீட்டிலே த்வயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனேஷயே, அங்கே நந்தகோபனுடைய மனைவியான யசோதை அப்படியே பிரசவ அறையில் படுத்துன்னு இருக்கா. அப்போ ருததி கிஞ்சித் அஞ்சத்பதே, கிருஷ்ணா அவள் அருகில் சைலண்டாகவே படுத்துன்னு இருந்த நீ குருவாயூரப்பா திடீர்னு அஞ்சத்பதே உன் திருவடிகளை மேலே உதைத்து 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 அழத் தொடங்கினாய். நீ அழத் தொடங்கியவாறே அங்கே எப்படி யோகமாயின் அழுகுரலை கேட்டு காவலாளியெல்லாம் முடிச்சுட்டாளோ, அது போல இங்கே கண்ணபிரானுடைய அழுகுரலை கேட்டுத்தான் பிரசவம் பார்த்த டாக்டர் நர்ஸ்லேருந்து மொத்த ஆயர்களும் முடிச்சுட்டாலும் விபுத்திய வனிதா ஜனைஹி தனய சம்பவே கோஷித்தே, ஆஹா எங்கள் தலைவர் நந்தகோபருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த நந்தகோபருக்கு இப்போது ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு, தேஜஸ்மிக்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு, சக்தி மிக்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பார்த்தாலே என்ன அழகு என்ன அழகு என்று குருவாயூரப்பா நீ பிறந்ததை அத்தனை பேரும் கொண்டாட முதா கிமு வதாமியகோ, ஐயோ அந்த சந்தோஷத்தை எப்படிரா சொல்லுவேன், சகலம் ஆகுலம் கோகுலம், மொத்த கோகுலமுமே அப்படி ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்ந்ததே அந்த மகிழ்ச்சியை நான் என்னவென்று சொல்வேன். ஆயர்கள்லாம் பார்த்தா ஒருவர் மீது ஒருவர் வெண்ணெய் அது போல சூர்ண பொடி மஞ்சள் எல்லாத்தையும் தூவி தூவி எண்ணெய் எல்லாத்தையும் தூவி தூவி விளையாடினாலும் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அழறாயிற்றேன்னு சொல்லி ஹோலி பண்டிகை மாதிரி கலர் பொடி வண்ண பொடிகளையும் மஞ்சள் பொடிகளையும் எண்ணெயையும் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று எங்கும் ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியேன்னு சொல்லி ஆடி பாடி எல்லா ஆயர்களும் மகிழ்கிறார்கள். கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்று எல்லோரும் கொண்டாடினார்கள். அப்போது யசோதை முத முதல்ல அந்த குழந்தையை எடுத்து பால் ஊற்றாளாம். பட்டதிரிகள் வர்ணிக்கிறார் குருவாயூரப்பா முதல்ல நீ யசோதை கிட்டேருந்து பால் பருக போகிறேன்னு நினச்சேன், அதுதான் இல்லை, யசோதை முதல்ல உன்னை கையில் எடுத்தா உன் அழகாகிய அமுதத்தை யசோதை முதலில் பருகினாள், பருகிட்டு அதுக்கப்புறம் அவள் பால் கொடுத்தாள், அதை நீ பருகினாய். அஹோ கலு யசோதையா நவகலாய சேதோஹரம் பவந்தம் அலமந்திகே பிரதமம் ஆபிபந்தியா த்ரிஷா, முதலில் தன் கண்களால் உன் அழகாகிய அமுதத்தை யசோதை பருகினா,
புனஸ்தனபரம் நிஜம் சபதிபாயந்தியா முதா மனோகர தனுஸ்பிருஷா ஜகதி புண்ணியவந்தோஜிதாக. அதுக்கப்புறம் குருவாயூரப்பா உன்னை யசோத மடியில் வச்சா குழந்தைக்கு முத முதல்ல சீம்பால் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம், முத முதல்ல பாலூட்டினாடா. பாலூட்டும் போது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் புண்ணியசாலிகள்னு சொல்லுவோமோ அத்தனை பேர் செய்த புண்ணியத்தையும் யசோதை அந்த ஒரு நொடியில் ஜெயிச்சுட்டான்ட்டார். பகவானை மடியில் உட்கார வச்சு பால் ஊட்டுறதுங்கிறது யாருக்கு கிடைக்கும்? அப்போது அகில ஜகத்தி புண்ணியவந்தோ ஜிதாகா, இந்த உலகத்தில் உள்ள புண்ணியசாலிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த ஒரு நொடியில் யசோதையாலே வெல்லப்பட்டார்கள். தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே, அப்படி ஒரு மகிழ்ச்சியை அடைந்து விட்டாள் யசோதை. நந்தகோபர் என்ன பண்ணாராம், அதுதான் நம்முடைய எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப வலிமையானவை, அதனால தான் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும்பா. வசுதேவரால் ஃபிசிக்கலாக தானம் பண்ண முடியலை, மனசால் நினச்சிட்டார், பின்னாடி பண்ணுறார். ஆனால் அந்த எண்ணம் நந்தகோபர் வரைக்கும் போய் நந்தகோபர் இப்போவே தானம் பண்ணிட்டாராம். கண்ணன் அவதாரம் பண்ணான் என்றவாறே ரிஷிகளை அழைத்தார், ஜாதகர்மா வங்க பண்ணார், தானங்களும் பண்ணிட்டாராம். பவத் குஷல காம்யயா சகலு நந்த கோபஸ்ததா பிரமோத பரசங்குலோ த்விஜகுலாய கிம்னா ததாத். அவர் என்னதான் தானம் பண்ணலன்ட்டார் பட்டதிரிகள், ஏன்னா பொதுவாக என்ன தானம் பண்ணினார்னு கேட்போம், கிம் ந அதாத்துனர், இவர் எதை தான் கொடுக்கல, இவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். அந்த மாதிரி அள்ளி கொடுத்து நந்தகோபர் தானம் பண்ணார். அதான் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எப்பெருமான் நந்தகோபாலா எழுந்தீரா. இப்போ அம்பரம்னு வஸ்திரங்களாக கொடுக்குறார், தண்ணீர் பந்தல் அமைத்து எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்குறார், அதுபோல் சோறு அன்னதானம் அத்தனையும் கொடுத்தார் நந்தகோபர். ஏன்னா பகவான் அவதரித்திருக்கிறான் என்றால் தானம் பண்ணால் அவன் மகிழ்வான். பொதுவாக குழந்தை பிறந்திருக்குனாலே தானம் பண்ணணும், இல்லை பகவான் அவதரிச்சிருக்கான். அதான் கம்ப ராமாயணத்தில் கம்பர் சொன்னார், ராமன் அவதாரம் பண்ணவும் தசரதன் என்ன பண்ணானா, 7 வருஷத்துக்கு யாரும் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ண வேண்டான்ட்டான், யாருக்கும் வரியே கிடையாது நாட்டில், ஒரு 7 ஆண்டுக்கு யாரும் வரி கட்ட வேண்டான்னு எக்ஸம்ஷன் கொடுத்தானான். ஆஹா, அந்த மாதிரி ஐடி எக்ஸம்ஷன் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். தசரதன் கொடுத்தானா அயோத்தி மக்களுக்கு, அந்த மாதிரி இங்கே நந்தகோபர் பார்த்தா எல்லாம் தங்கிட்ட என்னென்ன இருக்கோ தானம் பண்ணி என்னபிரான் குருவாயூரப்பா உன்னுடைய அவதாரத்தை கொண்டாடினார். ததைவ பசுபாலிக்காக கிமுன மங்களம் தேநீரே, மற்ற எல்லா கோபிகைகளும் ஓடி வந்துட்டா, ஓடி வந்து வந்து உனக்கு மங்களம் உண்டாவதற்காக எல்லா மங்களகரமான செயல்களும் செய்தார்கள். இப்படி எல்லோரும் உனக்கு பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாட, ஜகத்ரிதய மங்களா, இந்த மூ உலகத்துக்கும் மங்களத்தை ஏற்படுத்துவதற்காக அன்று கண்ணனாக இன்று குருவாயூரப்பனாக அவதரித்த குருவாயூரப்பா, தொமிக பாகி மாம் ஆமையாத், நீதாண்டா என்னை எல்லா வியாதியிலிருந்தும் காப்பாற்றி கொடுக்கணும். உன் அவதாரத்தை எல்லாரும் இப்படி கொண்டாடினார்கள், தானம் பண்ணார், கோபிகைகள்லாம் வந்து கொண்டாடினார்கள், இப்படி அவதரித்தாயே, மூ உலகத்துக்கும் மங்களத்தை கொடுத்தாயே, எனக்கும் மங்களத்தை கொடுத்து இந்த வியாதியிலேருந்து என்னை போக்கி கொடுன்னு பிரார்த்தித்து 39வது தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். இனி வந்துட்டான் இல்லையா, இனிமே எப்படி விளையாடினாங்கிறத நாளை காண்போம்.